getting closer. I'm marching to a I spit raps like a heart attack, fast fatal heart impact, past painful scars. In fact, I blast tasteful bars and pass. I back up my actions, fact, don't ask, grab reactions, jacked, attack with every word, then act with class as they hear me snap. I got nothing to lose, cause I fought and felt the bruise. Now I'm not the one confused, call the shots and they produce. I ain't lost, I'm finally loose, pick a new silver excuse. I need the views to boost me to a new abuse of being used. Everybody wants a peace now, y'all can rest in peace now. You're dead to me, so peace out, remember you're discreet now. Get ready for defeat now, I'm gonna make you bleed out. Listen on repeat now and weed out all the weak now. Get up and make a change, don't remember yesterday. If you got something to say, speak your mind before your grave. Cause your life is yours to save, ain't nobody gonna change. Everybody stays the same, so be different, make and a name, like huh? A soldier, I keep on moving forward. Always getting closer. Marching till it's over. And just like a soldier, I keep on moving forward. Always getting closer. I'm marching till it's over. I'm just like a soldier. I keep on moving forward. Always getting closer. I'm marching till it's over. I'm just like a soldier. I keep on moving forward. Always getting closer. It's ridiculous, I'm spitting this, meticulous and limitless. While others out there spitting shit, got hits up on the charts and sit. I see why other artists quit, cause people don't reward your shit. They love to hate, but hate to live. Society, you swing and miss. And honestly, Finally, Vandutten. Hey, hello, thank you so much for waiting, guys. So, மைதின் ஃபஸ்ட்டு ஐயா மைதின் பாடா பாய் வாங்க பாய் நைட்டு இல்லை ப்ரோ நைட்டு வைஃபை இல்லை ப்ரோ நான் இப்போது தோட்டத்தில் இருக்கிறனால வந்து வைஃபை இல்லை பிளாக் பேந்தர் ப்ரோ ஹாய் ப்ரோ வேறு யாருக்கு ஹாய் சொல்ல நான் கோட்டி ப்ரோ ஹாய் ப்ரோ யாஷ் வெல்கம் யாஷ் வெல்கம் பேக் எல்லாரும் யூனிஃபார்மாக போட்டு ஆஃப் டியூட்டி போடுறீங்களா ஏன் மலையாளம் ட்ரை பண்ணுங்களேன் சார் இருக்குது அவர்கிட்ட இருந்துச்சு கடன் இருக்கு
சரி வாங்க வெளியில் கட்டு வரலாம் லாக் பண்ணிருக்கேன் அதெல்லாம் லாக் பண்ணலாம் வாங்க அப்படியே உள்ள போகலாம் ஆர்க்கா ப்ரோ லைவ் பண்ண முடியாது அதான் பிரச்சனை டிஜிபி எனக்கு பாக்கெட் ஆயிடுச்சு பரவாயில்ல அட்லீஸ்ட் சரி வாங்க ரேடியோவில் இருங்க நான் ரேடியோவில் இருக்கேன் எப்படி தான் உங்களுக்கு மட்டும் வித்தியாசம் வித்தியாசமாக டிசைன் டிசைனாக நடக்குமோ ஜிடி தேங்க்யூ யாஷ் தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் நம்ம யாஷ் போட்டிருக்காரு பாருங்கள் அந்த வீடியோ பாருங்கள் மொபைலில் எப்படி ஜிடி ரோல் ப்ளே விளையாடலாம் அப்படிங்கிற லிங்க் அது நீங்கள் போய் பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மீட்டிங் வல்லாபாய் வாங்க நான் பாய் தாத்தாங்கிற ஐம் யங் ஆல்வேஸ் யங் ஜஸ்ட்டு இது உள்ள போக முடியல ஓ என் ட்ரெஸ்ஸுக்கு இது இருக்கா பேட்ச்சு நைஸ் இப்போ கேள்வி வரும் சார் நீங்களே இங்கே வந்திருக்கீங்க ஐயா சோறு ஊறும்னு சொன்னாங்க மீட்டிங்க்கு எதுக்கு சார் எல்லாம் வெஸ்ட்டு போட்டு வந்திருக்கீங்க அது அது போட்டே இருந்தால் வந்துட்டா அப்படியே ஆமாம் மொட்டை தலையாக பார்த்தாலே சுடணும் போல தருது ஆனால் சுட முடியாதே சார் டேக் யுவர் சீட் ஏ அன்சங் பாய் வாங்க முடியல முடியலன்னா நில்லுங்க சார் டிஜிபி எல்லாம் வந்துட்டிங்களா ஆரம்பிக்கலாமா மூணு பேர் இருக்கு அவ்வளோதான் நான் பிடிச்சி வந்து இல்லையே ஒஸ்தி வாயா நீ ஏ வாயா வந்து சொல்ல வா 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 அங்க இருக்கா ஹசே போடுறீங்க சார் அது சும்மா கேப்லாம் கலந்து ஓகே இருங்க பேரா எங்கேயோ லீன் ஒன்று வருமே ஐயோ ஏதோ சீக்கிரம் வாங்களே மீட்டிங் ஆரம்பிப்போம் என்ன சார் வேணும் லீன் ஃபைவ் ஐயோ கேமரா இருக்கு லீன் ஃபோர் இது இல்லை லீன் சைடு வராதோ ஒரே நிமிஷம் நான் வரேன் வரேன் ரேடியோவில் தானே பேச போகிறீங்க ஆமாம் சார் லீன் தேர்ட் லீன் சார் இது இங்கே என்ன லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க சார் ஓகே இது கரெக்டாக இருக்குது லீன் பார் த்ரீ ஸோ அடுத்தது யார் நான் தான் ராஜா வணக்கம் பாய் வாங்க வெள்ளூர் பாய் மெயின் டோர் திறந்தா இருக்கு பாய் என்ன ஆர் பிளான் இருந்தீங்க ஜோசப் ப்ரோ ஹாய் ப்ரோ வெல்கம் ப்ரோ மெயின் டோர் லாக்ல தான் இருக்கு மெயின் டோர் அனைவரும் வருக வருக என்று பெருமையுடன் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் எடுக்கிற போட்டோ எடுத்து போகலாம் நல்லா இருக்கும் இதுக்கு மேலே லாங்க போகாதா நான் போகாது அவங்கள உள்ளோட முடியாது நீங்கள் பின்னாடி வாங்க பின்னாடி வெளியே அந்த பக்கம் வெளியே வாங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துவோம் பின்னாடி தான் ரொம்ப பின்னாடி இல்லை எஃப் டுவெல் தானே ஆமாம் ஆ அடுத்தாச்சு நாளைக்கு தான் வந்து இதுதான் வந்து நாளைக்கு தம்னெயில் மீட்டிங் நடந்த மாதிரி ஓகே ஜோசப் பாய் மீட்டிங் எப்போ த்ரீயா மீட்டிங் ஆரம்பிச்சு டைம் வந்துச்சு 3:01 ஆயிடுச்சு நாங்களாம் பர்ஃபெக்டாக வந்துட்டோம் நீங்கள் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்துட்டு எப்போ ஒன்று கேள்வி வேறு கேட்குறீங்க சாரி சார் சாரி இல்லை சொல்லுங்க 2:00 நெஞ்சு 2:00 சொன்னீங்க டக்குனு வந்தேன் 2:00 வந்துருக்கோம் சார் 3:00 வரலையே சார் நீங்கள் இல்லை சார் கொஞ்சம் இங்கே டைம் கொஞ்சம் மாறிடுச்சு ஆக மொதல் வர இப்போ தான் எனக்கு 3:01 ஆகுது சார் எங்கே இருக்கீங்க நீங்கள் எங்க ஏரியாவில் நான் இருக்க சிட்டியில் இப்போ சில்ட்ரன் வேண்டிய ஜெர்மனி போயிட்டேன் ஓகே வந்துட்டுருக்கேன் மேலே போங்க மேலே எந்த ரூம் சார் எனக்கு தெரியலையா முன்னே பீடி வகிற வழி எல்லாம் கற்றுக்கோங்க இல்லை மேலே போனேன் அது கம்ப்யூட்டர் அது மாதிரி போச்சு வந்தீங்கன்னா எல்லாரும் சீக்கிரம் அசம்பிள் ஆகுங்க போங்க என்னையும் போட மாட்டேன் நீங்களும் போக மாட்டேங்க மீட்டிங் வருவாங்களா வரமாட்டாங்களா சார் மீட்டிங் வந்திருக்கீங்க யார் சார் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் 2 டேஸ் சஸ்பெண்ட் மீட்டிங்ல ஒழுங்கா பிஹேவ் பண்ண 2 டேஸ் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் சார் சார் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க
யார காது வந்துட்டு போனாரு லாக்ல தான அது கேக்கதவே யாரா சென எப்படி ஒரு போட்டோ எடுத்து தர முடியுமா எல்லாம் இல்ல சார் வேற எல்லாம் இல்ல எடுக்கறவங்க எஃபிபி ல போட்டு எடுத்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அச்சோ ஏன்டா வரீங்க ஆரம்பிச்சு கோபம் கொடி பறந்தா நல்லா இருந்திருப்பா நான் வேணா பக்கத்துல வந்து ஊதுட்டுமா சார் பறக்குமா நானே போட்டோ எடுத்தீங்கன்னா மெயில் அனுப்பிச்சிருங்க யார் யார் ஆண்டுட்டு இருக்கிறது மொட்டா நீங்க தான் ஆண்டுட்டு இருக்கீங்க ஒரு சைடு பேசுங்க சார் ரெண்டு சைடு பேசாதீங்க டபுள் டபுளா கேக்குது மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாரும் வந்துட்டீங்களா நான் உத்தரவுல வந்துவே சரியா நீ வந்து வந்துட்டே ரேடியோல அப்படியே கேட்டுங்க ஓகே ஓகே ரேடியோலயே ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகே சோ இவ்வளவு தான் ஆக்டிவ் ஆபீசர்ஸ் ஐ திங்க் சோ 1 2 3 4 5 6 7 8 9 9 people 8 தான இருக்கீங்க நம்மள சேர்த்து ஒருத்தர் தான் இல்ல இல்ல கரண்ட் கட் ரேடியோ கரண்ட் கட் ஓகே 9 9 people இருக்கீங்க சோ ஹவ் இஸ் இட் கோயிங் எப்படி போகுது சூரிய பிரசாத் ப்ரோ கைலாசாவா இல்ல உல்லாஸ் உலகம் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ சூர்யா பாய் நல்லா போதா ஈவல் அப்படியே போகுது சார் சொல்லட்டும் விடுங்க சொல்ல சொல்லட்டும் விடுங்க சார் இருங்க ரமேஷ் பாய் வாங்க ஓகே நல்லா போகுதா இல்ல சார் போகுது சார் அது இருங்க தண்ணி எடுத்துறேன் வாய் வலிக்கு அப்புறம் அவ்வளோ பேச போறீங்களா டிஜிபி சார் சபரீஷ் பாய் உள்ள ஆமா உள்ள சார் ப்ரோ நிறையா போலீஸ் இருக்காங்க இந்த மீட்டிங் இவ்வளோ தான் ப்ரோ பிடி ஸ்ட்ரென்த்தே சரி இந்த வீக் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக புதுசாக கேஸ் ஹேண்டில் பண்ணீங்க சார் ஃபஸ்ட் ரேடியோவில் பேசுகிறீங்களா ரேடியோ ரேடியோவில் பேசுங்க சார் ஃபஸ்ட்டு டைம் நான் ஸ்டோர் ராபரி இந்த சிட்டியில ஃபுட் அண்ட் வாட்டர் ப்ரோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டிசி இன்க்லியோ நாங்க பிடிச்சோம் இட்ஸ் a good experience சேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு நாங்க அரெஸ்ட் பண்ணோம் சார் சரி ஓகே வேற வேற மத்த ஆபீசர் சே நைட் பாட் 2.2 அது நைட் பாட் 2.0 ப்ரோ நைட் பாட் 1 அது அதான் ஒரிஜினல் நைட் பாட் சார் சொல்லுங்க அவ்வளோதானா ஒருத்தர் மட்டும் தான் பேசுறாரு நான் போய் பிடிச்சதுன்னா ஒரே ஒரு கார் இது கார் ஸ்டீரிங் மட்டும் போய் அவரை பிடிச்சிட்டு வந்தேன் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரி பிடிச்ச கேஸ் சொல்லுங்க நான் ரெண்டு மூணு நாளாக கேட்குறேன் நிறைய கேசஸ் வந்து அட்டன் பண்ணுறதே இல்லையாமா ஏன் நம்ம தான் நாங்கள் நீங்களும் பர்டிகுலராக உங்களை சொல்ல நம்ம டியூட்டியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து சின்னாரியாக போகிறதே இல்லையாமா இல்லை சார் கரெக்டாக தான் சார் போகிறோம் இல்லைங்களே வருதே யாரும் கரெக்டாக வந்து சம்டைம்ஸ் இன்சிடென்ட் ஆஃப் போலீஸ்னால போக முடியல சார் சம் இட்ஸ் மீ ஓ ஓகே யாரா அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் சினாரியை கேன்சல் பண்ணீங்கன்னா ஐ மீன் ஏதாச்சும் ராபரி இல்லை ஏதாச்சும் கேன்சல் பண்ணீங்கன்னா அந்த லொக்கேஷன் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ராபரி கேன்சல் பண்ணுங்கன்னு போடுங்க சினாரியோன்னு யூஸ் பண்ணாதீங்க இந்த வார்த்தை எங்கேயும் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க பிரதீக் பாய் ஹை ப்ரோ வெல்கம் ப்ரோ ஓகே அது யூஸ் பண்ணக்கூடாது லைக் சொன்னாங்க அப்படியே போனீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன் வந்து ஃபஸ்ட் நமக்கு அவங்க கேட்குற ரைட்ஸ் இருக்குது நம்ம ஏன் வந்து சினாரியை கேன்சல் பண்ணுறோம்னு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் நேரில் போய் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சில டைம் வந்து ராபரி கேன்சல் பண்ணுங்கள் இந்த மாதிரி போலீஸ் இன்னொரு சினாரியில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் ராபர்ஸை வந்து அந்த ஸ்டீல் பண்ண திங்ஸை வந்து கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள் பிடியில் யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்களே போய் கூட வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மாதிரி சினாரி இருக்காங்க இன்னும் ஆஃபீஸர்ஸ் இல்லை லேட் ஆகும் அதனால் வந்து சினாரியை ராபரி கேன்சல் பண்ணுங்க சொல்லுங்கள் சப்போஸ் வந்து அந்த இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்க சினாரியோ வந்து முடிகிற டைமில் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் டைம் கேளுங்க இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸரில் இன்னொரு சினாரியோ இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தே வில் ஜாயின் வித் அஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருங்கள் அவங்க அதுக்கு சரி அப்படின்னாங்கன்னா ஆஸ்க் தெம் டு வெயிட் இல்லை அப்படின்னாங்கன்னா கேன்சல் பண்ண சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க
அப்புறம் இன்னைக்கு காலையில் ஐஜி ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் சொல்லணும்னாரு. சொல்லுங்கள் ஐஜி சார். உங்களை முடிங்க சார், கரெக்டாக நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் ஒரே மட்டும் பேசிடுவோம். அப்போ தான் நல்ல நல்லது பாயிண்ட் நான் வருவேன். நான் வராது. நேற்று ஒரு சினரியோடு நான் கேள்விப்பட்ட ஏ மைதின் ஹை ஜொல்ராபரி முடிச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாங்க. போலீஸ் ரெஸ்பான்ஸே இல்லை. அங்கேருந்து கிளம்பி போய் அடுத்த ராபரிக்கு அவங்க போகிற வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வருது, இனிமேல் ஜுவல் ராபரியை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க திருடிட்டு போன பிள்ளை எதுக்கு சார் வந்து நம்ம மெசேஜ் போட்டு ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க? அது ஒன்று. அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு ரெடி ஆன போது வந்திருக்கு. அவங்க திருப்பி ரிப்ளை கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த ஒரு கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்துச்சு. ஏன் அவ்வளோ லேட்டாக வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க? அந்த டைம் நாங்கள் எல்லாருமே டவுன். யார் அதை மட்டும் அவர் தான் வந்து லீவ் ஐடி டாமினிக் டொரெட்டோ. சாயந்தரம் நடந்தது அது. அடோ ஃபிட்லர் கமிஷனரை பார்த்து போர் அடிக்குது. நீடு கேங்ஸ்டர். இன்னொரு கேட் இருக்கு ப்ரோ, மோஸ்டா இந்த மீட்டிங் முடிச்சு போயிரும் ப்ரோ. நான் சொல்ல அதுக்கு ஒன்றும் சொல்லல. ஒரு கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ராபரி நடக்கும்போதே அந்த மெசேஜை போட்டிருந்தா முடிஞ்சிருக்கும். கேங்ஸ்டர் கொஞ்சம் எந்திரிக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாரு. அவரும் காணாம போயிட்டாரு. அதனால தான் அந்த கான்செப்ட், அந்த விஷயத்தை விட்டுருங்க, அடுத்தது வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன். நேற்று நடந்ததை விட்டுருங்க. அந்த ஒரு டைம் நடந்தது, கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் நடந்ததை விட்டுருங்க. ஓகே. ரேடியோவில் ஒரு தகவல் சொன்னால் யாருமே கோடிங் திருப்பி சொல்கிறது இல்லை. ஒரு ஆஃபீஸர் வந்து 10-4 அப்படின்னு சொல்கிறார், சாரி 10-8 சொல்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே 10-4 சொல்லக்கே கிடையாது. ஆண்டனா திருப்பி என்ன சார் நான் 10-8 சொல்லியிருக்கேன், யாருக்குமே கேட்கலையா அப்படின்ற பொருள் 10-4 தான். கோடிங் ஃபஸ்ட்டு யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் எப்படி சார் வந்து சொன்னவருக்கு உங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலையா அப்படின்னு தெரியும்? அமைதியாக இருக்காதிங்க சார், ஏதாவது சொல்லுங்கள். ஒரு வாட்டி ரீப்ளே பண்ணலாம். அவருக்கு ஒரு வேளை கேட்டிருக்கா சார் நீங்கள் சொன்னது? ஒரு வாட்டி கேட்டிருக்கா சார், ஒவ்வொரு வாட்டியும் கேட்காம இருக்குமா? அதான் ரெண்டாவது வாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னு சொன்னார். அவர் வந்து ஒருவேளை அவர் சொல் யாரோ ஒருத்தர மீன் பண்ணி சொல்ல காமனா சொல்றாரு, ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்குங்கறார். யாரே ஒருத்தர மீன் பண்ணி சொல்லல, அது ஒரு பர்టిక్యులர் சிச்சுவேஷன் அவர் சொல்லல. இட் ஹேப்பன்ஸ் ஆல் தி டைம்ங்கற மாதிரி தான் சொல்றாரு. சரி சரி, எனக்கு ஒரு டவுட். एक्चुअली வந்து அந்த 10-8 10-7 அக்னாலஜ் பண்றது வந்து யார் சீனியர் ஆபீசர் அவங்க தான பண்ணுவோம். அந்த டைம்ல யார் வந்து ஹையர் ஆபீசர்ல அவங்க பண்ணணும். எனக்கு ஒரு மணி நேரம் போகும்.
இப்போ அது கொஞ்சம் கிளியரா இருந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை ஹாஸ்டேஜ் டீல் பண்றவங்க தான் அந்த இந்த ரிப்போர்ட்லாம் என்ட்ரி பண்ணணும்ல, எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, எந்த நம்பர் யூஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் அவதான் அப்டேட் பண்ணணும், இல்லை எல்லா ஆஃபீஸரும் அப்டேட் பண்ணலாமா, அது என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு. அது மட்டும் யார் அட்டன் பண்ணுறீங்களோ மொத்த டீட்டெயில்ஸ் கேஸ் ஃபைல் அவங்க தானே ஃபைல் பண்ணணும், முடிஞ்சாலும் சரி முடியலன்னு சரி. கேஸ் ஆஃபீஸர் அந்த கேஸ்க்கு இன்சார்ஜானு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சினாரியோவில் அட்டன் பண்ணுற ஹையஸ்ட் ரேங்கிங் தான் கேஸ் ஆஃபீஸர். அவர் வந்து சப்போஸ் அவரே எய்தர் அவரே வந்து அவர் கண்ட்ரோல் எடுத்து யூ கேன் புட் இட் ஆன், அப்படி இல்லைன்னா சப்போஸ் அவர் சேஸில் இருக்கார் அப்படிங்கும் போது ஹாஸ்டேஜ் ஹேண்டில் பண்ணுறவங்க ஹாஸ்டேஜ் ஹேண்டில் பண்ணி முடிச்சுன்னா ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட் பண்ணலாம் அந்த விஷயத்தெல்லாம். ப்ராப்ளம் நம்ம வச்சுக்கலாம், ஹாஸ்டேஜ் ஹேண்டில் பண்ணுறவங்க கூட வந்து அந்த கேஸ் ஃபைல்ஸ் அப்டேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். கேஸ் ஆபீசர்ஸ் வர கேஸ் ஹேண்ட்லர் வர. ஏய் சாம் பாய் வாங்க. ஓகே. இது அட்மின்ஸ் வந்து இல்ல இல்ல அது ஏன் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, இது அன்னைக்கு யாரோ உங்க இன்ஸ்டால कांटेक्ट பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அத கேட்டேன். அவர் பதிய ஒரு ரெண்டு டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா திரீ நே யாராவது அந்த நம்பர் யாரோ நோட் பண்ணீங்களான்னு கேட்டா இருக்கு. யா சிஓடியா அது சில பல சிலியர் வச்சு மிஸ் ஆகுது. சொல்றேன் அது அது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நீங்க யார் நெகோசியேட் பண்றீங்களோ அவங்க தான் வந்து அவங்க அதாவது ராபர்ட்ஸ் நீங்க தான் ஐடென்டிஃபை பண்றீங்க. நாங்க பின்னாடி இருக்க எல்லா ஹையர் ஆபீசரும் என்ன ப்ரோ மீட்டிங் சும்மா ஆமா ப்ரோ சாம்பாய் மீட்டிங் வச்சு டார்ச்சர் பண்ணலாம்னு இருந்தேன். நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்கல கனெக்ஷன் வந்து நெல்சன் பாய் வெல்கம். உங்களுக்கு தெரியும் நாங்க உங்க கூட வந்துட்டோம் அப்படினா வாங்க நெல்சன் பாய் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அதுக்கு அப்புறம் அந்த ஞாபகம் யாஷ் ப்ரோ அவர் ப்ரோ பிளேயர் இருந்தாலும் ஸ்கில்ஸ் இல்ல. நீங்க நெகோஷியேட் பண்ணீங்க, எதை பத்தியா பேசுறீங்க ரெண்டு பேரும்? கிளியர் வியூ இருக்கு, எத்தனை பேர் ராபர் இருக்காங்க என்ன சொல்லிட்டு பேசுங்க, நானும் கவனிப்பல்ல. உங்க வாய்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன தெரியுதா, உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுதா? சோ நீங்க வந்து நீங்க ஃபைல் பண்ற கேஸ் நீங்க ஃபைல் பண்ணுங்க. ஓகே. இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்க ஏதாவது மறந்துட்டீங்க, இல்ல சார் எனக்கு இந்த ஞாபகம் இல்ல, அந்த ஞாபகம் இல்ல அப்படினு கொஞ்சம் தூரம் ஹைவேஸ் அப்புறம் சாண்டி ஷோஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து சர்ச் பண்ணிட்டு, அப்படி அவங்க கிடைக்கலனா ட்ரெஸ் ஷாப் பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ் ஷாப்பில் சர்ச் பண்ணியும் அவங்க கிடைக்கலனா அப்போ நம்ம 1000 சொல்லிட்டு லைக் ஏதாச்சும் தெரிஞ்சால் வாரண்ட் போடலாம். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த கார் ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்த மாதிரி என் கார் தொலைஞ்சு போச்சு. ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கம்ப்ளைன்ட் பண்ணோம். என்ன மிஸ் ஆச்சு, என்னது தொலைச்சீங்க சொல்லுங்க ரமேஷ் பாய், நாங்க கேஸ் எடுத்துக்கறேன். ஸ்டேஜ்க்கு மேல அவங்க பின்னாடி வர மாட்டாங்க. எங்கன்னு பார்த்தா பீடி இருக்கு. Do you see hacker in this season? இல்ல bro நான் வரவே இல்ல. மேபி யாஷ் கேளுங்க, யாஷ் வரான் இருக்கான். அவன் ஹைடிங் பிளேஸ் போஸ்ட்ல இடம் இருக்கும். அங்கலாம் போய் தேடணும்னா தான் கிடைக்கும். நல்லா இருக்கீங்களா Black Storm பாய்? நல்லா இருக்கேன் பாய், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இருக்க ஒரு 4-5 கடைய பாக்க. குடும்ப குட்டில நல்லா இருக்கா? மித் ஆபீசர்ஸ்க்கு வந்து டவுல் சொல்லிருங்க. சிட்டில இருக்க டிரஸ் கடைகள ராவுங்க அப்படி. ஃப்ரீயா இருக்க ஆபீசர்ல அங்க இருக்க துணி கடைகள ராவும். சினேரியா முடிஞ்ச பிறகு எத்தனை ஆபீசர் வேணாலும் அந்த சினேரியாக்குள்ள வரலாம். செக்யூரிட்டி பண்றது நான் இன்னைக்கு நியூ லைன் அப் பர போகுதாம். அப்படியேனா?
பாறேன் இது கொடுத்தல எனக்கு அதெல்லாம் ஃபார்மட் யூஸ் பண்ணோம்னா அதனால ஈஸியா ஒரு சில கேसेस நம்ம சால்வ் பண்ணலாம் ஆக்சுவலி எனக்கு டவுட் ஆபீசர் நீங்க இப்போ வந்து ஒரு ஸ்டோர் ஆபரியா இருக்கட்டும் இல்ல மத்த ஆபரியா இருக்கட்டும் ரெண்டு யூனிட் இல்ல 3 யூனிட்ஸ் தான் போறோம் ஐயோ ப்ரோ ஏதோ சொல்றீங்க பார்த்த அந்த ப்ரோ பிளேயர் வேற கால போய் ஜாயின் சிட்டிக்குள்ள ஆயி போறாரு பார்த்து டிசைட் பண்ணுங்க அவங்க எஸ்கே பைட்டாங்க உங்க கிட்ட இருந்து ஓகே உங்க ஐ சைடுல இருந்து மிஸ் ஆயிட்டாங்க அடுத்த கட்டம் நம்ம வந்து துணி கடை சும்மா ரேண்டமா தான் செட் பண்ண போறோம் பக்கத்துல அந்த சரவுண்டிங்ல எப்படி ஒரு 3 ஸ்டாப் இருக்கும் ஹேய் மூணு இடத்துக்கு போய்க்கோ ஹேய் பிளிட்ஸ் ஹேய் சுடா வராது அங்க அவங்கள பாத்தீங்கனால அதே சினரியோ தான் அது கண்டினியூ பண்ணுங்க தட் மீன்ஸ் அதே ராபர் அதே சேஸ் போறோம் சரி மிஸ்டர் டாமி ஆரம்பிங்க யார ஹெல்ப் போடுவாங்க உல்லாசாவா ப்ரோ ஆமா பிளாக் ஸ்டார் பாய் உல்லாச உலகம் மாணிக் பாஷா பாய் வாங்க 10-4 பாய் எப்படி இருக்கீங்க சரி நீங்க ஆரம்பிங்க மிஸ்டர் டாமினிக் ஆரம்பிக்கடா ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆரம்பிங்க எது வந்து ஒரு டியூடி இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சார் நான் இன்னொரு ப்ரோ டியோல ஒன் டைம் ஆக்கற பார்த்தேன் தட்ஸ் ஆல் கிட்னாப் பண்றதுக்கு ஏன் நீங்க அவ்வளவு தூரம் எனக்கு இடம் கொடுக்குறீங்க ஒரு ஆபீசர் உங்க வண்டியை விட்டுட்டு நீங்க இறங்குறீங்க ஒரு இடத்துல மூணு பேர் இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ஆளாக இருக்கும்போது எதுக்கு இறங்கணும் வண்டியை விட்டு அவங்க உங்களை கடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்னொரு ஆஃபீஸர் பேக்க போகிற வரைக்கும் நீங்கள் வண்டிக்கே உட்காந்து பேசுங்க அவங்க யாரும் எதுவும் சொல்ல போகிறது தான் அதுவும் இல்லாமல் முதலாச்சும் வந்து ஃபியூல் போடாமல் கடத்த ஃபியூலும் பிடிக்குள்ளேயும் வந்துருச்சு ஸோ உங்களை வெளியில் கடத்துறதுக்குங்கிற சான்ஸ் அவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியும் எப்படி கிட்னாப் ஆகிறீங்க வை பேக்கப்லாம் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா பேக்கப்லாம் ஏன் போகிறீங்க சார் ப்ரோ சினிமா ஓடுது ப்ரோ பாத்தீங்களா பார்த்தேன் ப்ரோ அங்க போனா காப்பிரைட் வந்துடும் ப்ரோ அதனால போலாங்க தீபன் ப்ரோ ரெக்ரூட்மெண்ட் ஓபன் ஆயிருக்கு நீங்க என்ன பார்க்க போதாமா அப்படியா சரி பாலா அரே ஸ்பாம் நான் நிக்கிறீங்க நீங்க சார் அவங்க கார் நான் பிக் பண்ணோம் என் கார் வந்து டவுன் ஆயிடுச்சு சோ அந்த டைம் வந்து நான் கார்ல இருந்து இறங்காம வர முடியாது அப்படி சொல்லிட்டு தான் இருந்தேன் திடீர்னு அவங்க பாட்டு ஷூட் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் நேற்று நடந்த உங்கள் சினேரியாவில் பார்க்குறது நான் காமனாக தான் சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல மூணு பேர் இருக்காங்க நீங்கள் அவங்க விசாரிக்கணும்னா வண்டிக்குள்ளே உட்காந்து முதல்ல கேளுங்க பேக்கப் பண்ணிட்டு வர வரைக்கும் இறங்காதீங்க மூணு பேர் இருக்கும்போது அப்படியே மூணு பேர் இருக்கும்போது இறங்கிட்டீங்க அப்படின்னா மூணு பேர் உங்களை சுத்து போடக்கூடாது அது சாஃப்ரான் கலர் இட்ஸ் லுக்ஸ் லைக் ஆரஞ்சு பின்னாடி வராங்கன்னா நீங்கள் கன் எடுத்துகிட்டு பின்னாடி வராதிங்க வந்தீங்கன்னா ஃபயர் பண்ணுவேன் இருக்காங்களா இறங்காதீங்க ஒருத்தர் இறங்கிட்டு ஒருத்தர் கவர் எடுத்துட்டு அவங்கள பாயிண்ட் பண்ணி நிக்கணும் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணி தான் பேசணும் நீங்கள் வண்டி இல்லை அப்படி இறங்கினா வண்டி விட்டு இறங்கிட்டு சப்போஸ் வந்து அவர் வந்து நிற்கிறாருவீங்களேன் அவருக்கு ஆப்போசிட்டில் வண்டி நிறுத்திட்டு அவர் வண்டிக்கு இந்த பக்கம் நீங்கள் வண்டிக்கு மேலே ஒளிஞ்சிட்டு பேசலாம் நீங்கள் வந்து நேரில் நின்று தான் பேசணும் அப்படின்லாம் சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க ஏன்னா வர முடியாது சார் நீங்கள் நெகோசியேட் பண்ணுறேன் இப்படியே பண்ணுன்னு சொல்லுங்கள் உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லை என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நார்மல் சிட்டிசனாக நீங்கள் நேரில் போய் பேசலாம் ஒரு கன்று வச்சு ஒரு கிட்னாப்பர் கிட்ட போய் நேரில் தான் போய் பேசணும் கன்று வச்சு கையில் வச்சிருக்கிறவர்கிட்ட நேரில் தான் பேசணும் அப்படின்னு நமக்கு ரூல்ஸ் இல்லை ஸோ ஏன்னா நம்ம உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் வந்து காருக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டு அப்போ பேசலாம் சைபர் ஸ்காட் ப்ரோ ஹாய் ப்ரோ வெல்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேட்டுருங்க நேம் இப்போ ஒரு வெடிக்க போது நினைக்கிறேன் பொறிக்க போகிறாரு அதனால் அதுக்குள்ளே உங்களோட சந்தேகத்தெலாம் தீர்த்துங்க சார் ஒரு மணி நேரம் டயலாக் ஆரம்பிங்க சார் டிஜி சார் ஆரம்பிங்க நீங்கள் ஐஸ்கிரீம் முடிச்சுட்டோம்
ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். நம்ம வந்து என்ன நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ண போகிறீங்க, யார் உங்களை சொல்கிறாங்க அப்படின்னும் போது தான். எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு மூணு பேரை நாங்கள் பிடிச்சோம். நான் ஒருத்தரையும் பிடிச்சிட்டேன். அது வந்து தொங்கிட்டு இருக்கேன். பட் நீங்கள் அந்த அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் ரேடியோவில் ஓடாங்களே, சீரியஸ்லி நிறைய டீட்டெயில்ஸை நான் நம்ம வந்து கேஸ் ஆகிட்டோம். கணேஷ் எஸ்பி ஹாய் ப்ரோ, ஓப்பனாக நின்று நெகோசியேட் பண்ணு. அதான் ப்ரோ, அதை பற்றி தான் பேசிட்டுருக்கோம். கண்டிப்பாக வெல்கம் கணேஷ், பாய் வெஜிடா பாய், வெல்கம். அதான் லீன் ஆரம்பிக்கல. சேம் ப்ரோ, ரொம்ப லோட் ஆகுது தெரியல. இது எனக்கு கெப்பாசிட்டி தான் ப்ரோ, கொஞ்சம் தெரியல. பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இருக்கிறேன், அதனால் கூட வரலாம். பிரேம் குமார் பாய், ஆப் ஆப்ஸ் நிறையா ரன் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா லோட் ஆகல, என்னோட ரேம் ஃபுல்லாக யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வெஜிடா ப்ரோ, இது ஏஎஃப்கேக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் போட சொல்லு ப்ரோ. ரொம்ப நேரம்னா ஏஎஃப்கே கிக் அவுட் பண்ணுது, அது ஓகே. பட் கிக் அவுட் பண்ண போகுது அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டால் நாங்கள் மூவ் பண்ணிடுவேன். அது நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. பாசிபிள் பாசிபிள், அது மட்டும் ஆட் பண்ணி விடுங்க. வெஜிடா ப்ரோ ஃபஸ்ட்டு சொல்லு, உங்களுக்கு ஃபீல்டில் என்ன பிரச்சனை, எது வந்து நல்லா தானே ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம், டிஜிபி கேக்குதா? ரெண்டு விஷயம் பீட்டா பீட்டா. ஆ சொல்லுங்க. வேற கவர்மெண்ட் சைடுந்து வரணுமா பிடிக்கு? நான் இதெல்லாம் முடிச்சுட்டு கிடைச்சி டிஸ்கஸ் பண்ணுங்க. போலீஸ் என்ன போலீஸ் ரோல், இந்த வண்டிக்கு அந்த கண்ட்ரோல் இல்ல வேற வண்டி வேணுமா? ஆ நான் முடிச்சிட்டு சொல்றேன். இல்ல வண்டி இல்ல கமிஷனர் யாரு? அதான் அப்புறம் அவங்க சைடுல வண்டி ஓபி ரொம்ப ஓபியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுனா அந்த வண்டி சொல்ற கண்ட்ரோல் செக். யாரோட மைக் ஒரு மாதிரி கேக்குதே. அவர்தான் அவர்தான் ஃபோன் பண்ணாரு. அத ஃபோன் பண்ணு, மியூட் போடு, மியூட் போடு. நான் முடிச்சி சொல்றேன். சரி. ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வந்து பீடியில் வந்து கலந்தா இருக்கு, என்ன மிஸ் பண்றீங்க, என்ன தப்பா தெரியுது, வேற ஐஜி யாரா இருந்தாலும் சரி சொல்லுங்க. ஒரு நிமிஷம், எல்லாரும் கலர் ட்ரெஸ்ல இருக்கீங்க. எனக்கு எல்லாரும் கலர் ட்ரெஸ் இருக்கும் தெரியுது. அது கையில நீங்க சரக்கு பாட்டில் வச்சுட்டு இருக்கீங்க. கையில சரக்கு பாட்டிலா? இப்ப சரக்கு பாட்டில் கீழே போட்டு வந்துருக்கீங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? நீங்க மட்டும் கலர் ட்ரெஸ் இருக்கீங்க. நான் கலர் ட்ரெஸ்ல தான் இருக்கேன். சரி ஓகே, நான் அப்புறமே மண்டை கழுவிட்டுறேன். சொல்லுங்க சொல்லுங்க அபிஷா. அவர் சொன்னது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு ஏதாவது குறைகள், உங்க உயரதிகாரி உங்களை கொடுமை பண்றாங்க, நீங்க ரீசார்ட் பண்ணணும் நடந்துக்கிறாங்க, அப்படி எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்ல வண்டி எதுவும் ஆளுங்க மேல, வண்டி மேல, கன்ஸ் மேல, அப்படி எதுவும் ஒரு நிமிஷம் ரீசார்ட் பண்ணுங்க சார். எனக்கு எதுவும் இல்ல. ஓகே, வரும்போதும் இன்னும் இது பிளாக் ஸ்கிரீனா இருக்கு. இல்ல சார், நான் இது முன்னாடி நடந்துச்சு. நான் மொத்தமா கேக்குறேன், உங்களோட இது என்ன கான்செப்ட்னு சொல்லுங்க. ஆ சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். சேஸ்க்கு வரணும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அவ்வளவுதான். ஏய் டிஜிபி ஆ சொல்லுங்க. திஸ் ஆர் டிஎம் பாத்தீங்களா? உங்க ரெண்டு பேருக்கு நோட்டீஸ் அனுப்புறோம். ஒரே நிமிஷம், டிஎம் அடிக்கீங்களா டிஸ்கார்ட்லயா? ஆமா. ஓகே, வரலையே
டிஎம் பண்ணிருக்கோம் பாருங்க. ஆ வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. அவ பாத்து எனக்கு அப்புறமே தகவல் சொல்லுங்க. நான் மேல போட்டு வரேன். ஓகே என்னது? அந்த ரெண்டு பேரும் டியூட்டிக்கு வராம ரொம்ப நாள் இருக்காங்கல. ரெண்டு பேருமே போட்ட மெசேஜ் அது. நான் உங்களுக்கு போட போறேன். ஓ ஓகே ஓகே சரி சரி சரி. ஆ நாளைக்கு கூட்டும். ஹலோ ஆபீசர், நீங்கள் எந்த ஒரு தகவலும் தராமல் நான் ரொம்ப நாள் பணிக்கு வராமல் பணிக்கு வராமல் இருப்பதற்கு உரிய காரணம் உங்களுக்கு கால அவகாசம் கடைசியாக தெரிவிக்கின்றோம். மேலும் நீங்கள் தகவல் கொடுக்காமல் இருந்தால் உங்கள் மேல் தக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம். யாரோ லீய தூக்கிட்டு கனத்தரம் லீயை யாரோ கிட்னாப் பண்ண போறாங்க. அப்படியே ஒரு மில்லியன் எனக்கும் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் பர்த்டே கிஃப்டா. ஆமா ஆமா கைஸ், இன்னைக்கு கணேஷ் எஸ்பி பாய்க்கு வந்து பர்த்டே. அவருக்கா வகிட்டா ப்ரோக்லி இன்னைக்கு பர்த்டே? கவனிக்கல நான் சொன்னதா தெரிய மாட்டேங்க. வண்டி வேமா போகுது. அந்த வண்டி எப்படி பிரச்சனை உங்களுக்கு? நான் வந்து இப்ப நான் டிராபிக் ஸ்டேஷன் சொன்னது நீங்க கவனிக்கல. இதான் ஒவ்வொரு இதுலயும் மிஸ் ஆகுது. என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது எடுத்தோடனே உங்களுக்கு சேஸ்னோடனே சேஸ் தான் மண்டல் ஞாபகம் வருது. அது என்ன கேஸும் போக ஞாபகம் வருது. ஆளுங்கன்னா ஆளுங்கன்னு தான் ஞாபகம் வருது. அவங்க என்ன பண்ணாங்க என்ன கூப்பிடணும் இதுக்காக வரன்ட்டுங்கிறதே ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்க பண்ண தப்பு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒன்றும் அவங்களை பிடிக்கணும் அதுதான். அது ஒன்று தான் மைண்டில் போகிறீங்க, சேஸ் போகிறீங்க, காரில் ஒன்றும் கடத்திட்டு போயிடுறாங்க, இல்லைனா டவுன் ஆயிருங்க. நேராக மண்டையை கட்டிட்டு நேராக போயிருக்கீங்க. வண்டி கிராஸ் ஆனதில்ல, கிராஸ் அனுப்பி இறங்கி கவர் பண்ணுறதில்ல. தனியாக இருந்தால் இறங்காமல் கார்லேயே சுற்றி சுற்றி அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதில்ல. ரெண்டு பேர் இப்போ வண்டி போய் டவுன் ஆகிடுச்சு. வந்துட்டு ராபர் கூட்டி ரெண்டு பேரும் இறங்கி வர்றாங்க. நான் ஒருத்தர் துரத்து இன்னொருத்தர் துரத்து தான். அதையும் ஒருத்தரையும் நீங்கள் கரெக்டாக துரத்துறதில்ல கரெக்டாக. அதுக்கு வந்து கார் தேவையில்ல, கன்னு தேவையில்ல, எதுவுமே தேவையில்லையே துரத்துறதுக்கு கூட. ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது எதுவுமே தேவையில்லையே. வாய்ஸை வச்சு ட்ரெஸ்ஸை வச்சு அதுக்கு வந்து எந்த யாராக இருந்தாலும் பண்ணலாமே. ஷூட்டிங்காக நடக்குது கரெக்டா? நான் ஒன்று சொல்லி அதை நாலு தடவை சொல்லி அதை அஞ்சாவது தடவை சொன்னால் தான் அது நடக்குது. நான் அதை தெளிவாக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு டைமே நான் தெளிவாக சொல்லுவேன். டிராஃபிக் கார் போகுது அப்படின்னு சொல்லுவேன். இந்த கார் ஓகே. நேற்று நீங்கள் நம்பர் ஒரு நம்பர் பார்த்தீங்க, அது பேர் கீருப்புலாம் நட சொன்னீங்க. சொன்ன போதே தெரிஞ்சிச்சு. நீங்கள் ரெண்டாவது இந்த ஒரு காரை பார்த்துட்டு இந்த கார் தான் அவருக்கு வந்துருந்தீங்க. நான் அப்போ சொன்னேன் அது கீருப்புள்ள காரு தான். நீங்கள் வேறு பேர் வச்சுருந்தீங்க கரெக்டாக? ஆமாம் சார். ம், அப்போ ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் கரெக்டாக பார்க்கல வண்டியை. இத்தனைக்கும் நீங்கள் தான் சைட்டில் நெகோசியேஷன் பண்ணீங்க. வண்டி நம்பரு காரு மொத்தக்கொண்டு பேர் வந்து நீ தான் பார்த்தீங்க. எஸ். அப்புறம் நெகோசியேஷன் போகிற இடத்துல பெப்பரை பேன் நடுவழியிலே போய் நின்றது. ஏதோ வந்துட்டு நெகோசியேஷன் பண்ணு அப்படியே உங்கள் மூஞ்சிக்கு நேராகவே போயிட்டு சார் என்ன சார் நெகோசியேஷன் சொல்லுங்க. எடுத்தோடனே நெகோசியேஷன் தான் ஆசிரியர் பேரில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ராபரி அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் எடுத்துடலங்க. நீங்கள் வந்து அவர் சுடமாட்டாங்கிறத ரைட்டு தான். ஆஸ்டேஜ் அவர் கேட்டுருக்கு, நெகோசியேஷன் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். பட் எல்லா டைமில் அப்படியே சுடாமல் இருக்க மாட்டாங்களே. நீங்கள் வந்து முன்னாடி என்ன பொட்டு போட்டால் எப்படியோ ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸு தான் போவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சுன்னா முன்னாடி ஆஃபீஸஸ் தான் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 30 seconds டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்கள் சுட்டு அங்கே ஓடிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் எடுத்துனுங்க. கவர் எடுத்துனுட்டு உங்கள் நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ்டேஜோட பேசுங்க. ஆஸ்டேஜ் பேர் கேளுங்க, அப்போவே ஆஸ்டேஜ்கிட்ட பேசுங்க. ஆஸ்டேஜுக்கு ஆஸ்டேஜ் வந்து கேளுங்க, இஸ் ஓகேவா இருக்கு, மெடிக்கல் அட்டென்ஷன் ஏதாச்சும் வேணுமான்னு கேளுங்க. சப்போஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆஸ்டேஜ் இஸ் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் ராபர் கிட்டே பேசுங்க. ஆல்வேஸ் நீங்கள் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு மாதிரி கவரில் இருங்க பக்கத்தில். லைக் அவங்க ஈவன் தோ இஃப் ட்ரை டு ஷூட்னா அவங்க ஷூட் பண்ண முடியாத கவரில் இருங்க. ரொம்ப பக்கத்துலேயே இருந்து பேசணும் வச்சுனா நீங்கள் ஷவுட் போட்டு கொஞ்சம் தூரம் அட்லீஸ்ட் அவங்க கேட்குற அளவுக்காச்சும் கொஞ்சம் தூரத்துலேருந்து கூட பேசலாம். வெஜிடா ப்ரோ ஹாப்பி பர்த்டே. சைடில் நின்று தெளிவாக வந்து ஆசைச்சு கேளுங்க. எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஆர்பியாக பண்ணுங்க. உங்களுக்கு உங்கள் மைண்டு பூரா சேஸ் பிடிக்கணும். அது மட்டும்தான் ஆர்பியவே மறந்துடுங்க. ஆஸ்டேஜ் தான் நமக்கு முக்கியம். அதை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ராபர்ஸ் அவங்களோட அவங்ககிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கணுங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, நேற்று நான் கொஞ்சம் நேரம் வேணும்னே அவங்ககிட்ட போய் பேசினேன். ஒரே வார்த்தை கிடச்சிச்சு, இடிஎம்னு சொன்னார். கரெக்டாக நாங்கள் பேசாமல் இருந்தால் எனக்கு அது கிடச்சிருக்காது.
ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு போட்டு ஏய் மார்க் கோடா மார்க் எப்ப உனக்கு மேட்ச் பேசறது விஷயம் பிஎம்எஸ் மேட்ச் அப்ப சொல்லி தரேன் அவர் வர வரைக்கும் கவர் பண்ணுங்க ராஜாராம்னு சொல்றேன் நீங்க போய் ஆசிஜ் கொடுங்க கிளம்புங்கங்கறீங்க நீங்க அவர் வர வரைக்கும் கவர் பண்ணுங்கங்கறேன் அது என்ன கவர் பண்ணது கூட தெரியல நான் அதுவும் சொல்லி தரேன் உங்க மாஸ்க் ஏன் இப்படி இருக்குன்னு கேளுங்க நான் அத கூட நான் சொல்லி தரேன் கரெக்ட்டா அது அட்மிட்ஸ் அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் எல்லா விஷயத்தையுமே வந்து கத்துற முடியாது நீங்களாக பார்த்து புரிஞ்சு அதை கற்றுக்கணும் அப்புறம் வந்துட்டு அங்கே வந்து நான் ஸ்பைக்ஸ் போடுங்கன்னு சொன்னேன் தப்பு தப்பு தப்பான மூணு பேர் ஓடி போயிட்டீங்க என்ன தனியாக விட்டு கரெக்டாக திப்பு திப்புன்னு ரெண்டு மூணு பேரும் ஓடிட்டீங்க ஸ்பைக்ஸ் போடுறதுக்கு இன்னொன்று ஸ்பைக்ஸ் யார் போகிறீங்களோ அவங்க தான் ஸ்பைக்ஸ் ரிமூவ் பண்ணுறோம் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் ஹைவேஸில் போயிட்டு ஒருத்தர் ஸ்பைக்ஸ் போடுங்க சண்டே ப்ரோ வாழ்த்து விடுங்கள் போயா ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல தனியா இருந்த என்ன கிடைக்கிட்டாங்க நாலு பேர் அடிச்சு போட்டு மேக்கஸ் அ நேம் ஜெயிக்கணும் தோக்கணும் ரெண்டாவது விஷயம் அப்படி நான் கார்ல இருந்து இறங்கல இருந்தாலும் ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கலாம் பயப்படாம ஆடுங்க தோத்தாலும் பரவாயில்ல தோத்துருவோம்னு பயந்துட்டாண்டினா கண்டிப்பா பெருசா ஆட மாட்டோம் தோத்துருவோம்னு பயந்தா கூட தோத்தாலும் பரவாயில்ல தைரியம் ஆடு கேட்கவே இல்லை அதான் சொல்றேனே ஜஸ்ட் an experience உங்க காதுல உருவுது எத்தனை பேர் போங்கன்னு சொல்லி காதுல உருவுல எனக்கு ஒரு பர்கர் சாரியா பர்கர் தரதுல கரெக்ட்டா அப்புறம் ப்ரையாரிட்டி எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது ப்ரையாரிட்டின் தெரியல டாமிக் சார் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு செகண்ட் மூவ் பண்ணிக்கோங்க லைக் கிக் அவுட் ஆயிடுவீங்க ரொம்ப நாள் ஐடியில் வந்து கிக் அவுட் ஆயிருப்பீங்க ஒரு செகண்ட் மூவ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சார் ப்ரையாரிட்டி தெரியல நேற்று வந்துட்டு நான் டவ் இது இறந்துட்டேன் இறந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்துட்டு என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னாரு அதுக்கு நடுவில் ஒரு சேஸ் வந்துச்சுன்னு அவர் பாட்டுக்கு என்னை விட்டுட்டு அங்கேயே போயிட்டார் சேஸ் பிடிக்கிறது நட் ரோட்டில் ரெண்டு ஆஃபீஸர்ஸ் அங்கே டவுனாக இருக்கும் அது இட்ஸ் கால்டு ப்ரையாரிட்டி எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எது செகண்ட் ப்ரையாரிட்டின்னு தெரியணும் ஒரு சுச்சுவேஷனில் பையம்மா நமக்கா அங்கே ஒரு ஆஃபீஸர் இருக்காரு அவர் சேஃபாக தான் இருப்பார் ஏன்னா அவர் போய் இன்னொரு டீமுக்கு அப்போ மேட்ச் உங்கள் டீமுக்கு வந்து சண்டேவா ஒரு பேக்கப் இன்னொரு டீமுக்கு முன்னாடி வந்துடுவார் கரெக்டாக மேட்ச் அப்போ அதை விட வந்து இங்கே முக்கியம் வந்து இங்கே உயிர் போயிட்டுருக்கு ரெண்டு ஆஃபீஸர்ஸ் அதான் முக்கியம் அதை நீங்களாக திங்க் பண்ணி அடுத்த டிசிஷன் பண்ணலாம் செம்ம டிராஃபிக் ஷூட்டிங் போகிறீங்க சேஸ் போகிறீங்க ஐஎம் டவுன் முடிஞ்சுது அங்கே என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி சாகுறீங்க என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கூட நல்லா கண்டுபிடிக்க முடியல அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னே தெரியல சேஸிங்கு ரிக்காரு போகிறாங்க நிற்கிட்டாங்க ஐஎம் டவுன் அவ்வளோதான் எத்தனை டைம் ஐஎம் டவுன் ஐஎம் டவுன் ஐஎம் டவுன் ஐஎம் டவுன் யார் தான் சுடுவீங்க சொல்லுங்க யாரையாவது சுடுவீங்களா நிறைய வாட்டி சொல்லுங்க சார் யாருமே திரும்ப எதுவுமே சொல்லல என்னால நான் மீதியாக விட்டேன் அது ஆனால் அந்த இடத்துக்கு அதுக்கு யாருமே வரல அதுக்கப்புறம் நானே தான் இது வெயில போயிட்டு திரும்ப வந்தேன் எந்த இடத்துல சொல்லுங்க கரெக்டாக சொல்லுங்க அந்த இது இருக்குல்ல நைட்டு இதில் நம்ம ஜாப் சென்டர் அந்த முன்னாடி ஒரு பிரிட்ஜி ஏறும்ல மேலே ஜாப் சென்டர் அதுக்கு ஃபஸ்ட்டு இது ரோட்ல எப்படி டவுன் ஆனீங்க ப்ரோ மெம்பர்ஷிப் போட முடியல ஏன் ப்ரோ இது எரர் வருதா சீரியஸ்லி அப்ப வந்து நான் வந்து அவங்க இறங்கி ஆமா மெம்பர்ஷிப் காணோம் நான் இறங்க மாட்டேன் சொல்ல ப்ரோ அதையே பாக்குறேன் அவங்களே என்ன உள்ள கார் ஓகே நான் இருக்கு இந்த அக்கவுண்ட்ல இருக்க மெம்பர்ஷிப் போட்டு வச்சிருக்கேன் இது பார் ஷாக் ஆயிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் டவுன் ஆயிட்டேன் ஏன் என்ன எரர் வருது ப்ரோ ஜோசப் ப்ரோ ஆமா ஆமா பாடி என்னன்னு கேட்டேன் நீங்க டவுன் ஆனதுக்கு அப்புறமே நான் பர்சூட் வந்துட்டாங்க அந்த கார தான் நான் சேஸ் பண்ணிட்டு இருந்தேன் போஸ்டி கார் தான ப்ளூ கலர் ஆமா சார் ஆமா இல்ல இல்ல அதுக்கு அப்புறமே நான் வந்து பர்சூட் வந்துட்டோம் ஆ ஓகே நீங்க சொன்னதே எங்களுக்கு கேட்டிச்சு நாங்க உடனே பர்சூட் ப்ளோ அந்த போஸ்டி தான் நான் தரத்திட்டு இருந்தோம் போஸ்டி லைக் அந்த கரெக்ட்டா ஆமா அத தான் நாங்க தரத்திட்டு இருந்தோம் நீங்க டவுன் ஆனதே எங்களுக்கு தெளிவா கேட்டிச்சு உங்க ஜிபிஎஸ் நாங்க பாத்துறோம் ஓகே நெக்ஸ்ட் யாராவது எதில் விட்டோம் ப்ரையாரிட்டி எஸ் ப்ரையாரிட்டி 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 எது ப்ரையாரிட்டின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் எந்த கேஸ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எந்த கேஸ் செகண்ட் ப்ரையாரிட்டின்னு கண்டிப்பாக தெரியணும்
அதுக்காக உங்களை உள்ளாமா அப்படின்னு இப்போ டிராஃபிக் கேஸ் இருக்கீங்க அதுக்குள்ளே ஷூட் அண்ட் ஃபயர் வந்துச்சுன்னா டக்குனு டிராஃபிக் கேஸை விட்டு போகணும்லாம் அவசியம் இல்லை. டக்குன்னு ஒரு பேரை கேட்டுக்கோங்க, அவங்க வண்டி நம்பர் பார்த்துட்டு டக்குன்னு அந்த அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி ஷூட் அண்ட் ஃபயருக்கு பேக்கப் கேட்டாங்க அங்கே போயிடும். அது முடிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டீங்கன்னா அங்கே பிரச்சனை ஆயிரும் கரெக்டாக. அதுக்குன்னு இவங்களே விடுற மாதிரி கிடையாது. ப்ரோ சான் அண்ட்ரஸ் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது ஃபார் லேப்டாப்? லேப்டாப்பா? லேப்டாப் வந்து கேம் வேணுமே ப்ரோ. அப்புறம் ஐ திங்க் ஒரிஜினல் வேணும்னு நினைக்கிறேன். வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. பழைய காலத்து மாதிரியே திங்க் பண்ணுங்கள். ப்ரோதர் ஆபர்ஸ் எல்லாம் லேப்டாப்புக்கு வந்து நீங்கள் பிசி வச்சு தான் ப்ரோ டவுன்லோட் பண்ணணும். ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ரோ. அதில் கார்டு கொடுத்தேன், அதுக்கப்புறம் சிவிவி நம்பர் கொடுத்தேன், ஆனால் அது நாட் வேலிட்னு வருது ப்ரோ. ஏதாவது தப்பு பண்ணி நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ண மாதிரி மிஸ் பண்ணியிருப்பீங்க ஜோசப் பாய். நம்ம நம்ம ஒரு ஆள் இருந்தால் கூட உங்களை பிடிச்சலாம் தயவு செஞ்சு எப்பயுமே திங்க் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ, மாதம் ப்ரோ வாங்க. அவங்க எய்ம் ப்ரோ அதாக இருக்கும், அவங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்கே இந்த நாள் சொல்லுவாங்க, எப்போ நாளும் தூக்கிட்டு போவாங்க. நாம் தான் வந்து அது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, அப்புறம் சேஸ் பாம்பெட் வந்துட்டு இப்போ நான் பின்னாடி நிற்கிறேன், முன்னாடி எஸ்யூவி நிற்குது, நான் மக்ளரில் நிற்கிறேன். எஸ்யூவி சைடு வந்து ஜுவல்லியிலேருந்து கார் முன்னாடி போகுது. அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்யூவி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. ஐசெட்டில் நான் இந்த மாதிரி சுற்றிடுறது ஒரு டைம் ஆகும். நான் பேக்குன்னு சொன்னே நீங்கள் ஸ்லோ ஆயிடணும். அதெல்லாம் ஒரு ஒரு இது தான். ஏன்னா எஸ்யூவி போகாது கரெக்டாக. நான் என் பேக்குன்னு நீங்கள் ஸ்லோ ஆயிடணும். அது வந்துட்டு நான் ஸ்லோவானுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் ரைட் எடுத்துருவீங்க, இல்லை நான் லெஃப்ட் எடுத்துடுறேன். அது கண்டிப்பாக கத்துக்கோங்க. இன்னொருத்தர் யார் ஆண்ட்ராய்டில் இருக்குது? காரோட கேப்பா, உங்கள் காரோட கெப்பாசிட்டி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது மெயின் திங். ஓகே, உங்கள் கார் எவ்வளோ ஸ்பீடு போகும், எவ்வளோ அடித்தாங்கோ. என்ன மீட்டிங் ப்ரோ? சூர்யா பாய் சும்மா இது ப்ரோ பண்ண முடியாதுங்கிறத உங்கள் கெப்பாசிட்டி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. கம்ப்ரஸ்டு ஃபைல் இருக்குது, பட் அதை ஒரிஜினலாக பா ப்ரோ. அது வந்து இது ப்ரோ பிசி, இது மொபைலுக்கு ப்ரோ. பிளாக்ஸ்டோன் ப்ரோ, நான் போட்டு கம்ப்ரஸ் ஃபைல் வந்து மொபைல் ஆண்ட்ராய்டில் ப்ரோ கேம் ப்ளே பண்ணுறக்கு, பிசி இல்லை. அப்புறம் சைக்கிள் ரேஸ் வந்து 6 மணிக்கு சும்மா இருக்கும் போதெல்லாம் ஓட்டி சந்து. ஹாய் சரியா போய் ஒன் டைம் பே பண்ணால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் மந்த் அக்கௌண்ட் இந்த மணி போகுமா? ஆமாம் போகும். நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், வேண்டாம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டீங்கன்னா அதில் இருக்கும் ஆப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். ஐ டோன்ட் நோ, அது நேரா போனாலே கன் ஷாப் தான். அது மார்க் பண்றது எவ்வளவு செகண்ட் வேஸ்ட். மண்டபத்துல ஆஃப் டியூட்டி போட்டாலும் மீட்டிங் ஆஃப் டியூட்டி போடணுமா? மிஸ்டர் டொமினிக் ஒரு நிமிஷம் அப்படி சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஃப்ளோலயே போகாதீங்க, பிரேக் பண்ணி போங்க. எப்போ ஒரு நிமிஷம் சொன்னீங்க? இப்ப சொன்னாரு அரிஜன் சொன்னாரு. ஆ அத நிச்சிட்டேனே. இல்ல நானே சொன்னேன், அப்ப கூட நீங்க நித்தல. 10 சார் சொன்னேன், ஆண்டு என்ன சொன்னீங்க? நைட் ஒரு நிமிஷம் சார், 10:08 சார் அப்படினா நீங்க நித்தல அப்படி. அதான் ஒரு நிமிஷம் சொல்லு, 10:08 சொன்னீங்க, சரின்னுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்க, உங்க ஃப்ளோர நீங்க சரிங்க சொல்லுங்க. ஆப்டேட் போட்டாங்க சார். ஓகே 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 சார், ஆப்டேட் போட்டேன் சார். ஏனா நீங்க 2-3 தடவை இதே பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு ஃப்ளோர ஆரம்பிச்சேன் நிறுத்தவே மாட்டீங்க, அப்படியே போயிட்டே இருப்பீங்க, நடுவுல யாவன் வந்தால அடி தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப நடுவுல மறந்துறோம், அதனால நின்னு போங்க. அப்பதான் அவங்க அவங்க என்ன கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு வரும். போடாச்சா? கீழே மேலையா? கீழே மேலையா? மேலே மேலே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? ஆ மீட்டிங் ரூம். வந்திருக்கீங்களா சார், இல்லை வரணுமா? இல்லை கீழே வாங்க சார். இன்னொருத்தர் ஒருத்தர் மட்டும் ஆன் டியூட்டி போட்ட முடியுமா? டோர் லாக் ஆயிருக்கு. கீழ் டோர் லாக் ஆகலையே, திறந்தானா இருக்கும். நல்லா பாருங்க, திறந்துட்டு தான் வந்தேன். மெயின் மெயின் டோர் மட்டும் லாக் பண்ணுறேன். ஐயோ இதை மறந்துட்டேன் ப்ரோ. சிஸ்கே எம்எஸ் ஹேன் அட்ரஸ் சர்வர் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னார். ஆமாம் ப்ரோ, சொன்னார் சொன்னார். அவர் நேற்று பேசுகிறேன், நமக்கு பேச முடியல. இன்றைக்கி லைவ்ல இருந்தார், இன்றைக்கி நான் பேசி பார்க்குறேன் ப்ரோ. நான் எனக்கு அக்கௌண்ட்டில் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப் போடுறேன் ப்ரோ. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் ப்ரோ, நாட் அ ப்ராப்ளம். அப்புறம் நம்ம பீட்டா பாயும் வந்து போகிறேன் முன்னாடி தான் ப்ரோ. ஓப்பன் பண்ணணுமே என்ன? இங்கே நம்ம ரிப்பேர் கிட் வாங்க, அங்கே இருக்குவாங்க. பீடியில் மீட்டிங் ரூம் தெரில, சீரியஸ்லி. ஐயோ எனக்கு வெளியே போகிறது இல்லையே, இந்த பக்கம் போகணுமா? கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் பார்த்தீங்களா? நான் கூப்பிட்டு வரேன். ஆஃப் டியூட்டி போடுங்க சார்.
என்னையா ஜிசி ஆஃப் டியூட்டி போட்டுட்டுமா இல்ல அப்படியே வரட்டுமா ஆஃப் டியூட்டி ஆஃப் டியூட்டி ஆஃப் டியூட்டி போடுங்க ஸ்டோர் ஆபரே போடுறான் ஆர்க் லைவ் ஆர்க் மொபைல் ஆர்க் நெட் டவுன்லோட் பண்ணலையா ஆர்க் மொபைல பிசியா கண்டினியூ பண்ணுங்க சார் அவரை கூட்டி வரேன் சிஜே பை ஆர்க் க்ளைம் பண்ணிக்கோங்க வணக்கம் ப்ரோ அவர்லாம் பெரிய ஆளு பிளாக் ஸ்டார் ப்ரோ நம்மளாம் வணக்கம் சொல்லுவாரா எங்கே பண்ணிக்கிறது இப்போ லீவ் ஒரு நிமிஷம் வெளியில் வாங்க வந்துட்டாரு ஆ ஓகே வந்துடுறாங்க இன்னைக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் இருக்கா ஆமாம் ஆமாம் ரெண்டு ஓகே சரி வாங்க கண்டி பண்ணு பிசி மீ க்ளைம்ட் அப்புறம் ஓகே நைஸ் குட் நான் க்ளைம் பண்ணிட்டேன் நான் ஒரு அக்கவுண்ட் தான் க்ளைம் பண்ணிருக்கானா ரெண்டு அக்கவுண்ட்ல க்ளைம் பண்ணலாம்னு பார்த்தேன் அப்புறம் போர் அடிச்சு ஒரு அக்கவுண்ட் க்ளைம் பண்ணிட்டேன் மறக்காம நீங்களும் ஆர்க் பிசி வந்து எபிக் கேம்ஸ் ஃப்ரீயா தராங்க போய் க்ளைம் பண்ணி வெச்சுக்கோங்க இப்ப இல்லட்டி எப்ப கூட வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து இப்ப என்ன புடிச்சு வந்துட்டாங்கன்னா என்னால கமெண்ட்ஸ் எதுவுமே உங்களால கொடுக்க முடியாது அந்த இடத்துல வந்து அப்படியே ஜீரோ ஆயிருங்க அரே ஆஷ் பாய் வாங்க வை லேட் திங்க் பண்ண கூட ஒரு ஐடியா இல்ல என்ன திங்க் பண்ணனும் என்னத்தை நாம நோட் பண்ணனும் அப்படிங்கற ஐடியா கூட மிஸ் ஆயிருக்கு உங்களுக்கு அது என்ன சொல்றது சார் இன்னொன்னு என்னன்னா இப்போ நீங்க எந்த அளவுக்கு ஒரு 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 சினாரியோல எந்த அளவுக்கு நீங்க கிரியேட்டிவிட்டிவா திங்க் பண்ணி எந்த அளவுக்கு நீங்க வந்து அங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்களோ ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஈஸியாக கொடுத்து இவர் பரவாயில்ல இவர் அந்த சினாரியோ சூப்பராக பண்ணாரு ஸோ இவர் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் ஐடியா வரும் வெறும் கமெண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸோ எங்களுக்கு டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிப்போம்ல இவர் பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல போகலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் வரும் ஒரு உங்களுக்கு தெரியும் சினாரியில் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த டைமில் என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் க்ரியேட்டிவ் என்ன யோசிக்கலாம் அப்படிங்கிறது யோசிச்சு பண்ணுங்கள் காந்திபுரம் ப்ரோ அது கோயம்புத்தூர் அப்படி ஜெயிப் பண்ண போறது பிளாக் ஸ்டாம் ப்ரோ கோயம்புத்தூர் கே ஓ ரொம்ப ரேஞ்ச் டேஸ்ட் கே ஓ ஏ எம் பி யூ டி டி எச் டி எச் ஓ ஆர் சொல்ல கஷ்டப்படுற கே கஸ்டமர் இருக்கு அந்த மொட்டை யாரு அதுதான் கேக்குறேன் ப்ரோ இவர்தான் மிஸ்டர் லீ வைட்டி இப்போ நமக்கு அது டொமினிக் டொரெட்டோ இருந்துச்சுனா ஈஸியா வாங்க அர்ஜுன் ப்ரோ நம்ம டிசிஷன் யாரு வேணா எடுத்துக்கலாம்ல அந்த இடத்துல யாரு ஹையர் எப்ப க்ளோஸ் ஆகும் ப்ரோ நேத்து தான் ப்ரோ ஓபன் ஆயிருக்கு 1 வீக் இருக்கும் எப்ப பண்ணுங்கங்கறதெல்லாம் இதெல்லாம் ஓன் டிசிஷன் ஓடி வந்துட்டு இருக்காரு 4GB RAM, 4GB RAM, serious, 4GB RAM, 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 4GB RA
நான் மெசேஜ் பண்றேன் குரூப்ல இருக்கீங்களா குரூப்ல மெசேஜ் பண்றேன் லைவ் லைவ் போடலையா அவரு ஓகே ஓகே நைஸ் மொட்டை லைவ் போடலையா
போடுறேன் நான் என்னது அவர் கைலாசால என்ன பேர் கைலாசால கைலாசால பாடி சோடா ப்ரோ என்னாச்சு ஏன் அமைதியாக இருக்கீங்க மீட்டிங்கில் எனக்கு நான் என்னோட ஓகேவா என்னையா ஓகேவா இப்போ இன்ஸ்பெக்டர் பாடி சோடா கொடுத்துருக்கீங்க சார் ஸோ நான் ஸ்பீடு நல்லா தான் இருக்குது பிக்கப்பும் நல்லா தான் இருக்குது இப்போ சப்போஸ் ஒரு இன்ஸ்டன்ட் டேர்ன் எடுக்கணும்னா அது அப்படியே அப்படியே டோனட் போட்டுகிட்டே இருக்குது லீ நம்ம ஒன்று பண்ணோம்மா மஸ்டாங்கை ரிமூவ் பண்ண சொல்லிடலாமா மஸ்டாங் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எதுனா கார் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம பீட்டா பாயோட இன்புட் தேவைப்படுகிறது மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் இல்லை அவர் கார் டிபார்ட்மெண்ட் கிடையாது கார் டிபார்ட்மெண்ட் வேற ஆள் இல்லை நம்ம இவர்கிட்ட சொன்னால் இவர் மீட் மட்டை கிட்ட ஒரு வணக்கம் கிடைக்குமா கண்டிப்பாக சொல்கிறோம் நம்ம இதான் நம்ம ஃபுல்லாக டிசிஷன் அந்த யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த காசு கடைசியாக தேவைப்படாது பொழைச்சிட்டு இருக்கிற சுவன் நீ வேற என்ன ப்ரோ நீ லேப்டாப்பில் பண்ணலாம் ப்ரோ உங்கள் ஸ்பெக்கு அதுக்கு பெருசாக வந்து இந்த ஜிடிஎஃப் ஃபைவ் அளவுக்கு உங்களுக்கு ஸ்பெக்ஸ் தேவையில்ல சின்ன மூணு டைம் மார்னிங் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல அப்புறம் அது சொல்லிட்டேன் வேறு என்ன மிஸ் பண்ணாங்க வேறு எதுவும் மெயின் திங் ஒன்று மிஸ் பண்ணாங்க டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல நோட் பண்ண கோட்ஸ் கற்றுக்க சொன்னீங்களா கோட்ஸ் சொல்லியாச்சு சார் நான் சொல்கிறேன் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது பிடியோட ஒன்று முடிஞ்சு போயிடாது நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ இட் அஃபெக்ட்ஸ் த சிட்டி சரிங்களா நம்ம நாலு பேர் ஆன் டியூட்டியில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணால் நாற்பது பேர் ஏரியா சொல்லி முடிச்சிடறேன் நம்ம நாலு பேர் ஆன் டியூட்டியில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணினா நாற்பது பேர் வெளியில் நம்மளை கழிவு கழிவு ஊற்றுவான் அந்த அசிங்கம் நமக்கு தேவையா ஃபோர் ஜி ரேம் போதும் நினைக்கிறேன் ப்ரோ பிளாக் ரேம் போதும் சரிங்களா நீங்கள் ஒரு கேஸை வந்து உங்களால் லைக் ஒரு சின்ன விட்டுட்டீங்கன்னா அதை பார்த்து ஒரு நாலு பேர் வந்து பயங்கரமாக கிண்டில் அடிச்சிருப்பான் அதாவது பர்டிகுலராக உங்களை மட்டும் ஐ மீன் நான் யாரும் மென்ஷன் பண்ணல உங்களை மட்டும் பார்த்துருக்க மாட்டேன் ஹோல் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துருக்குப்பான் அந்த பேச்சு நம்ம டிபார்ட்மெண்ட் தேவையா நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்பு தான் ரொம்ப ரொம்ப சின்ன தப்பு பேசிக்கலி அந்த டேப் இல்லை தப்பு எல்லாருமே செய்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தான் இட் அஃபெக்ட்ஸ் அ பிடி என்ன தப்புனா அந்த சின்ன தப்பு ப்ரோ ஐ மீன் எ பிக் ஃபேன் ஐ லைக் யுவர் வாய்ஸ் அண்ட் திஸ் ஐடி ஐ கம் ஃப்ரம் அண்ட் புட் யுவர் ஆட்டோகிராஃப் ஆன் தி வே பேக் ஃப்ரம் தி பேடிஎம் ஃபார் ஃப்ரீ ஒரு சேஸ் ரெண்டு ஏ லீட் ஐட் மேர் இங்க என்னயா பண்ற ஏலே ஐ அம் தி டிஜிபி ஆஃப் போலீஸ்ல வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பாய் காரணம் நம்மளால புடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டா ஆமா சார் அங்கே சுத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுனே தெரியல அவன் ஜாலியாக பாட்டு பாடிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க சுற்றிட்டு அவனை தப்பிச்சு போயிட்டாங்க கரெக்டா அங்கே உங்களுக்கு எதுவுமே தோண்டியா ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்போ நம்ம பக்கம் என்ன தப்பு ஏன் நம்மளால முடியாதான்னு எதுவுமே தோண்டியா இது வரைக்கும் பிடிச்ச கேஸ் அதிகமாக விட்ட கேஸ் இல்லை ஏன்னா ஏன் தெரியல ஆஃபீஸர் இருக்கீங்களா தூங்கிட்டீங்களா இருக்கோம் சார் இருக்கோம் இருக்கோம் அப்படி நாலஞ்சு ஏத்துக்கிட்டு இருக்கோம்னு பதில் இல்லையே அப்படியே சுத்துறாங்க அப்படியே சுத்துறாங்க ஒரு இடத்துல ஐடி கார்டா ஆமா ஐடி ஆமா ப்ரோ ஐடி கார்டை போட்டுருக்க பாருங்க ஐடி கார்டில் பேட்ச் அது இட்ஸ் நாட் ஐடி கார்டு இட்ஸ் பேட்ச் ப்ரோ போலீஸ்க்கும் இன்னும் ட்ரைனிங் பண்ணி மாசா வைங்க ப்ரோ வேற லெவலில் இருக்கும் ஆமாம் ப்ரோ அதான் ப்ரோ ட்ரைனிங் இப்போ தான் எல்லாமே நியூ பிளேயர்ஸ் ப்ரோ ஸோ இப்போ தான் கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க கார் டேமேஜ் இருக்கு அதான் நீ அதுக்குள்ள என்ன பண்ற ரிசைன் லெட்டர் உனக்கு முன்னாடி இருக்கு சைன் போட்டு வெளியில ராபரி போறது ரிசைன் லெட்டர் இல்ல ஃபைல் ரெண்டாவது நானாவது டைம்ல எல்லாம் இவங்க வண்டி ஃபுல்லா டவுன் ஆயிருக்கு அதான் நீ காப்பட் பிடி செகண்டரி தான் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் தான் எவ்வளவு எவ்வளவு வண்டி டேமேஜ் இல்லாம அவங்க ஐ சைடுல வைக்கிறீங்களோ மீன் டைம் வரைக்கும் அது பூரா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தான் நேற்றுலாம் பார்த்தேன் அந்த க்ரூசர்லாம் வந்துட்டு என் மக்கள் எனக்கு ஈக்குவல் பிக்கப் தருது அந்த வண்டியில் நீங்கள் குறையே சொல்ல முடியாது கரெக்டாக ஃபுல் அப்டேட்டில் பிளாக் ஸ்டார்ம் வேறு லெவல் எது சார் எந்த க்ரூசர் சார்
சிஜே பாய் பிசி i3 GTX 4GB RAM 8GB ஓகே ஜிடி ஆ வளரலாம் ப்ரோ சிஜே பாய் வளரலாம் கிராபிக்ஸ் வந்து லோட் வச்சிராடுங்க வளரலாம் தாராளமா வளரலாம் ஆனா வந்து எல்லாமே லோட் வச்சிராடுங்க கொஞ்சம் வளர கொஞ்சம் மக்கையா தான் இருக்கும் அப்படி இல்லனா 720 ல ட்ரை பண்ணுங்க தாராளமா வளரலாம் அதுக்குள்ள உங்களால கிராபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண முடியாதா என்ன சார் எனக்கு அந்த கார்ல இந்த குறையும் இல்ல சார் அதிகமா ஸ்பேஸ் லியா நீங்க கண்ட்ரோல் கத்துக்கணும் எவ்வளவு ஜிபி ஹார்ட் டிஸ்க் இருக்கணும் ப்ரோ ஒரு 200 ஜிபி கூட இல்லையா ஏனா நம்ம ஃபர்ஸ்ட் மசில் கார் தான் நமக்கு அது சார் இப்போ அது எப்படி சொல்றது மழை பெயிலினா போறால சார் மழை பெஞ்சிஸ்னா என்னால யார இது பண்ண முடியும் சார் சார் நம்ம பிடி குள்ள நடக்கிற இது லீ பிடி குள்ள இருக்கிற விஷயம் வர்ண பகவான் கிட்ட போய் ஏன் மழை பெய்யுது நம்ம கேட்க முடியல நான் ராபரி பண்ற மழை பெய்யு அதெல்லாம் சொல்ல முடியாது நமக்கு மழை பெய்யுதுன்னா ராபருக்கும் மழை பெய்யுது அவங்க ட்ரை பண்றாங்கல நம்மள ஏன் பண்ண முடியல மசில் கார் சரி போ நான் பாதி சினரியோல மழை பெஞ்சிட்டா நான் என்ன செய்ய முடியும் அதான் சார் நம்ம அது அந்த அதெல்லாம் வந்து ஃபேக்டர் நமக்கு பெய்யினா அவங்களுக்கும் பெய்யும் நம்ம மசில் கார்ங்க ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுறாங்க மெக்லாரன் ஓட்டுறாங்க லாம்போ ஓட்டுறாங்க லாம்போலாம் வந்து எவ்வளவு ஸ்கிட் வந்து தெரியுமா மலையில அப்போ அவங்க ஓட்டிட்டு போறாங்களே நமக்கு பிரச்சனைனா அவங்களுக்கு அதே பிரச்சனை தான் என்னையா மீட்டிங் இது உங்களை நீங்களே ப்ரோ அதுதான் ப்ரோ மீட்டிங் கழுவுல வி ஆர் லைக் எங்கெங்க நம்ம மிஸ் ஆகிறோம் எங்கெங்க வந்து நம்மள வந்து இது பண்ணலாம் இல்ல ப்ரோ அவர்கிட்ட சொல்லுங்க சொல்றாரு ப்ரோ ஜிடிஏ 5 சொல்ல ப்ரோ ஜிடிஏ இது சானண்டா சொல்றாரு ஜிடிஏ 5 பார்த்தாது இந்த இடத்துல அப்ப நீங்க எல்லாம் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது பெட்டர் எல்லா டைமும் கண்ட்ரோலரால சில இடத்துல வரும் நீங்க ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு பட் ஆனா மஸ்டாங் வந்து ஓபி 300 பிளஸ் போகுது இன்ஸ்பெக்டருக்கு 300 ஒவ்வொருத்தருக்கும் இருக்கா அப்போது அந்த மூணு காரில் உங்களுக்கு எந்த கார் பெஸ்ட்டு கண்ட்ரோல் வருது உங்களுக்கு எந்த காரை நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கார் கண்டிப்பாக நீங்கள் ஆள் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு கார் கொடுத்து இந்த ஒரு கார் தான் ஓட்டணும்னு சொல்ல அட்லீஸ்ட் மினிமம் 2 சாய்ஸ் இருக்குது ஸோ அந்த ரெண்டு கார் சாய்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு காரில் எந்த கார் உங்கள் கண்ட்ரோல் பெஸ்ட்டாக இருக்குது எந்த காரில் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ண முடியுது உங்களால் எந்த எல்லா சினாரியில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த வண்டி ட்ரை அந்த வண்டியை நீங்கள் ஓன் யூஸ் பண்ணிக்கோங்க தேர்டில் வருவீங்க நீங்கள் ஸ்லோவாக தான் வரணும் இப்போ சிட்டி உள்ளே சுற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மா கன்ஸ்ட்ரெயின் இருக்குது சிட்டி உள்ள நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த லெஃப்ட்டை விட்டுருங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் ஏன்னா நான் பிட் பண்ணும்போது அவர் எடுப்பார் அவர் பிட் பண்ணும்போது நீங்கள் எடுக்கலாம் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் தான் ரீட் பண்ணணும் இதே மாதிரி சொல்லுவோம் நான் பிட்டை எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என் பின்னாடியே வரலாம் அப்படி இல்லாத டைமில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த லெஃப்ட்டை விட்டு எங்களுக்கு முன்னாடி போய் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு செட் பண்ணலாம் உங்கள் காரை நிப்பாட்டியோ அவங்க காரை டேமேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை இந்த மாதிரி நான் லெஃப்ட்டு ஸ்பைக் போட்டிருக்கேன் அந்த இடத்துல ஒரு ஸ்பைக் போட்டு நிற்கிறேன் அப்படின்னு நில்லுங்க அவங்க அவங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே மாட்டீங்க எங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கீங்க எங்கள் பின்னாடி ஸ்லோவாகவே வந்துகிட்டே இருந்தால் நம்ம கடைசி வரையும் அவங்க நாங்கள் பிடிக்கிறோமோ ஒரு சில டைம் மிஸ் ஆகிடும் ஓகே
பட் நீங்க அது பண்ற ஒரு சில டேமேஜ் வந்து அவங்க காருக்கு ப்ரோ ஜானகி தேவி டியூட்டிக்கு வரல போல ஆமா ஜானகி தேவிக்கு வந்து லெட்டர் அனுப்ப போறோம் நீங்க என்ன பண்ணீங்க நீ டியூட்டிக்கு வரல அப்படினா வேலைய தூக்கிடுவே அப்படிட்டு ஏன் வந்து இருக்கீங்க எங்க பின்னாடி அந்த மனுஷன் தூங்கிட்டு பாரு அந்த டைம்ல லெஃப்ட் விட்டு அடுத்த எப்ப பார்த்தா ஆஷ் தி கிங் எதிர்க்கு வாங்க இல்லை வாங்க ஆஷ் பாய் இல்ல அவங்க வேற ஏதாவது ஒரு டைரக்ஷன் அட்லீஸ்ட் வேற அக்கவுண்ட்க்கு வேற பேராச்சு வையா எல்லா அக்கவுண்ட்க்கு ஒரே பேர் வச்சிருக்க வேறா வந்து தான் இடிக்கணும் இல்ல இந்த மாதிரியும் நீங்க ப்ளே பண்ணலாம் தேர்ட்ல பேக்கப் போறோம் செகண்ட்ல வரவங்க அதை பண்ண கூடாது ஏன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வரவனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அவங்க தான் அடுத்து போகணும் ஸோ தேர்ட்ல வரவங்களுக்கு உங்களுக்கு தான் இந்த அட்வான்டேஜ் ஸோ நீங்க என்ன பண்ணுவோம்னா சார் நான் எதிர் சந்தில் வரேன் நீங்க எங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் காஷியஸா ஓட்டுவோம் இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் வரப்போகுது எதிர்க்கு ஸோ நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஐ சைட்லயே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஓட்டிகிட்டே வருவோம் நீங்க ஏதாச்சும் அப்போ அந்த டைம்ல ப்ளே பண்ணுவோம் சோ அந்த மாதிரி தான் நீங்க ஒரு சில கார்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா நாக் டவுன் பண்ணீங்க. ஏன்னா டெலீட் பண்ணிட்டேன். சோ இதெல்லாம் வந்து நம்ம எஸ் பை வை டெலீட்டிங் மெசேஜ் இல்ல தான் இருக்கு. சோ அன்னிக்கு நான் தூக்கம் வருது எனக்கே தூக்கம் வருது சாமி. டிஜிபி அந்த பக்கம் வந்தா நான் எதிர பக்கம் வந்து ஒரு கார் தூக்கி விட்டோம். சோ அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்க இந்த ரெகுலரே தான் பண்ணணும் இல்ல. நீங்க ஒரு ஐடியா வச்சிருந்தீங்கன்னா அது ரேடியோல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படினு சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. அதாங்க நான் சொன்னேன் லைக் கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணணும். நீங்க தான் பண்ணணும். லைக் வெறும் கமெண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னீங்களேன் நம்ம புதுசாக எதுவும் கற்றுக்க மாட்டோம் நம்ம பர்சனல் பெனிஃபிட்ஸ் தான் சொல்கிறேன் நீங்கள் நம்ம புதுசாகவும் எதுவும் கற்றுக்க மாட்டோம் கமெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் சப்போஸ் சீனியர் ஆஃபீஸ் இல்லாதப்போ நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணோன்னா அது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் பாய் நீங்கள் ஓபி வணக்கம் டி பாப்பில் வணக்கம் பாய் இது யாரு தெரியல சத்தியமா அப்படி உங்கள் பேரை சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பாய் ஓ மை காட் இன்னும் மீட்டிங்கா ஆமா யா முடியும் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு மீட்டிங் போகிறோம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்கள் அஞ்சு ராபரி அஞ்சு கேஸ்மே அதாவது மொட்டை 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 வந்து ஒரு மணி நேரம் பேசுவேன்னு வந்திருக்காரு அந்த கோஆர்டினேஷன் அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க இவங்களுக்கும் நான் சொன்னோம் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி சொல்லிகிட்டே தான் நாங்கள் பண்ணணும் அது வந்துட்டு அவர் சொல்லிடுவார் நான் எதுக்காப்பில் வரேன் அப்படின்னு சொன்னேன் நான் திருப்பி வண்டியை எப்படியோ ஒரு ஃபிட் பண்ணிடுவாரு எனக்கு நல்லா எனக்கு தெரியும் ஃபிட் பண்ணுமா நான் நோந்துட்டு கரெக்டாக அவர் அடிச்சிருவார் அடிச்சு அந்த வண்டி திரும்ப நேரம் அடுத்து நான் ஐசி போயிருவேன் அவர் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பின்னாடி வருவார் அது நம்மளாம் அது நம்மளாம் புரிஞ்சுக்கணும் அது அந்த விஷயத்தை வந்து அது அவங்களுக்கு அவன் தெரியும் கற்றுக்கணும் அவங்கள இந்த சில விஷயம்லாம் சொல்லி தர முடியாது அது வாய்ப்பும் கிடையாது அது நம்மளாம் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும் அது வழியில்லை ஒரு சந்தில் போயிட்டாங்க டக்குன்னு அந்த சந்தில் போத முடியலன்னா டக்குன்னு மேப்பை பாருங்கள் மேப்பை பார்த்துட்டு அந்த சந்தி எங்கே போய் முடியுது டக்குன்னு ஒரு லெஃப்ட் இன்னொரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த சந்தி எண்ட்ருக்கும் கரெக்டாக நேம் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்படி வச்சிருக்கேன் கோவிந்தா என்ன கோவிந்தா இப்படி பண்ணுறேன் கோவிந்தா பண்ணுறது பேர் சொன்னீங்கன்னா வணக்கம் வணக்கம் சொல்லலாம் பரவாயில்ல இது நல்ல பேர் லீபாய் நீ கோபி என்ன பண்ணிருக்கணும் அந்த சந்தை தாண்டி நேரா லெஃப்ட் எடுத்து எந்த பக்கம் போறாங்க ஐ சைடுல வச்சுக்கணும் அது உள்ள அந்த சந்தில இருக்கிறவங்க வெளில வந்துட்டு அவங்களுக்கு பேக்கப் வந்துருவான் தேவை மொட்டை மொட்டை டெய்லி காலேஜ் மண்டையை சேவ் பண்ணுவாரோ பலமரவனே இருக்குப்பா தட்ஸ் வர்க் அதுக்கு 280 290 300 போற ஆஸ் ப்ரோ இது ஆஸ் ப்ரோவா பேர் மாத்திரம் தர மாதிரி சார் இல்ல சார் ஹேண்ட்லிங் தான் சொல்றோம் ஸ்பீட் எல்லாம் சொல்றேன் ஹேண்ட்லிங் அந்த வண்டி எல்லாம் ஓபி ஹேண்ட்லிங் டாஜ் எல்லாம் எஸ்யூவி வேணா லைட்டா திரும்ப அது ஒத்துக்கறேன் எஸ்யூவி ஃபிட்டிங் இருக்கறது நல்லா அடிச்சாங்க பட் ஆனா டாஜ் காஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்லிங் எல்லாம் பக்கா தான் இருக்கு சரி காஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வந்து முக்கியமான விஷயம் அதாவது உங்க எல்லாத்துக்கும் வந்து பர்சனலி எம் மேலயோ இல்ல நம்ம டாமினிக் மேலயோ ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா ப்ரோ ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்லா ஷார்ட்டு பண் ஃபஸ்ட்டில் இருந்து ஷார்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்க அது பார்க்கணும் ப்ரோ மீட்டிங்கில் இருக்கனா போகிறதுல லீபாய் கோவிதா கோ யார் கோவிதா அடி டீ சூடாகவே போட்ட கோவிதா நமக்குள்ளேயே வந்து ஒரு விஷயத்த வந்து தப்பா பண்றீங்க அப்படின்னா மேபி நான் பண்ற சில விஷயம் வந்து எனக்கு ரைட்டா தோணும் பட் மத்தவங்களுக்கு பர்சனலி அது அஃபெக்ட் ஆகலாம் ஸோ சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் லைக் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே
good to know that. இல்ல நான் எனக்கு டவுட் என்னன்னா சரி கோவிந்தா அப்புறம் வர ஏன் கோவிந்தா why going bank robbery வந்த ஆறு போலீஸ் கௌரி சங்கர் bro hi bro welcome to the stream shit bro shit seriously it's okay bro welcome to the stream நாலு கார் போகும்போது என்ன பண்ண போறீங்கன்னு சுத்தமா தெரியல no idea இதுலயே தெரியாம நேம் அவங்க சொல்லிடுவாங்க இது வந்து நாலு கார் வரும்போது இதுலயே தெரியல சேஸ் பாம்பட் எப்படி ஃபாலோ பண்ண போறீங்க SOP அது இவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயினா பாரு bro kailasa why didn't play kailasa போல bro நேத்து போனே யாருமே இல்ல போல சரி மீட்டிங் இருக்கு நீ கண்டென்ட் ரிச்சார்ட் பை வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ரிச்சார்ட் பை சில விஷயத்தை வந்து ரேடியோவில் கேட்டுகிட்டே இருக்கணும் நாங்கள் பதில் சொல்லிட்டே இருக்கணும் பார்க்காது நெகோசியேஷன் போயிட்டு நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெகோசியேஷன் பண்ணிட்டா நாங்கள் ஒரு அடிக்கடி ஒரு கேஸில் இருக்கும் டக்குன்னு எல்லாம் பதில் சொல்ல முடியும் குரங்கு மண்டை நீ அங்கே போயிட்டுனா நெகோசியேஷன் முடிச்சிருங்க நல்ல பேர் இருக்கு குரங்கு மண்டை அது பெட்டராக இருக்கும் ஒரே விஷயம் அது கடவுள் தொலைச்சிட்டா சோனி இல்லையே யாஷ் பாய் இது நீதாயா நீதாயா மாட்ரேட்டரு குரங்கு மண்டை வேற ஏதாச்சும் மெதுவில் சார் ஓகே ஸோ இன்னொருத்தர் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் அட்லீஸ்ட் ஃபோர் ஆஃபீஸர்ஸ் இருக்கும் போது அது இருந்தக்கப்புறம் செகண்ட் கேட்டர் போங்க ஏன்னா பீடி எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் சிட்டியும் ஆக்டிவாக இருக்கும் சொல்லப்போனால் சிட்டி ஆக்டிவாக இருக்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட் ஆக்டிவாக இருக்கணும் ஓகே சில டைம் வந்து ராபரி சினாரி எதுவுமே நடக்காது சும்மாவே இருக்க மாதிரி போர் அடிக்க தோணும் பட் இருந்தாலும் ஷாம் பஸ்டர் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிஷன் நிறைய வரும் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு மேலே ஏதாவது வையா குறகுபட்ட குறகுபட்ட ஒன் வீக் டூ வீக்ஸ் வந்து வராமல் நீங்கள்னா வந்து உங்களுக்கு டச் விட்டுருவோம் கோவிந்தா இல்லைப்பா இல்ல எப்படி இல்ல அக்கவுண்ட் உடனே மாத்திட்டு மெசேஜ் பண்றேன் ஹவ் இஸ் இட் பாசிபிள் யூ ஆர் ஓபிடோ லைக் நம்ம வேற ஒரு அதாவது சினாரியோ வந்து இதே மாதிரி ஹேண்டில் பண்ணாம வேற டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ஹேண்டில் பண்ணாமா டிஃப்ரெண்டா ஏதாச்சும் பண்ணலாமா பீடியில நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு தோணு சில விஷயம் தோணுது ஸோ உங்க ஏதாச்சும் உங்க இன்புட் உங்க ஐடியாஸ் நாம எப்பவுமே ஒரே ஃபார்மேட் தான் யூஸ் பண்றோம் போறோம் ஆசிய ஜாலிங் சேசி மறுபடியும் போறோம் ஆசிய ஜாலிங் சேசி ஆசிய ஜாலிங் சேசி ஃபயர் கன் ஷாட் டெட் ரிவைவ் என்ன கேட்டது வந்து ஃபார்மேட் சேஞ்சஸ் கேட்குறாங்க நம்ம நெகிஷியேட் பண்ணுறோம் சேஸ் பண்ணுறோம் பிடிக்கிறோம் அந்த மாரி இல்லாமல் வேற டைப் அந்த மாரி கேஸை கொண்டு போகலாமா அப்போ உங்கள் பேர் என்ன சொல்லுங்க நீங்கள் யார் டெல்லியில் என்ன பண்ணுறது ஐடியா அதாவது இந்த கேஸை இந்தமாரி கொண்டு போகலாம் இந்தமாரி ஃபார்மேட் இனிமேல் யூஸ் பண்ணலாம் அப்படி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் உடனே சொல்லிட்டே கூட பரவாயில்ல நீங்கள் யோசிச்சு நல்லா தூங்க மூளை அப்படியே கசக்கி புழிஞ்சு யோசிச்சு ஏதாவது சொல்லுங்க தப்பில்ல நான் இல்லையா பொய் சொல்லாதையா ஒரு ராபரிக்கு வந்து மூணு போலீஸ் போகிறாங்க அப்போ இப்போ அது மூணு போலீஸ் போயிட்டா போயிட்டு ரெண்டு ராபரி பேங்க் ராபரி வந்துருச்சு ப்ரோ ஆனால் இங்கே என்னன்னா ஓலே 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 பேங்க் ராபரி இங்கே என்னன்னா லைக் நாலு பேருமே பேங்க்ல இருக்கணும் அவசியம் இல்லை ரெண்டு பேரும் பேங்க்ல இருக்கலாம் ரெண்டு பேரும் வெளியில வந்து கிட்டவே பிளான் பண்ணலாம் என்ன வெஹிக்கிள்ஸ் வேணா யூஸ் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் அப்படி இல்லைனா கூட இப்போ சார் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க இப்போ சினாரியோல ரெண்டு ஆஃபீஸர்ஸ் டவுன் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் பேக்கப் கூப்பிடலாம்ல புரியல ரெண்டு ஆஃபீஸர்ஸ் டவுன் ஆகிட்டா சினாரியோ எத்தனை பேர் அட்டன் பண்ணி சினாரியோ இப்போ ஒரு மூணு பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை சார் சினாரியோவில் வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணணும் லைக் ஒரு சினாரியோக்கு வந்து ரெண்டு பேர் அட்டன் பண்ணணும் ஆ சொல்லுங்கள் ஆமாம் சார் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடியில் ஆறு பேர் இருந்தாங்கன்னா யாச்சும் அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறேன் சப்போஸ் இப்போ வந்து ரெண்டு பேரும் மூணு பேரும் நாலு பேரும் கூட பிடி ஐ மீன் சினாரியோவில் இருக்க போலீஸ் டவுன் ஆயிட்டாங்கன்னா
பிடியில இருக்க போலீஸ் வந்து நம்ம பேக்கப் மானிட்டர் சுடுவியா சீரியஸ்லி அந்த மாதிரி எடுத்துட்டு வர முடியுமா சுட முடியாது அது வந்து ஓவர் போறோம்ல அந்த ரீசன்காக அதை கட் பண்ணி வச்சிட்டோம் இன்னொன்று நீங்கள் சினாரியோவில் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் சினாரியோ இன்வால்வ் ஆகக்கூடாது சார் கிரிமினல் பிடிச்சோன்னே ப்ராசஸிங்க்கு வந்துக்கோங்க அது பிரச்சனை இல்லை திரும்பி கிரிமினல் சேஸ்க்கோ அதுக்கோ ஈவன் தோ உங்களை ஷூட் அவுட் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் திருப்பி அந்த இடத்துல ஈவன்ஸ் வந்து உங்களை ரிவைவ் பண்ணிட்டாங்கன்னா கூட நீங்கள் திருப்பி சினாரியோ வரக்கூடாது ஏன்னா நம்ம ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஆப்போசிட் சைடு நம்ம ஒரு விஷயம் கேட்குறோன்னா ஃபஸ்ட் நம்ம சைடு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்ல ஸோ அது நம்ம சைடு ஒழுங்காக ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஆப்போசிட் சைடில் போய் அந்த விஷயத்தை நம்ம கேட்க முடியும் இது சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வருது நீங்கள் எப்போ டவுன் ஆனாலுமே உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது நீங்கள் ரேடியோவில் கேட்கணும் என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு தெரியும் நீங்கள் அந்த கிரிமினல்ஸ் பிடிச்ச பின்னாடி அது ப்ராசஸிங்க்கு வேணால் ஹெல்ப் பண்ணுறக்கு வரலாம் இப்போ நாலு பேர் ரெண்டு பேர் போய் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நாலு கிரிமினல்ஸ் இருக்காங்க அப்படின்னா ப்ராசஸிங் நீங்கள் வந்து அவங்களை திருப்பி பிடி கூப்பிட்றதோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறதோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தவிர திருப்பி அந்த சேஸ்லேயோ அந்த கன் ஃபைட்லையோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது அன்லஸ் இட் இஸ் அ பிடி அட்டாக் பிடிக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணால் அந்த ரூல்ஸ் எதுவுமே வந்து இட்ஸ் நாட் அ வேலிட் பிடிக்கு வெளியே நடக்கிற ஒரு ராபரி சினாரியோஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ பப்ஜி எப்போ பப்ஜியா பப்ஜினா விளாட்றதே இல்லை பிளாக் ஸ்டாம் பாய் விளாண்டே ரொம்ப கவனமாகி விட்டது ரெண்டு சீசன் ஆகி போச்சு பப்ஜி விளாண்டுனானு இப்போ பப்ஜி உள்ளே போனாலே பயங்கரம் அடிக்கிறாங்க ஈவன் தான் என்ன பாட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு எப்படி ஒன்று தோணுச்சு இது வேணால் ஒன்று சின்ன விஷயம் தான் இப்போ ஆசேஜ் ஹேண்டில் பண்ண யோசிச்சு பண்ண போகிறாங்கல்ல இந்த ஆசேஜ் மேலே அவங்க கன் பாயிண்ட் பண்ணாமல் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டிருந்தாலோ நின்றுட்டிருந்தாலோ அவர் மட்டும் தனியாக இருக்காரு பக்கத்தில் யாரும் இல்லைனா வெளியிருந்தாருங்க ஓகே அவர் கன் பாயிண்ட் பண்ணாமல் ஆஸ்டேஜ் வந்து கதவு பிள்ளைங்க அவங்க கன் பாயிண்ட் பண்ணாமல் அவங்க ஜாலி சுற்றிட்டு இருந்தாங்கன்னா ஆஸ்டேஜ் தூக்கிட்டு இருந்தாங்க ஓ ஒரு செகண்ட் அவங்க மிஸ் பண்ணால் கூடவா எனக்கு ஒன்று தோணுது திடீர்னு வெளியே ஓடி வராங்கள ராபர்ஸ் ஜெல்லில் இருக்கும்போது சில சமயம் வெளியே ஓடி வர்றாங்க அவங்கள ட்ராக் பண்ணி வச்சுட்டு கன் பாயிண்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணலாமா அவங்ககிட்ட ஆஸ்டேஜ் வர சொல்லி இல்லை 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 அந்த மாதிரி இல்லை அது பண்ண நம்ம கன் பாயிண்ட் பண்ணிட்டு தான் எதுவும் பண்ண முடியாது அதுக்குள்ளே உள்ளே ஓடிடுவாங்க அவங்க அது இல்லாமல் அது டேரக்டாக ட்ராக் பண்ண கூடாது அவங்ககிட்ட ஒரு ஆஸ்டேஜ் இருக்குல்ல ஓகே அவங்களுக்கு அவங்க கண்ணு முன்னாடி இல்லாமனா நீங்க பண்ணலாம் தட் மீன்ஸ் ட்ராஸா வெளியில சைடுல வந்துட்டாரு அப்பவேனா நீங்க புடிச்சுக்கலாம் நான் இன்னொன்னு சொல்லான இருக்கேன் போது மேபி கன் ஷாட்ல தான் போக முடிய வாய்ப்பு இருக்கு நேருக்கு நேர் வெல்ல வராங்க இல்ல அப்ப ஆமா சாம் அன்னைக்கு டிடிஎம்ல அடிச்சிங்களாடி அது எங்க ப்ரோ அடி வாங்கன ப்ரோ சாம் பா எப்படி போய் அடி வைக்கிறது பாத்தீங்களா பாய் நீங்களே ஏன் பைக் கிட்ல வந்துறீங்க நைட் பார் சாப்பிட்டியா ஏன் பிளாக் ஸ்டாம் பா என்ன கேக்கணும் தோணவே இல்ல உங்களுக்கு யோ பிளாக் ஸ்டார் அது என்னோட வைஃப் ஏய் பாடிட்டடா ஸ்பாக்கபிரிட்ல ஒரு சொல்லுவானே இன்னுமா மீட்டிங் முடியல அப்படி ராபர்ஸ் வந்து இந்த ஆஸ்டேஜ் கூட்டிட்டு வருவாங்கல்ல அவங்கள ட்ராக் பண்ணி வச்சனே ஜாலியா சுத்தி நிக்கறாங்க நான் நிறைய டைம் வந்து நான் அதுக்கு ஆஸ்டேஜ் ட்ராக் இல்ல அது டிஹெச் சிலது ட்ராக் இல்ல இல்ல சில டைம் ட்ராக் தான் வைக்கறாங்க அவங்க டிஹெச் உள்ள அது அதான் சார் மேடிசன் உங்களுக்கு அனிக்கே சொல்லிருக்கேன் அந்த மாதிரி சினாரியோல மூணு டைம் வார்ன் பண்ணுங்க அந்த இடத்துல நின்னு பேச சொல்லுங்க அப்படி சுத்திட்டே இருந்தானே மூணு டைம் வார்ன் பண்ணுங்க நாலு டைம் ஷூட் பண்ணிருங்க ஒரே ராபரு டிஹெச்ல போட்டு அவர் ட்ரக் ராபரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவர் அள்ளிக்கிட்டே இருக்காரு ராபர் அவர் ஐ மீன் ஹாஸ்டேஜ் அவர் கையில தான் இருக்காரு அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது we have to wait அப்படி இல்லைன்னா மினிமம் ரெண்டு பேர் வச்சு இல்லை இப்போ சொல்றது இல்லைங்க சார் இப்போ வந்து ஒரே ஒரு ராபர் ஒரே ஒரு ஹாஸ்டேஜ் தான் அவர் அள்ளும் போது டேஸ்ட் பண்ணி பிடிக்கலாம்ல அப்போ அவர் எதுவும் பண்ண முடியாதுல்ல இல்லை நம்ம அதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல சார் இல்லை சார் டேஸ்ட் பண்ணிட்டு கஃப் பண்ணிடுறாங்க ஜஸ்ட் ஜஸ்ட் ரியாலிட்டியா திங்க் பண்ணுங்க டிஹெச் போட்டுருக்காருன்னா ஒரு கையில் ஒரு கன் பாயிண்ட் இருக்காரு இன்னொரு கையில் அள்ளி போட்டுருக்காருன்னு அர்த்தம் ஓகே நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது ஒரு அழுத்த அழுத்தினா கூட ஒரு செட்டுவார்
நைட் பாட் உனக்கு எத்தனை புருஷன் அதுக்கு இருக்கு ப்ரோ கோடி எப்போ ப்ரோ முடிய போகுது ப்ரோ சூரிய பாய் அவ்வளோதான் பேசி முடிச்சிட்டோம் பேச பண்ணல பேசி முடிச்சுட்டு போய் செகண்ட் கார்டு போட்டலாம் பணத்தையும் எடுக்க முடியாது கண்ணும் அம்மாக்கும் ஐடி கார்டு நடுவில் ஒரு கேப் இருக்கு ஜஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெண்டு ஹாஸ்டல் ரெண்டு பேர் இருக்கணும்னு தானே சொல்கிறோம் அவங்க ஒரு ஆளாக வராங்க எப்படி அது இல்லை மினிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம் மேக்ஸிமம் தான் நம்ம பிளாக்ஸ்டாம் என்னோட சேனலுக்கு சேனலுக்கு என்னோட வைஃப் மூணுனா மூணு போவாங்க அவங்க ஒரு ஆள் இருந்தால் நம்ம மூணு போலீஸ் போவோம் அது அவங்களோட அது அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு அது நான் ஒன்றும் பண்ண முடியாதுல நேற்று நடந்தது ஈவினிங் வந்து காப் வெயிட்டிங் ஆகுது இல்லை எந்த இதில் வரும் இல்லை ஈவினிங் நடந்தது காப் வெயிட்டில் நான் விசாரிச்சேன் அது அங்கே வந்து ஒரு கேங் வந்து இன்னொரு ரெண்டு பேர்த்த பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நடந்த ஷார்ட்ஸ் அண்ட் ஃபயரில் அவங்க அந்த கேங்கில் ஒரு ஆள் செத்துட்டாரு அவங்களே வந்து போயிடறாங்க பட் இருந்தாலும் நம்ம அந்த சினாரியோ கம்ப்ளீட் ஆன பின்னாடி தானே அவங்க அது மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இன்னைக்கு காலில் கூட ஒருத்தர் அப்படிதான் தெளிவாக அதாவது இன்னைக்கு காலில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு சினாரியோவில் ஒரு ராபரியில் ஒருத்தர் சுட்டு பிடிச்சிட்டோம் இஎம்எஸ் யாருமே இல்லை ஸோ அவர் வந்து நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது ரீஸ்பான் கொடுத்தாரு நினைக்கிறேன் ஆளக்கணும் அது ரீஸ்பானா காம்பேக்ட் லாகியா தெரியல நான் விட்டுருக்கேன் நேற்று நீ நடந்த சினாரியோவில் நிறைய பேர் அப்போவே ரீஸ்பான் ஆகிட்டாங்க சினாரியோ அப்போ எப்படி முடிஞ்சுது முடிவே இல்லைன்னு அர்த்தம் எனக்கு தெரியாத ஹஸ்பண்ட் புல்புல் தாராக்கு கூடாது ஆக்சுவலா பட் ஆனாலும் பண்றாங்க போது கீழே பார்த்து சும்மா ரேண்டம் ஃபயர் பண்ணுங்கால ஒரு போட் கால் இருக்கு இருக்கேன் அன்னைக்கு பிடில இது நடந்துச்சு பாத்தீங்களா பழைய கேஸ் கோட்ல புடிக்கும்போது அவர் கரண்ட்ல எதுவும் பண்ணல அந்த பிஸ்டல் வச்சு இத ஷூட் அவுட் எதுவும் பண்ணல நாம உள்ள process பண்ண சொல்ல ஷூட் அவுட் பண்ணா ரிட்டர்ன் அது கொஞ்சம் கிளியரிஃபை பண்ணா கரெக்டா இருக்கும் புரியல என்னது ஒரு கேஸ் என்ன அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க ஒரு கேஸ்ல ஒரு புடிச்சு கூட்டி வந்துட்டாங்க பிடிக்கு பிடிக்கு வரும்போது எஸ்கேப் ஆயிட்டாரு அவரை கேஸில் எக்ஸ்ட்ரா போட்டுருந்தாங்க இன்னொரு டிராஃபிக் கேஸில் அவரை பிடிச்சோம் பிடிச்சிட்டு பிடி கூப்பிட்டு வரும்போது கன்னை எடுக்காமல் விட்டுட்டாரு அவர் ஒரு ஆஃபீஸர் ஆக்சுவலாக கன்னை எடுத்துருக்கணும் கன்னை எடுக்காதனால அந்த டைம் வந்து சிட்டிலே பவர் கட் ஆச்சு அந்த டைத்தில் நான் உள்ளே வரேன் உள்ளே வரும்போது டார்ச் ஏன்ட்டு டார்ச் அடிச்சுட்டே வரேன் நான் உள்ளே வந்தோடனே ஷாட் அடிக்கிறது கன்னை எடுக்கணும் ஆனால் அந்த ஆஃபீஸர் வந்து ஏன் எடுக்கணும் அப்படின்னு ஏட்ட கேட்டார் அது எப்பயுமே நம்ம பீடிக்கில் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம சேஃப்டிக்கு எடுத்து திருப்பி கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படி நீங்கள் வந்து புல்லட்ஸ் லோட் ஆகும் அப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம இது கொடுத்துக்கலாம் சார் வெப்பன் கிளிப் ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் எல்லாமே இல்லைங்க புல்லட்ஸ் வந்து அதாவது நீங்கள் இப்போ வந்து உங்ககிட்ட 200 புல்லட்ஸுக்கு நீங்கள் உங்கள் பிஸ்டல் இருக்குது அவர் பிஸ்டல் நீங்கள் எடுத்துகிட்டு கொடுத்தீங்கன்னா அது 200 புல்லட்ஸ் அவருக்கு போயிடும் உங்களுக்கு உங்கள் பிஸ்டல் புல்லட்ஸ் ஜீரோ ஆகிடும் அது ஓகே சார் நம்ம வந்து பிடியில் டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த கன்னை கீழே போட்டு எடுத்து கொடுத்துருவோம் ஜீரோ புல்லட்டோட அவங்க கன்னை எடுக்கலைன்னா நம்ம சொல்கிறாங்களே உள்ளே வந்தோன்னு இல்ல சார் அது என்னாச்சுன்னா பழைய கேஸ் அது விட்டுருங்க ஜெயில அமிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாரு உள்ள போனா ஃபயர் பண்ற மாதிரிதான் என்ன பண்றது சொல்ற மாதிரி பட் அவங்க ஏதோ थैंक यू so much bro thank you for the subscription fan of TW நாடக எனக்கு ஃபானா நம்ப முடியல கேஷ் பண்ண கரெக்டா இருக்கும் நம்ப முடியவில்லை ஆனா உண்மையா சொல்ல ஜெயில் பண்ணும்போது நம்ம எந்த வெப்பன்ஸும் ரியல் ரூல்ஸ் படி அவங்க குத்தன மாட்டோம் டைம்ல வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டைம் இன்கிரீஸ் பண்ணலாம் கரெக்ட்டா ஜெயிலுக்கு அனுப்பும்போது ஒருத்தர அதே மாதிரி நம்ம இப்ப அவங்க கிட்ட இருந்து ஆமா யா என்னோட பையன் பேரு மார்னிங் பாட் ஆஹா கண்டிப்பா மெர்ஜ் ஆயிடும் குடுக்கும்போது நம்மள்கிட்ட இருக்க புல்லட்ஸும் சேர்ந்து போயிடும் சோ நம்மளுக்கு தீரும் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு நான் சொல்லிட்டா சரிபதி என்ன பண்ணலாம்னா ஒரு ரூல்வே போட்டுடலாம் ஒரு ராபரி சுச்சுவேஷன் வராங்க இல்லை வேற எதுக்கு வந்தாலும் சரி பிடிக்குள்ள உங்க கன் எடுத்துட்டு வந்தாலே நம்ம கான்ஃபிகேட் பண்றதுதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன்னு சொன்னாங்கன்னா
அதே மாதிரி பழைய கேஸ்ல புடிச்சு ஒரு விஷயத்தை அவங்க போனை வந்து நம்மளால எடுக்க முடியாது போன் மிச்சாவது என்ன பண்றேனா ஒருத்தர் டப் பண்ணினா அவங்க கிட்ட கன் எடுத்ததுக்கு ஐ லவ் யூ நாட் அகைன் थैंक यू அஸ்பாய் थैंक यू so much ஓகே சில ரேடியோ அனுப்பு ம் அவங்க யாரோட யார்ட்டும் பேசவே கூடாது ஓகே ஓகே அதே நேரத்துல சீக்கிரம் முச்சான போய் கார் வாங்கலாம் பார்க்கறேன் அப்படி ஜெயில் போறதுக்கு முன்னாடி கிவிங் மொபைல் மட்டும் கொடுத்து ம் ஓகே அதே நேரத்தில் இப்போ என் சுச்சுவேஷன் ஆச்சு இல்லை ஆல்ரெடி ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டு நார்மல் டிராஃபிக் கேஸில் பிடிச்சேன் பட் அதைவிட்ட லைசன்ஸ் பிஸ்டில் இருக்கு அப்போ நம்ம கன்ஃபிஸ்கேட் பண்ணலாம்ல ஏன்னா எப்படி படித்தாலும் ஜெயிலுக்கு அனுப்பும்போது எந்த வெப்பன்ஸ் எல்லாம் தானே செக் பண்ணி அனுப்புவாங்க அவங்க த்ரெட்டு கொடுத்துருக்காங்களா ஆல்ரெடி மர்டர் ஆஃப் இல்லை இல்லை அது பழைய கேஸில் அது பழைய கேஸில் இல்லை இல்லை பழைய கேஸ் ஆல்ரெடி அவங்க மேலே இருக்கு தப்பிச்சிட்டாங்க அதே நேம் டீடைல்ஸ் எடுத்து பெரிய கேஸா பெரிய கேஸா ஜுவல் அட்டெம்ட் மர்டர் மல்டிபிள் எல்லாம் இது எடுக்கலாமே நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க உங்களுக்கு நம்பி கண்டு தர முடியும் அது எப்படி இப்ப எடுக்கலாம் நீங்க சொன்னீங்கனா கேன்சல் பண்ணனும் பட் நான் கண்டு எடுக்கறேன் சொல்லிட்டு எடுத்துறோம் இல்லனா இது மாதிரி ரூல்ஸ் போட முடியுமா சப்போஸ் உங்க ஜெயில் process பண்ணினாலோ உங்ககிட்ட எந்த வெப்பன்ஸ் நான் கொடுக்க மாட்டோம் எல்லாத்தையும் கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுவோம்ட்டு ஜெயில் போற அளவுக்கு எந்த குற்றம் பண்ணினாலும் சரி உங்க கையில நீங்க சுடவலாம் உங்க வெப்பன்ஸ் கன்ஃபிஸ்கேட் பண்ணப்படும் அதுவும் தெளிவா போட்டுருங்க பழைய சினரியோ கூட சேர்த்து கன்ஃபிஸ்கேட் பண்ணிடலாம்ட்டு அதான் சொன்னேன் ஒரே வழி நான் கீ போறோம் இல்லை அதுக்கு என்ன நான் அவர் உள்ள போகும்போது சொல்கிறார் கையில் பிஸ்டல் எடுத்துட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் போதே சுட ஆரம்பிச்சிட்டாரு இந்த கேட்கணும் அந்த வேற ஒன்றும் இல்லை சரி அந்த அதுவும் ம் சொல்லுங்க முடி முடியும் மேடம் முடியும் இல்லை அது அவங்களுக்கு மீலி மீலி முக்கியம் ஒன் ஷாட் ஒன் கில் மீலி முடிஞ்ச அளவுக்கு மீலியும் பேசி எடுக்க பாருங்கள் ரொம்ப கான்ஃபிட் பண்ண மட்டும் விட்டுருங்க ஓகே அது கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிட்டாலும் கரெக்டா இருக்கும் இல்ல ஒருத்தருக்கு வந்து அது மாதிரி ரூல்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க அது மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க விசா ஹோல்டர்ஸ்க்கு யாரு வந்து ஜெயிலிங் வந்து நான் சொன்ன மாதிரி பண்றீங்க சஸ்பெக்ட கூட்டு போங்க அரெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி செல்க்கு பக்கத்துல வந்து வச்சுட்டு அன்எஸ்கார்ட் பண்ணிட்டு நீங்க வெளியில வந்து செல்ல க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுங்க கன்னெல்லாம் கன்னு வெப்பன் அந்த திங்ஸ்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்கஃப் பண்ணுங்க அது நீங்க சப்போஸ் நீங்க அன்கஃப் பண்ணா அடிக்க ட்ரை பண்ணாலும் கூட அவருக்கு அந்த செல்லை தாண்டி உங்களை அடிக்க முடியாது ஆமா சார் அதான் உங்களுக்கு சேஃப்டி ஸோ யாராச்சும் பண்ணாமல் இருந்தால் அது மாதிரி பண்ணிக்கோங்க பேட்ஸ்மேன் யோ ஏச்சே யோசிப்பியா இது வேலை பேரை சூசைட் சாரா வேற சொல்லணுமா சார் பீட்டா பாய் நீங்க ஏதாவது சொல்லணுமா Do you want to say anything to the yeah, sir and like final feedback mattu kuduthina fine yeah say lendathu fine ah adu kandipa increase panniya avanum nariya or bayam illa vandu volunteer ah star vaang pola eppo solatte profile page paathala pa ajjayyo kudubi paarthatiya paadiye chopper rate varchuvanga chopper rate adhigam vechukuren 20 lakhs அவன் ட்ரெஸ் மாத்த 20 லட்சம் மாதிரி நீ பேர பாத்திரியே ப்ரோ கொஞ்ச தான் மாத்த முடியும் அதுக்கு அப்புறம் 2 மந்த்ஸ் மோ மேட் பண்ணனும் மாதிரி எல்லாமே சதி அடிச்சு நிக்கு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஐ திங்க் நான் மாத்தற ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஃபர்ஸ்ட் 10000 ஆ சரி 5000 400 400 தான் இருந்துச்சா ஆமா 400 400 இல்ல 400 400 400 இங்க பாருங்க ஹலோ ஹலோ ஒன் ஷார் 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 F6 ஐ மீன் போலீசார் F6 யூஸ் பண்ணல போ யாரே F6 யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா எக்விட் பண்ணிருங்க இல்ல இல்ல நான் ஒருத்தன் தான் ஆண்ட்ராய்டுல இருக்கேன் நான் F6 யூஸ் பண்ணல ஆ ஓகே ஆ பிரைஸ் கம்மியா இருக்கும் பாத்துங்க கம்மி பாருங்க அதே மீதி ஒரு மீட்டிங் 45 மினிட்ஸ் ஆ ஏ சன்னி லியோன் ஆகதல வாத்தலவி தலவி வாத்தலவி ஆ மாதிரி சட் பை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னா 1000 ப்ரோ F6 போட்டு நான் இறந்த பின்னாடி என்கிட்ட இருந்து கன்னல எடுத்தாரு எஃப் 6 நீங்க ஒருத்தர புடிச்சிங்களே யாரு அவரு
ஜானி 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 பிட்ச் சதீஷ் சதீஷ் நான் பேசேன் பேட்டா எஃப் 6 போட்டு புரியல எஃப் 6 போட்டு எப்படி உங்க இதுல எடுக்க முடியும் இல்ல இல்ல அவர் எடுத்தாரு எடுத்துக்கூடாது ஒன்னே ஒன்று அது ஓகே இன்னொன்று இஎம்எஸ் அதேமாரி புகாட்டி லைக் எல்லாம் சுற்றுறாங்க கேட்டால் வண்டி இம்பவுண்டில் இருக்கு நாங்கள் இதில் தான் போவோம் அப்படின்னு ஆ இன்னொன்று ப்ரோ யாருனா இப்போ ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி ஃபைனை போட்டுருங்க எல்லா ஃபைனும் போட்டு காரை இம்பவுண்ட் அடிச்சுட்ருங்க அதை ஆமா அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு இஎம்எஸ் எப்பவுமே இருக்கணும் அது கரெக்ட் நான் சொன்னது சொல்லுங்கள் கேட்குதா அவங்க ரெண்டு மூணு எம்எல்ஏ மாறி மாறி போறாங்க இல்லாட்டி இந்த சிஸ்டம் கொண்டு வரலாமா அவங்க கொண்டு வந்து 5000 கட்டிடுங்க என்ன லவ் பண்ண மாட்டீங்களா சனி லியோ அவங்க ஃப்ரெண்ட் பட் அது வந்து உங்க சினாரியோக்கு பாதிக்கலாம் இல்ல எப்படியும் உங்க சினாரியோ பாதிக்கும் ஏன்னா இப்ப செக் டெத் காஸ்ட் போட்டோம்னா சர்வர் லேக் அடிக்குது அதனால டெத் காஸ்ட் எடுத்துட்டோம் ஐ மீன் புல்லட் பட்டு செத்துறாங்கல இது செத்து செத்துறாங்க இப்போ அப்போ ஒண்ணு இல்லாட்டி இப்போ சிஸ்டம் இருக்கு அது என்னன்னா இப்போ இடி ஐ மீன் மண்டபத்துல செத்துறானா இப்போ டிஜிபி போயிட்டு கொண்டு போய் அந்த பிளிப்ல உட்கார வச்சார்னா 5000 டிஜிபி கட்டினார்னா அவர் ரிவியூ ஆவாரு ஓகே சென் அப்படி வேணா ஒரு சிஸ்டம் இருக்கு அது மாதிரி கொண்டு வரலாமா அது இப்போ ஸ்டார்ட் கொடுத்த கூட இப்போ உள்ள ரன் புரியல திருப்பி சொல்லுங்க இஎம் இல்ல ப்ரோ நீங்க செத்துட்டீங்க ப்ரோ இவரே ஓகே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் வந்து ரிவைவ் பண்ற மாதிரி நீங்க செத்துட்டீங்கனா அந்த அவர் டிராக் பண்ணிட்டு ஹாஸ்பிடல் ஒரு ஏரியா கூட்டிட்டு போயிடு அந்த பிளிப்ல உட்கார வச்சு நீங்க 5000 பே பண்ணீங்கனா அந்த நம்ம இது இருக்கும்ல ஃபர்ஸ்ட் காப்பாத்துறாங்க ஒருத்தர்ந்துச்சுன்னா இந்த விஷயம் இது ஓவர்ஸ் இல்ல ஓவர்ஸ் இத இஷ்யூ இருக்கா இல்ல பாய் வேற ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் ஐ மீன் வேற ஏதாவது வேணுமா கன் வேற வேணுமா எதுவும் வேணாம் அந்த என்ன வண்டி நான் வெள்ளை கலர் வண்டி சொல்றேன்னா அந்த வண்டி டேமேஜ் ஆகுமா பாத்துறாங்க அது பாத்துறாங்க அகில் பாய் வாங்க பாய் அதுவும் போச்சி நேத்து டச் பண்ணிட்டோம் போச்சி ஃபுல் டேமேஜ் இருக்கு நேத்து மட்டும் அந்த வண்டி நாங்க லைவ்ல பார்த்தோம் அது நைட் மறக்காம நோட் மேல டுடுல போட்டுருக்கோ லீ ப்ரோ இருந்தாலும் நான் வருவேன் ஆஹா ஃபிராங்க் ஆமா சைடா மாத்திப்பான் நம்ம சர்வர் பாய் இருக்க மாட்டான் நினைக்கிறேன் ஃபோலர் கீக்க போறோம் அந்த கார் ஜாக்கிங் ரேட் மட்டும் தான் பண்ணோம் ஆ சொல்லுங்க ப்ரோ கார் ஜாக்கிங் கார் ஜாக்கிங் நோட்டிஃபிகேஷன் எடுத்துடலாமே அடையா அடிச்சிரும் நீங்க ரைட் கிளிக் பண்ணி சும்மா சும்மா நீங்க செவுத்த பார்த்து பஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் தென் ஆர்மட் கிராப் ஆஷர் வர அந்த அவர் வர வர சை சிக்னல் மாத்தற மாதிரி ட்ரை பண்ணி ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு ஏ ஓவர் சீல வருது மேல அது ஆமா அதலட்ட ஓவர் சீல் ஸ்பாம் பண்ற மாதிரி வைக்கறோம் இல்லட்டி மேல இதுல அந்த மேல நோட்டிஃபை வந்து யுவர் கார் இஸ் லாக்ட் தேர் இஸ் நோ ஃபோன் வித் யூ நோர் தெரியுமா மிதிக் நோட்டிஃபை அதுல வர மாதிரி வச்சிரறோம் அதே மாதிரி இன்னொருத்தர் ப்ரோ என்ன பண்ணாரு தெரியுமா ஹூ இஸ் ஆஸ் அது ஒரு அது ஒரு நல்ல நல்ல மனிதன் நல்ல மனிதர் பண்ணார்னா ஆன் பண்ணிட்டு போயிட்டாரு அதாவது சினரியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அது வந்து பிளிப் அடிச்சிட்டே இருந்துச்சு ஐயோ சண்டியா அது அது ஒரு சார் வேற இஷ்யூவா இருக்கும் ப்ரோ அவ மண்டைக்கு இது உடைஞ்சிருக்கும் அதனால ஒரு சண்டிக்கு பேன் ஓடிட் பண்ணுங்க
யா சிப் இல்ல போற டெலிட் பண்ணிடு யா ஃப்ரீ கான்டா நடந்துச்சுனா நோட் பண்ணுங்க ஃப்ரீ கான்டா நடந்துச்சுனா ஏனா பாதி ஜோல் அடிச்சு ஓடிடுவானே யா யாஷோட மெசேஜ் டெலிட் பண்ணு 250 ஜோல்ல போறதுனா அந்த பாஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணிடு ப்ரோ புள்ள ஒரு சினரியோ குள்ள தான் போணும் அவள போங்க மீதி பேட்ரோலே சுத்துங்க ஒரு சினரியோ ஓகே இந்த சினரியோ இல்ல நம்ம 6 போலீஸ் இருக்கோம் 6 போலீஸும் ஒரு சினரியோ கவுண்ட்ல இல்ல ஒரு சினரியோ போனேனா அவ கான்ஸ்டபிள் இருந்தாலும் அவன் அந்த இடத்துல நீங்க வந்து கமாண்டிங் பவர்ல இருந்தீங்கன்னா நீங்க கமாண்ட் கொடுக்கலாம் நேற்று நான் டிஜிபி லைவ் பாட்டிருந்தேன் ஒரு ஸ்பைக்ஸ் போடுறதுக்கு ரெண்டு பேர் போகிறீங்க டிஜிபி சத்தம் போட்டு திரும்பி ஒருத்தர் திரும்பான்னு சொல்ல ரெண்டு பேரும் திரும்பி போகிறீங்க அந்த இடத்துல இல்லை நீங்கள் போங்க நீங்கள் வாங்கன்ட்டு ஒரு ஆர்டர் இல்லை நீங்கள் யாராச்சும் பண்ணுங்கள் நீங்கள் யாராச்சும் வாங்க அப்படிங்கிற ஆர்டர் தான் இருக்குது நீ ஸ்பைக்ஸ் போடுங்க நீங்கள் அங்கே விட்டு என்னோட பேக்கப் வாங்க அப்படி ஒரு கமாண்ட் இல்லை அது நேற்று நான் பார்த்தது அது அதை வேணால் ஃபிக்ஸ் பண்ண போதுக்கலாம் அப்படி இல்லைனா இவர் யாராவது ஒருத்த போய் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நான் போய் பண்றேன்னு சொல்லி ஏதாவது ஆபீசர் சொல்லியிருக்கணும் எது சொல்ல சைலண்டா இருக்காங்க ரேடியோ ரொம்ப சைலண்டா பண்ணிட்டாங்க அது ஃபர்ஸ்ட் ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா யார் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க சொல்ல உடனே ஆமாமா தெரியாம இருக்கு ஸ்பாட்டுக்கு நான் போறேன் அப்படி சொன்ன உடனே நான் பேக்கப் போறேன்னு ஒரு ஆபீசர் கரெக்டா சொல்றாரு பட் சினாரியோல யாரை ஸ்பைக்ஸ் போடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓட்டாங்க நான் போறேன் அப்படினு யாராவது சொல்லிருந்தானே இந்த பேலன்ஸ் பண்றீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஐ மீன் லோ கிரேட்ஸ்ல இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பா ரிவார்ட்ஸ் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி வேலை பண்ணீங்கனா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரமோஷனும் கொஞ்சம் சீக்கிரமா வரும் அத மைண்ட்ல வச்சு கொஞ்சம் வேலை செஞ்சீங்கனா கரெக்டா இருக்கும் ஏதனா அந்த ஐ மீன் ஓவர்சி அந்த புலிவெட்டர் ஐ மீன் பாக்டீரியாவோட சினரியோ அந்த கடைசி சினரியோ நேத்து யாச்ச தெரியாம அத்தனை நேரம் ஹாஸ்டேஜ் கையில வச்சு நின்னு இருக்காங்க அது என்ன அந்த சினரியோவட்டே இல்ல அது நேத்து போட்டே தெரியல एक्चुअली அன்னைக்கு அவங்க போட் ஆங்கர் பண்ண முடியாதா bro இன்னொன்னு bro அனௌன்ஸ் பாங்க் ஆங்கர் பண்ண முடியாது இன்னொன்னு bro அனௌன்ஸ்மென்ட்ல போடுங்க சினரியோ நடந்துட்டு இருக்கும்போது நடுவுலயே ஓவர்சி பேச ஆரம்பிச்சறாங்க அது அவங்களுக்கு டீல் பை இக்னோர் பண்ணிருங்க அப்பனா என்ன சரண்ட் கேட் நீங்க இக்னோர் பண்ணிருங்க நம்ம நிறைய டைம் ஸ்பாம் பண்ணியாச்சு இப்போ ஓவர்சி மத்த சிட்டி கம்பேர் பண்றவளுக்கு நம்ம மேல ஓவர்சி வரது இல்ல ஏன்னா அட்மின்ஸ் ஹெல்ப் கேக்க கூட அசிஸ்ட் கொண்டு வந்துட்டோம் ரொம்ப மேக்ஸிமம் மத்த ஓவர்சி வருது எனக்கு தெரிஞ்சு ஓவர்சி வரது இல்ல நேத்து அந்த இதுக்கு மட்டும் வந்து சினாரியோல பேசுறாங்க பேசுறப்போ அப்பனா என்ன ப்ரோ அது அப்படி இப்படி தான ஃபெயில் ஆயிருப்ப என்னன்னு கேளுங்க அப்பனா எனக்கு என்ன டைம்ஸ் அந்த டைம்ஸே தெரியாது எதா இருந்தாலும் சினாரியோ முடிட்டோம் அப்படினு சொல்லிடுங்க நீங்க அங்க பேச்ச கொடுக்காதீங்க ஓகே ஓகே அப்புறம் சுடுறதும் மேக்ஸிமம் காலக்கில சுடற பாருங்க வேணா டைம் வேணா கொஞ்சம் ஏத்தி பாக்குறேன் ஏத்தி விட்டுறேன் ஐ மீன் சுட்டா எந்திரச்சு ஓடுற டைமை கொஞ்சம் ஏத்தி விட்டுறேன் இல்ல இல்ல அது எங்களுக்கு அடி விழுகுது இல்ல அதெல்லாம் ஆனா ப்ரோ அது வந்து லைக் பிடி அட்வான்டேஜா போயிடும் அதெல்லாம் நீங்க பண்ணீங்கனா நானா இருக்குறதே கரெக்டா இருக்கு ப்ரோ கால்ல அடிச்சி டவுன் ஆனதுக்கு எங்கள சொல்றீங்க இந்த ப்ரோசிஜர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகே இன்னொன்னு நான் சொல்ல விரும்பறது மறந்துட்டேன் ராபரி பண்றவங்க உங்க ஃப்ரெண்டா இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணணுமோ அத தான் பண்ணணும் ஓவியஸ்ல ஃப்ரெண்டு அப்படி சேர்ந்துக்கலாம் கூடாது இப்போ நானே இப்போ லீயும் சேர்ந்து போது டிஜிபியாக ரெண்டு செகண்ட் கேரக்டர்ல வந்தா கூட ஒரு சினாரியோல மீட் பண்ற மாதிரி அவங்க ஒரு சினாரியோ பில்டு பண்ணி அதுதான் ஆர்பி எனக்கு ஓவியஸ்ல லீய தெரியுமா லீ நல்ல வண்டி ஓட்டுவான் அவனை வச்சு நான் ஆர்பி பண்ணிக்கிறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது அதனால அப்படியும் அது முடியாது அவர் வந்து ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஆர்பி யாரும் சீரியஸா பண்றது இல்ல இந்த மாதிரி இப்போ நீங்க போலீஸா இருக்கீங்க நான் வந்து ராபர் ஆக்குறேன்னா இப்போ நான் ராபர் அதாவது உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அது மாதிரிதான் ட்ரீட் ஆகிக்கணும் வெல்கம் அத வந்து நோட் வெல்கம் கக்கூஸ் பண்டை வெல்கம் அப்புறம் இது ஹாஸ்டேஜ் அந்த நெகோஷியேஷன் பேசுறப்ப அப்படிதான் நேரா போய் நின்னுக்கறீங்க முன்னாடியே கண்ணாடி முன்னாடி சொல்லிட்டேன் பா சொல்லிட்டேன் டோக்கன் வாங்கற வரட்ட ஃபேட் ஆஃப் ஃபிரண்ட் சீரியஸ்லி ரெண்டு மூணு டைம் கத்துற வாயிலே சுட்டுவாங்க கவர் எடுத்து பேசுங்க கவர் யாராச்சும் ஒருத்தர் சுத்தா சுட்டா தான் உங்களுக்கு அப்புறம் அது தான் தெரிஞ்சுவாங்கனா என்ன பண்ண சுட்டான ஒரே கமாண்ட் டவுன் போறதா அந்த டவுன தவிர வேற எந்த கமாண்டிங் தரவேனா லெஃப்ட் போறான் ரைட்ல போறான் அந்த டவுன் அது ரைட் பட முடியாது bro once நீங்க மாட் ஆயிட்டீங்கன்னா அந்த அக்கவுண்ட் நேம் சேஞ்ச் பண்ணா அது மாட தான் காமிக்கும் இருக்காரு போய்டே டவுன் எவ்ரி ஷிட் கார்டு இல்லட்டி பேக்கப் சிஸ்டம் ஒன்னு இருக்கு நீங்க ஷிஃப்ட் எம்டிட்டு நம் பேட்ல நம் கீஸ் அடிச்சிட்டு பேக்கப் வந்துரும் ஐ மீன் பேக்கப் வந்துருனா உங்களுக்கு அலர்ட் வந்துரும் கொல்லி அந்த அந்த கமாண்ட் யூஸ் பண்ணாருனா மத்த எல்லா போலீஸ்க்கு வந்துரும் மிஸ்டர் ஆபீசர் லீஸ் ரெக்வயரிங் ஆஃப் பேக்கப் அப்படினு வந்துரும்
இல்லல ரிசோர்ஸ்ல ஜாஸ்தி அதான் செக் பண்ணி தான் போடுவேன் டேவல போயிட்டு தான் வரோம் அந்த வேணா கொண்டு வரலாம் நான் சொல்லவே தேவையில்லை ஐ அம் டவுன்லாம் சொல்ல தேவையில்லை பேக்கப் கேட்னா ரெண்டு காம்பினேஷன் கீப் ஆல்ட் பிளஸ் ஒன் அம்த்துறீங்கல்ல அது மாதிரி ஷிஃப்ட் பிளஸ் சம்திங் கீ பைண்டிங்ஸ் அது அது ஐ மீன் நம்பர் இருக்குள்ள ஆகும் லேப்டாப்ல ஒரு என்ன வர முடியும் லேப்டாப்ல வேற மாதிரி வராது இந்த நம்பர் ஐ மீன் குவட்டி கீபோர்ட் நம்பர் இருக்குல்ல அந்த அந்த நம்பர் நார்மல் கால்குலேட்டர் நம்பர்ல தான் அதல தான் கீ அதல கம்பைன் பண்ண முடியும் பட் அது ஓகேனா அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு லேப்டாப் பிளேயர்ஸ்க்கு அது செட் ஆகாது நான் லேப்ல தான் வளக்க சரி ஓகே அதுக்கு என்ன கீ பைண்டிங்ஸ் என்ன அத மாத்த முடியுமா ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஓகே ஏனா அனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீடு கேம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஆமா ஸ்பீடு கேம் நல்லா நோட் பண்ணிட்டேன் இவர ரேஜ்ட சொல்லிட்டேன் நைட் விடுறேன் மேல வாட் டு டுல போட்றேங்க ஆ நல்லா நேத்து நைட் இன்னைக்கு மார்னிங் வேலைக்கு போயிட்டு ஐ மீன் ஆபீஸ் போறதுக்கு தான் நான் நைட் தூங்கிட்டேன் நைட் முடிச்சிருக்கலாம் அப்புறம் லீ அந்த டேட்டாபேஸ் ஸ்கிரிப்ட் செட் ஆகலன்னு சொன்னீங்களே அது அதான் ப்ரோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் பேஸ்க்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் போடலாம் அந்த டேப்லெட் போறது கொஞ்சம் சிக்கல இருக்கு அந்த டேப்லெட் தான் வேலை போ அது லேங்குவேஜ் மாதிரி இருக்கு டேப்ல போய் போய் பார்த்துட்டே இருக்க முடியல ஷிஃப்ட் ஆல்ட் ஆல்ட் பம்ப் பண்ணா அது கிராஷ் ஆயிடுச்சு எந்த டேட்டாபேஸ் சோ கிரிமினல் ரெஜிஸ்டர் பண்ணுவல ப்ரோ கிரிமினல் கிரிமினல் டேட்டாபேஸா ஆர்மரி டேட்டாபேஸா கிரிமினல் 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 டேட்டாபேஸ் அது போடுங்க அது போடுங்க அது பாடி ஸ்பே ஆர்மரி டேட்டாபேஸ் தான் ப்ரோ வாரண்ட் மட்டும் அத போடுங்க வாரண்ட் வாண்டட் அது போறேன் 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 நீக்கி இலே மேக்ஸிமம் நைட் லட் நாளைக்கு வந்துரும் நீக்கி நைட் கொஞ்சம் வர்க் இருக்கு வாண்டட் நீக்கி நைட் பார்க்கறேன் அது வாண்டட் சரி ஓகே ப்ரோ இது சாப்பர் சரிமா யூஸ் பண்றதே இல்ல சரி சரி என்னது சாப்பர் சாப்பர் யூஸ் பண்றது ஆபீஸ்ல இருந்தா தான் யூஸ் பண்ணுவாங்க 3-4 தான போறாங்க 3-4 இருக்கும்போது எப்படி சாப்பர் யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்னு சாப்பர் எதுக்கு யூஸ் பண்ண போறோம் பேங்க் அத நம்ம ரெண்டுமே நடக்கு நான் இருக்க மாட்டேன் ட்ரேட் பண்ணலாமா அப்படினு நான் கேக்குறேன் சாப்பர் நடக்காது nearly 20 lakhs varum adhavadhu 2 million varum nearly seriously ana pandrathu romba kashtam yeah ana pandrathu romba kashtam neenga nenacha paattukku raspberry health la ulla poi panna mudiyadhu edhu process thana solreenga adhu mari process um otha process la illa neenga city la ikkira ella robbery successful la mudichu adukapra onnor edatha kandupidichu adhil ikkira recipe oda i mean crafting recipe ya neenga kandupidichu what is happening adhe potuttu neenga fine la vandu bank pananum the real life bank police station வேற அதச்சுமா suppose once bank நடந்துச்சு சிட்டியோட எல்லா சலரியும் ஆகவே வேஸ்ட் தான் எப்போ இப்போ என்ன கர ஓகே 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 அது மாதிரி சிட்டியோட எல்லா ரேட் கம்மி ஆயிரும் அதே மாதிரி இதுவும் ஏறிரும் சாப்பாடு விலை ஃபுட் விலை வண்டி விலை எல்லாம் ஏறிரும் ஆட்டோமேட்டிக்கா எப்படி பண்ணா ஆட்டோமேட்டிக் மாதிரி நடக்கும் ஆனா ஆட்டோமேட்டிக் இல்ல சம்மையா இருக்கு மேல ஓகே அவ்வளவு சீக்கிரம் நடக்கவே நடக்காது ராப்ரி எனக்கு தெரிஞ்ச பேங்க் ராப்ரி 18 பிளஸ் ஆமா அவன் வாங்க டாக்டர் பாய் வாங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஸ்கார் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு இதுதான் அந்த ஒரு டிஜிபி சொன்னதுதான் லீஸ் சொன்னார்ல எது ஜொல்லு வந்து அதிகமா கிடைக்குது யாச் வந்து ரிஸ்க் அதிகம் அஞ்சு போலீஸ் சேசிங் வரும் இத ஏன் ரெண்டுமே 2 லட்சம் ஜொல் பண்ணீங்க 2 லட்சம் அதான் ஜொல் பண்ண 2 லட்சம் நாட்டகன் மண்டே ஐயோ கடைசி அங்க சுத்திக்கி சுத்தி எடக்கே வட்டி அறியே ஹாட் அதிகமா நீங்க சொல்லிருங்க அது எங்க வெஹிக்கிள் இல்ல வேற இதுக்கு அட்வர்டைஸ்மென்ட்க்கு வருது இல்ல ரவுண்ட்ஸ்ல இருக்குது எஸ்கார்ட்ல இருக்கு அப்படிட்டு நீங்க அப்சர் அப்போ அது வந்து நெகோஷியேஷனுக்கு அவங்க சொன்ன டிமாண்டுக்கு அக்செப்ட் பண்ணாத மாதிரி இருக்காதா
நெகோஷியே ஸ்டோருக்கு மேக்ஸிமம் கேக்க மாட்டாங்க. ஒரு டைட்டில் ஐடி போடுங்க. ஐயோ அது ஒரு பிச்சதையா பார்த்தேன். தல ஜான் விக் ரோல் ப்ளே பண்ணுங்க. அலோ பண்ணலாம். ஒரு ஜான் விக் ராத கொண்டுட்டு இருக்கோம். அலோ பண்ணலாம். அவங்க சொல்ற எல்லா நெகோஷியேஷனும் நம்மால காப்பாத்த முடியாது. பே பண்ண வேணாங்க. गाइस மறக்காம லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பண்ணுங்க. நான் சொல்ல மறந்துறேன். சிலதெல்லாம் வந்தாங்க வண்டி டயர் சுத்துது. இந்த சேனல்ல மட்டும் தான் ஐயா பேர் எல்லாம் வெச்சு. நான் ஸ்பாட்ல எப்படி நடக்குமோ பார்த்தேன். இல்லடா அதுக்கு ஏதாவது யோசிக்கணும். அதுக்கு ஒரே ஐடியா சிக்க மாட்டாங்க இது. வித்யாஸ் நான் சொல்ற நெகோஷியேஷன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ற மாதிரி ஏதாவது பிளான் அக்மெண்ட் பார்த்தா அதுவும் செட் ஆகல. நான் சொல்றதெல்லாம் கேட்டோம்னா நம்ம ஆஃப் டியூட்டி போட்டு கம்மல உட்கார்ந்தக்க மாதிரி இருக்கும். அதுக்கு வேற ஏதாவது சொல்ல இருந்தா இல்லை. இதான் யோசிக்கணும். ஆமா அதெல்லாம் காலையில இருந்து யோசிச்சிட்டு இருக்கேன். சட்டை நெகோஷியேஷன் நான் ரொம்ப நாளா யோசிக்கிறேன். நெகோஷியேஷன் சிஸ்டமும் உள்ள மாத்துறோம். ரொம்ப சிமிலரா இருக்கு எல்லா ரெண்டு ரெண்டு மூணு நெகோஷியேஷன் முடியாதுன்னு சொல்லி பாருங்க. அவங்களே மாறிடுவாங்க. இல்ல அவங்க ஒரு நக்கலுக்காச்சு நம்மள போட்டு தான் பாப்பாங்க. ஐ மீன் நானே சொல்றேன்னா ஒரு நக்கலுக்கு போலீஸ் வந்தாலும் ஒரு நக்கலுக்கா வந்துட்டாங்க. இது பத்தி பேசிதான் வரும். அது நிறைய பேர் அப்படிதான் ப்ரோ பண்றாங்க. இல்ல எல்லாரும் அப்படிதான் ப்ரோ. நீங்களே ராபர் கேரக்டர் வந்து அப்படிதான் பண்ணணும். கால சுட்டு டக்குன்னு உள்ள போய் கஃப் அடி சுட்டுருங்க. கன் பாயிண்ட் இல்லாட்டி நான் கன் பாயிண்ட்ல பாட்டு பண்ணுங்க சார். டான்ஸ் ஆட டான்ஸ் ஆட பண்ணுங்க. திட்றையா அப்ள நீ மாரா கூட சொல்ல இல்ல. பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் சொன்னாங்க நீங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஓகே சார் டான்ஸ் ஆட தெரியாது சார்ன்றாங்க. இல்லாட்டி அந்த ஷை ஒன்னு ஒரு டான்ஸ் இருக்கு. டான்ஸ் ஆற மாதிரி இருக்காது. இல்ல கால் மட்டும் தூக்கி தூக்கி டான்ஸ் ஆடணும். அதுக்கு என்ன சார் டியூட்டில எல்லாம் பண்ண முடியாது சார் அப்படிங்கறாங்க. பேண்ட் டைட்டா இருக்கு சார் ஆட முடியாது. அதனால ஏதோ ஒன்று அடிச்சு விடுங்க. நான் போனே ஏதோ டைலாக்ஸ் இல்லைங்கன்றாங்க. கேக்கல சார்ன்றங்க. ஓகே போலாமா. டைலாக் சொல்லுங்க. நானுமா டைலாக் சொல்லி கொடுங்க. நான் என்ன சொல்றேன். என் பேர் மோகனதீபன். மோகனதீபன் ஐயோ முடியலையா சத்தியமா புள்ளி. ஐயோ விட்டுறியாடா ஹேட்ச் பாய் சொல்லுங்க. எல்லாரும் அவன் போடக்கூடாது. அவன் சொல்லுங்க ஐயா. ஐயா அஞ்சு பர்கர் தின்னுட்டே ஐயா போதும் ஐயா. ப்ரோ இப்போ சொல்கிறது கேளுங்க ப்ரோ. லீ ப்ரோ இப்போது நெகோஷியேஷனுன்றது வந்து நீங்கள் வச்சுருக்க பொருள் அண்ட் தென் பேங்க்கு அண்ட் தென் சினாரியோ எல்லாத்தையும் இன்டிகிரேட் ஆகிருக்கு. புரியுதா? ஸோ நம்ம எது எந்த குறையும் சொல்ல முடியாது. அவன் என்ன பண்ணியிருக்கான் நம்ம தமிழ் ஆர்பியில் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு தான் அவன் அது விளையாடுறதுக்கு வந்திருக்கான். இல்லை வேறு ஐடியா இருக்காங்க தமிழ் ஆர்பியில் வேறு ஐடியா இருக்கா உங்கள்கிட்ட? எப்பவுமே பாருங்களேன் போலாமா கடைசியா அதை போட்டு வரக்கூடாது.
சொல்லி எங்க கிட்ட இருக்கு ரிப்பேர் கிட்ட பாய் எங்க கிட்ட இருக்கு ஷாப்ஸ்ல இருக்குல ரிப்பேர் ஷாப் ஒரு டவுட் இருக்கு பாய் இங்க வந்து நான் ஒரு ஓவர்ஷா கேக்குறேன் நான் வந்து ஸ்ட்ரீமர் வந்து நான் அரெஸ்ட் பண்ணா என்னால ஜெயில் வந்து பாத்து இங்கிலீஷ் மேல போறேன் அம்மா என்ன பண்றேன் அந்த இடத்துல அவன அதே அவங்க வெல்ல வந்து போலீஸ் தூக்குறாங்க சேறாங்க அதேதான் அவங்க போடுங்க ரூல்ஸ் இல்லாத காமன் தான் சார் அட்வான்டேஜ் எடுக்கறாங்க நான் என்ன பண்றேன் நான் ஓவர்ஷா கேக்குறேன் ரூல்ஸ் எல்லாத்து காமன் தானே அது ஏன் அப்படி பாக்குறீங்க அப்ப வந்து நான் இல்ல இல்ல பண்ண முடியுமா ப்ரோ பீட் அப் ப்ரோ பீட் பண்ண சொல்றேன் நான் சொல்றேன் ஸ்டார்ட் பண்ண யாரா லைவ்ல இருக்கு லீ ஒரு நிமிஷம் லைவ்ல இருக்க லீ நான் சொல்றேன்ல இப்போ நீ ஒரு ஸ்ட்ரீமரை வந்து நீ வந்து பார்த்த அப்படினா நாளைக்கு வந்து ஒரு சிவிலியன் வந்து அவனுக்கு அவ ஸ்ட்ரீமருக்கு மட்டும் போறீங்க எங்களுக்கு போட மாட்டேனா கேளு கேட்ட என்ன பதில் சொல்ற நீ எல்லாத்துக்கும் அந்த ரூல் படி அவங்களுக்கு ஒரு தப்பு பண்ணானே என்னது அதே போடுங்க என்ன பண்றாங்கனா அவங்க ட்ரிக்கா யூஸ் பண்றாங்க உள்ள வந்து பேசியே ஒரு 10 நிமிஷம் ஓட்டிறாங்க அது நாம பொறுப்பு இல்லையே அது அது அவங்க கண்டென்ட்க்கு அவங்க பண்றாங்க அது நாம பொறுப்பு இல்லையே ப்ரோ வண்டி எடுக்கிற ப்ளிப் காமிக்கல ப்ரோ இங்க வண்டி எடுக்கிற ப்ளிப் காமிக்கல யூனிஃபார்ம் ப்ளிப் காமிக்கல யூனிஃபார்ம் ப்ளிப் காட்டல அப்பவே நினைச்சாரு அவசரப்பட்டீங்க இல்லடா நீ இந்த மாதிரி பண்ணலாமா பாண்டிச்சேரியில நைட் சரியில்லை ஆமா ஒரு வாரம் ஆச்சியா ஒரு கேரக்டர் தான் விளையாண்டுருக்கேன் புரியல நான் அது அது நான் யோசிக்கிறேன் லைவ்ல லைவ் முடிச்சு யோசிக்கிறேன் அப்படி நமது மக்கள் கிட்டையும் கேட்டு சொல்கிறேன் கிட் பண்ணி தான் வரணும் நினைக்கிறேன் கிட் பண்ணிட்டு வரோம் மேலே போய் வல்லா பாய் வாங்க புதுல கூட்டம் சொல்லிட்டு ஆ பார்த்து புரியானே தெரியாத பையன் ஃபர்ஸ்ட் டைம் திருட போகிறேன் டவுட்டு இந்த இது திருடுறதுக்கு பாம்பு வேணுமே என்ன வாங்க ஆனா இது அந்த லைக் கொடுங்க அப்புறம் வேற யார் அப்புறம் ஆக்டிவா இருக்க சாமினியன் மட்டும்தான் வேற யார் ஆக்டிவா இருக்கா ராஜாராம் மூணு பேரும் ஆக்டிவ் சரி எல்லாத்தையும் வந்து இன்ஸ்பெக்டர் கொடுத்துருங்க இதுக்கு மேலே ப்ரொமோஷன் ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கலாம் ஏன் எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க இன்ஸ்பெக்டர் கொடுங்க இதுக்கு மேலே இருக்கிற ப்ரொமோஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கலாண்ணா நீங்கள் நினைக்கிறீங்க மாத்தணும் செட்டிங்ஸில் போயிட்டே ஆடியோவில் போயிட்டே மைக்ரோஃபோனில் போயிட்டே ஆடியோ மாதிரி வச்சா சொல்லுங்கள் மக்களே நீங்கள் சொன்ன ஃப்ரெண்டு தான் மற்றதுலேயும் ஆடியோ மாற்ற வேண்டும் வீட் மை கமெண்ட்ஸ் ஐயோ சாரி பை யாரு விட்டேனா நான் என்ன என்னையா பண்ண மைதின் சத்தியமாக புள்ளி ஆடியோ மாறிச்சா ஆடியோ மாறிச்சா எனிபடி ப்ளீஸ் கன்ஃபார்ம் மீ ப்ளீஸ் கன்ஃபார்ம் மீ எனி ஒன் இதை மாற்றணும் அப்புறம் ஸ்டாலை மாற்றணும்னா சைக்கிள் ஓட்ட தெரியுமா மாறிச்சு ஓகே நைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்
நீ போயா மைதின் ஓடி போ கன்ஃபார்ம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க மாறிடுச்சு பட் எக்கோ வருது எக்கோ வருதா சீரியஸ்லி எக்கோ ஏன் வருது பரவாயில்ல ஒரே நிமிஷம் ரொம்ப இதா ஆஸ்பா என்ன பாய் கமெண்ட் போட்டீங்க ஒரே நிமிஷம் ஓ சைக்கிள் ஓட்ட தெரியுமா சைக்கிள்லாம் செம்மையாக ஓட்டும் ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட்லேயே சைக்கிள் ஓட்டுவேன் மாறிட்டு தப்பாக பேசுறியா இது நியாயா மாற்றி 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 அக்கௌண்ட் மாற்றி சண்டை போட்டுக்கிற உனக்கே ஓவரா இல்லையாது என்ன மைதி என்னையா ஆச்சு ஐ எம் கோயிங் டு பாண்டிச்சேரி ஆன் தேர்ஸ்டே நைட் ஃபார் அபவுட் ஹாஃப் அன் ஹவர் டு கெட் த அமௌண்ட்ஸ் இன் பப்ஜி சீரியஸ்லி சத்தியமா புரியல விஐபியா இருக்கேன் அசிங்கப்படுத்த பாண்டிச்சேரின்னு சொல்லி நான் தான் போறேன் சார் இருக்கீங்களா சொல்லுங்க சார் சார் உங்க பேர் என்ன வின்னி வின்னி சார் கொஞ்சம் வண்டி விட்டு இறங்க சார் சொல்லுங்க கார்டு இருக்காரா சார் இருக்காரா சார் இருக்காரு வாங்க போலாம் நான் ஓட்டுறேன் நான் ஓட்டுறதில்லைங்க உங்களை நம்பி நான் ஓட்ட விட மாட்டேன் ஆமாம் ப்ரோ அந்த கார் ஒன்று வாங்கணும் ப்ரோ இந்த கேட்டில் வாங்கிட்டு வரேன் மார்க் பண்ணுங்க கார் வாங்க மாட்டேன் கார் வாங்கிட்டு நான் வந்து அந்த கேரக்டர் மாறிக்கிறேன் இல்லை மார்க் பண்ணல இதுதான் அது எங்க இருக்குன்னே தெரியாம நீ வந்து என்கிட்ட சொல்ற ஜுவல் பக்கத்துல இருக்கும் பாருப்பா அதுப்பா கரெக்டா மார்க் பண்ணிருக்கேன் பை ஏ என்ன சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா சுத்திட்டு இருக்கேன் ஏன் ஏதாவது ராபரி எதுவும் பண்ணலையா பண்ணல ஏன் பண்ணல பண்ண போறேன் என்ன பண்ண போறீங்க நானா என்ன ராகுனா இப்போ ஒரு இடத்துல பாம் வச்சு கலத்துக்கிட்டு வர போகிறேன் சரி நீங்கள் அப்படியே அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சிட்டிக்குள்ள வருவாங்க அவங்கள கூட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக ராப் பண்ணலாம் ஓகே நல்ல ஐடியா ஐயோ ஐயோ சவன் ப்ரோ ஏன் ப்ரோ ரமேஷ் ப்ரோ வந்து இது பண்ணிவிட்டு டைம் அவுட் பண்ணிவிட்டீங்க அன்டைம் பண்ணி விடுங்க ப்ரோ தெரியாமையா தெரியும் எஸ் என்ன என்னாச்சு புரியல என்னாச்சு வாட் ஹேப்பன் வாங்க காடியில் இருக்கட்டும் காடியில் இருக்காரா சொல்லுவா நம்பர் ஆ சொல்லுங்கள் 761 ஓகே போய் டைப் பண்ணுறது ஐயோ ஐயோ நீங்களே கால் பண்ணிடுறீங்களே
நான் கால் யாருக்குமே பண்ணதில்ல. நம்ம சொல்லுங்க இங்க பாருங்க மேல போட்டுருக்கேன் பாருங்க திருப்படியா நம்பர் போடியா அதுதான் நான் அது நான் தான் இது இது பண்ணிட்டேன் ப்ரோ டைம் அவுட் பண்ணிட்டேன் ப்ரோ வரேன் ஏன் ப்ரோங்க 6-4 யோ பக்கத்தில் வாயா 6-4க்கு அப்புறம் சொல்லியா 0-3 கார் இது ஸ்பெல்லிங் தான் படிச்சோன்னா சீரியஸ்லி ஆ தேங்க்யூ ஹலோ இது நீ தான் அந்த கார் டீலரா அப்புறம் எதுக்கு உன்ன கார் டீலர் இல்ல அப்புறம் எதுக்கு உன் நம்பர் கொடுத்த ஏய் நின்றதுல நம்பர் கார் டீலர் நம்பர் கேட்ட உன் நம்பர் எதுக்கு கொடுத்தடி தீபன் போ டிடபிள்யூக்கு ஹேட்டர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன் யா ஏன் ஏன் உனக்கு கொலை வர இல்லை போகாது இல்லையா இறங்க முடியல டாப் டீச் மெசேஜ் இறங்கிட்டேன் ஐயோ அக்கௌண்ட்டு போச்சே சொன்னியா கார் கேக்குதா அரே இருக்கேன் குத்துறினா கொன்றுவேன் நாலு போலீஸ் இருக்கும்போது மூணு போலீஸ் இருக்கும்போது போலீஸ் கடத்தலாமா உன்னை கடத்த போறாரு கேக்குறேன் கடத்தலாமா எத்தனை போலீஸ் இருக்கும்போது கடத்தணும் 15 ரியலே என்ன என்ன நடக்கிறது ப்ரோ ஒரு ரைடு கிடைக்குமா பண்ணிடலாம் ப்ரோ யாருக்கு யாருக்கு ரைடுன்னு சொல்லுங்க பண்ணிடுவோம் நான் போகிறேன் பை ஏயா வை ஆஸ் பாய் நான் தான் ஓ நீங்கள் வந்து உங்கள் ஐடியா பேன் பண்ணிக்கிறேன் சூப்பர் ப்ரோ அப்போ தான் வச்சு செய்ய முடியும் போயோ ஆ ஐம் ஹியர் இம்போர்ட் கார்டு இல்லை வாங்க இம்போர்ட் கார்டு போலாங்க சீக்கிரம் மார்க் பண்ணு மார்க் பண்ணு பட்டு மார்க் பண்ணு அந்த பீர் வாங்கி கிளப் இருக்கும்போது அங்கே ஒரு போஸ்டர் இருக்கும் பாருங்கள் ப்ரோ ப்ரீமியம் கால் ஃபீல்டர்ஷிப் அது ப்ரீமியம் இல்லை இம்போர்ட் இம்போர்ட் பண்ணி விற்பாங்க நமக்கு நம்ம அங்கே போய் கார் வாங்குகிறோம் சரியா ஓகே பீர் இருக்கிற இடமா பீர் இருக்கிற இடம் எனக்கு தான் உங்களுக்கா கண்டிப்பாக கைஸ் நம்ம மொரட்டு பாண்டா கேமிங் அவரோட சேனலில் போய் பாருங்கள் அவர் வந்து பப்ஜி போடுவார் நினைக்கிறேன் நானே மறந்துட்டேன் என்ன போடுவோம் லைஃப் பண்ணுறா பப்ஜி தானே முதல்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ப்ரோ நானே பண்ணல நினைக்கிறேன் ப்ரோ இப்போ நான் லைவ் முடிச்சு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ரியலி சாரி சும்மா டைம் அவுட்டு நான் போகிறேன் இதே மைதுன்னு ஏன் ஏன் எப்படி பண்ணுற சார் போலீஸ் வந்தால் உனக்கு கை காமிச்சிடுவேன் ஓகேவா ஆ இப்படி நடுவில் விட்றான் ஐயோ சார் போலீஸ் சேஸ் பண்ணுறாங்க சார் நினைக்கிறேன் வண்டி நிறுத்திட்டா சார் வண்டி ஓனர் அவரு அவர்கிட்ட பேசிக்கோங்க சார் கார் டீலர் சார் இருக்கீங்களா கார் டீலர் சார் இருக்கீங்களா இல்லை பொம்மையாக வச்சுருக்காங்க இல்லை எங்கே கார் டீலரு பை ஏன் ப்ரோ போகாத ப்ரோ இரு ப்ரோ
புரிந்தப்பா என்ன சப் இவரு நம்ம முரட்டு பாண்டா கேமிங் அவர் சேனல் வச்சிருக்காரு பாய் அவருக்கு அப்படியே போய் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐஸ் வீட்டு வந்துருங்க நம்ம நம்ம நண்பர் அவர் இது இவங்க ஆஃபீஸ் ரூம்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நைஸ் சூட் கேஸ் வச்சுருக்காரு சரக்கு வச்சுருக்காரு டிவி வச்சுருக்காரு இங்கே வந்து ஒழிஞ்சிட்டா கூட தெரியாது போலீஸ்க்கு வெயிட் நம்மளை தேடி பெரிய படம் வந்துருச்சோ வெளியில் நிறையா பேர் இருக்காங்கோ டேய் நம்மளை தேடி படம் வந்துருச்சோன்னு வெளியில் இவ்வளோ போலீஸ் சத்தம் கேட்குது இல்லை ஒரே ஒரு போலீஸ் தான் இருந்துச்சு இல்லை இப்போ சைட் சத்தம் கேட்குது பாருங்கள் நான் பார்த்துட்டு பாருங்கள் கேட்டா நான் உங்களை கை காமிப்பேன் ஓகேவா அவனே போயிட்டான் நம்ம டிரைவிங் அந்த மாதிரி பிடிக்க முடியாதுல நம்ம இறங்கி உள்ளே போயிட்டனால தான் விட்டாங்க எல்லாம் பிடிச்சிருப்பாங்க இல்லைன்னா உங்களை மாட்டி கொடுத்துருப்பேன் நான் ஷியாம் பாவம் பியாவ பயந்துட்டான் சுற்றுவாங்கன்னு உள்ளே போனோடனே நம்ம தம்பியா அவரு யாரு ப்ரோ இல்லை வின்னி எங்கே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க எனக்கு அப்படியே வண்டி வாங்கி கொடுங்க ஒன்று அப்போ இந்த வண்டி யாருது இது ரெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லை வின்னி எவ்வளோ பணம் வச்சிருக்க கையில் 3000 கை தூக்கில ஒரு மரியாதையில் கண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற நீ 3000 சரி எனக்கு ஒரு 2900 கொடுத்துட்டு 100 rupees நீ வச்சுக்கோ ஃபத்தீஸ் ஆஃப் ஹாய் ப்ரோ வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ஐயா ஃபஸ்ட்டு எங்கிருந்து அந்த கார் டீலர்ஷிப்பு இது இல்லையா இது இல்லையா இல்லை இல்லை இது கார் டீலர்ஷிப் இல்லையா இது ஏன் கூப்பிட்டேன் தானே வா நீங்கள் தானே சொன்னீங்க அப்போ இம்போர்ட் கார் டீலர்ஷிப் இது இல்லையா சீரியஸ்லி இந்த சிட்டியில் என்ன நடக்குது நமக்கே தெரிய மாட்டேங்குது பாருங்களேன் இதுதானா இதுதான் இம்போர்ட் கார் டீலர்ஷிப்பா ஆ போவோம் திருப்பி வர வழியில் போலீஸ் ஒருத்தவங்களே பீச் பக்கத்தில் இருக்காமே பீச் பக்கத்தில் கார் டீலர்ஷிப் இருக்கான்னு பாருங்க இல்லை வினி ஒன்று தான் ஃபஸ்ட்டு இருந்த பிளேஸ் மார்க் பண்ணியிருக்கிறது தான் இம்போர்ட் கார் டீலர்ஷிப்னு போட்டிருக்கு எங்கம்மா நீங்க ஜேடிஎம்னு இருக்கோம்ல அதை தான் போட்டிருக்கு அதான் இருங்க இருங்க நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம் அந்த போலீஸ் வச்சுக்கிட்ட நிற்க மாட்டேங்கிற மனுஷன் இன்றைக்கி தான் இப்போ இப்போ பார்த்தா ஃபாஸ்டாக போவார் நம்ம கிண்ணா பண்ண வர போகலாம் நினச்சி போகிறார் அவர் நிற்க மாட்டார் பார்த்தீங்கன்னா இல்லை 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 ஆடா யோ இல்லையா பின்னாடி ஒரு கார் பார்க்குது ஆத்தி சார் ஆட நிற்கதாயே வர எரியா யோ உன்னதாயே துரத்திட்டாரா இப்படி போனால் எப்படியே நிறுத்துவேன் பிடிக்கிறது உன்னை சார் உங்களை உன்னதாயே துரத்து துரத்து துரத்திட்டுறேன் நானே அதான் இம்போர்ட் கார் டீலர்ஷிப் இப்போ எங்கே இருக்கு இம்போண்டு இம்போர்ட் இம்போர்ட் கார் டீலர்ஷிப் அது எங்கே இருக்கு மேலே பாருங்க ஜொல்லு கிட்ட பாருங்க அதானா சரி ஓகே அதுக்காக தான் வந்தேன் தேடிட்டு வந்தால் நிற்காம போயா மெக்லாரன் வச்சு பிடிச்சிருவாரோ அந்த மனுஷன் என்ன சார் நீங்க போ சிக்னல் நின்னு போங்க சார் அதடி பை டுட்டு ஐயோ பிட் பண்றாங்க அந்த மனுஷன் நின்னு போங்கனா
சார் சார் நின்று போற சார் அவசரமா போயிட்டு விடுங்க சார் இது இப்படி வந்து வண்டி போச்சு இப்பவே சொல்லிட்டேன் அவரே விட்டார் போங்க யார் விட்டுருப்பார் அவரு எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுங்க உன்னைக்கு சார் எனக்கு எனக்கு இந்த இந்த வண்டி இருக்குல்லப்பா சார் அந்த வண்டி பேர் என்ன போர்ஷே போர்ஷேல ஒரு வண்டி இருக்கு பாத்தீங்களா ஆமா 4 சீட்டர் ஆமா 4 சீட்டரா 3 2 சீட்டர் தெரியல இருங்க பாக்குறேன் நானு அது நல்ல கார் அது என்ன ரேட் வருது அதுதான் சார் அதேதான் சார் சார் 10 வரும் சார் 10 லட்சம் 10 லட்சம் 30% டிஸ்கவுண்ட் 35% டிஸ்கவுண்ட் சொன்னாரு என்கிட்ட 35 டிஸ்கவுண்ட் போறக்கு போன பண்ண எவ்வளவு வரும் 35 ஆமா ஒரு நிமிஷம் இருங்க கேட்டுக்கறேன் 40 சொல்லிடலாமா சார் என்ன சார் கேட்டுட்டு வாங்க சார் பட்டு பட்டு போகணும் சார் நிறைய வேலை இருக்கு சார் ஒரு நிமிஷம் சார் இன்னொரு டைம் அவுட் போட்டா இல்லையே ஏழே வைத்திரு உனக்கு விளையாடுறதுக்கு ஆளே கிடைக்கலையா இன்னொரு அக்கௌண்ட்ல வந்து நீயே டைம் அவுட் போட்டு போய்வியா ஆனால் பாவையா மைதிரி நீ சொல்லுங்க சார் சார் அந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஓகே சார் டெஸ்ட் ட்ரைவ் அதோ பண்ணலாம் வாங்க ஓகே ஐயோ இருக்கெல்லாம் பைத்தியமாக இருக்கா அதெல்லாம் ஃபீல் பண்ணுறாரு அவரு என்ன டெஸ்ட் ஒன்று பெயிண்ட் அடிக்கிற பூத்தில் கூப்பிட்டாரு ஐயா ஐயா இந்த கார் நல்லா இருக்கா நல்லா இருக்கு இல்லை இந்த கார் 10 லட்சம் ரூபாய்க்கு வத்தா ஸ்பீடு ஸ்பீடு பார்க்கலாம் ஓடி பார்த்துருவாங்க சார் எப்படி சார் வெளியில் போனோம் அப்படியா லெஃப்ட் ஆ ஓகே ஓகே வாங்க பைசன் பாய் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு த ஸ்ட்ரீம் பாய் எனக்கு உங்க ஆனிவர்சரி தான் நான் இன்னைக்கு ஆனிவர்சரியா இன்னைக்கு ஆனிவர்சரி கேப் ரொம்ப அதிகம் நினைக்கிறேன் என்னது கேப் அதிகம் இல்லை வண்டி நான் தான் ஓட்டுற நீ எப்படியே சொல்ற செம்ம ஸ்பீடு போகுது யார் 239 போகுது அவ்வளோதான் போகுது நான் அப்கிரேட் பண்ணாமையா கண்ட்ரோல் நல்லா இருக்கு கண்ட்ரோல் நல்லா இருக்கு 300 போகும் ஒரு ஸ்பிட் அடிச்சே போகுது பாறேன் கண்டிப்பா போலீஸ் மாட்டிக்கும் அது வரைக்கும் பிரேக்கிங் குட் ஐ லைக் திஸ் கார் இங்கிருங்க வாங்கிருங்க வாங்கிடலாமா எஃபிபி போடு ஃபஸ்ட் பிபியா ஒரு நிமிஷம் பார்க்கலாம் புரியலையா நைஸ் இன்டீரியர் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது பெரிய ஃபியூச்சர்ஸ் எதுவும் இல்லை போல் ஆமாம் பரவாயில்ல வாங்கிக்கோ இல்லை மார்க் பண்ணல எஃபிபியில் ஒரு திருட்டு பண்ணுவோமா சார் எஃபிபியில் போய் ஒரு ராபரி போடுவோமா FPP சார் ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஃபர்ஸ்ட் பர்சனா எனக்கு தேர்ட் பர்சன்ல தான் கூட வருவோம் ஓ தேர்ட் பர்சன்ல கட்ட சுட்டுங்க ஏல ராபரி போறனா சுடு எதை கெடுத்தா சுடணும்ங்கறியா நீ நான் ப்ரோ பிளேயர் அப்படி தான் இதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் தான் இருக்கேன் ஹாங் ரூட் சார் ஏன் பொஸ்ன் அடிச்சிட்டாரு ஐயோ இன்னே அவர் எல்லா வண்டி அடிக்க இன்னே எல்லா வண்டி அடிக்கறாரு ஆத்தி என்னையா சார் அடிக்கிற ஆஃபீஸர் ஆர் யூ ஓகே சார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வண்டி கொடுக்கலான்ட்டு வந்தேன் சார் உள்ள போது அடிச்சிட்டீங்களே சார் இப்படி சார் இல்ல சார் நீங்க ராங் சைடுல வரீங்க அந்த வழியா தானே வரணும் அதான் இல்ல சார் நான் இங்க பாருங்க அந்த பேக் அந்த அங்க வழி இருக்கு பாத்தீங்க அந்த வழியில உள்ள கொண்டு போய் வண்டி பின்னாடி கொண்டு போய் நிறுத்தணும் சார் இது ஷோரூம் அடி சார் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்க வந்திருக்கேன் சார் வேணா நேம் செக் பண்ணி பாருங்க சார் வண்டியோட நேம் அதுக்கு நீங்க இப்படி சுத்தி பண்றீங்களா சார் இது போட்டு
ஆ கண்டிப்பா சார் கண்டிப்பா கண்டிப்பா சரி இப்போ இப்போ மட்டும் கார் அப்படியே வதத வந்துட்டே இப்போ மட்டும் கார் எடுத்து அப்படியே கொடுத்துட்டு மார்க்கிட்ட ஆ அவர்ட்டே எடுத்து போறேன் லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா சார் வச்சிருக்கேன் சார் சார் கார் நான் ஸ்டோர் பண்ணிறேன் ஆ ஓகே சார் ஆ வச்சிருக்கேன் சார் வச்சிருக்கேன் சார் கார் அப்படியே ஸ்டோர் ஓரமாங்க சார் இல்ல லைசென்ஸ் கார் தெரியல ஜி அரவிந்த் கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ இல்ல ப்ரோ சும்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ ஹலோ சார் சொல்லுங்க சார் நீங்கள் சவுட்டிங்கில் வச்சு பேசுங்க சார் நீங்கள் பேசுறது கேட்க மாட்டேங்குது ஜி ஜிஎம்டி சவுட்டிங் வச்சுக்கோங்க கத்தி கத்தி பேசுங்க எப்பவுமே சார் கேட்குதா ஆ செம்ம கிளியராக கேட்குது சார் சொல்லுங்கள் சார் சார் அதே மாதிரி இந்த கார்லாம் ஒன்றுதா இல்லை சார் இது எந்த காருமே நடந்தது சார் என்னோட சார் எல்லாமே ஒழுங்கா இருக்கணும் சார் ஓகேவா கண்டிப்பா சார் ஒரே நிமிஷம் சார் நீங்களே நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டிச்சிருக்கீங்க சார் அது கண்டிப்பா சார் இதுக்கு மேல எல்லாம் ஒழுங்கா இருக்கு சார் விட்டுருங்க சார் போய் கார் வாங்கட்டுமா சார் வித் யுவர் பெர்மிஷன் சார் சார் வாங்க வாங்க ஓகே ஆஃப்டர் டிபோலி பிடி குளோட கோவத்தல வெளியில வந்து காமிக்கற வாயா சார் அந்த ஜீப் இருக்குல சார் ஜீப் 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 என்ன ரேட் சார் ஜீப்பா ஜீப் 15 சார் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் போகா டிஸ்கவுண்ட் பண்ணலாம் சார் ஒரு சார் 12.5 பண்ணலாம் சார் அவ்வளவு காஸ்ட் இல்ல சார் இல்ல இது வேணா 7.5 க்கு முடிக்கலாம் 7,50,000 இல்ல இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் கோர்ஸ் சார் மை சாய்ஸ் சார் என்ன சார் 30% 50,000 டவுன் பண்ணுங்க சார் அவனுக்கு முடிச்சு கொடுங்க நான் என்ன இப்படி சார் பழகிருக்கோம் என்ன சார் நீங்க ஜஸ்டிஸ் ஃபார் பைதின் ப்ரோ பாவிய பைதின் ப்ரோ 7,50,000 சார் நாமளா அது அதிகமா சம்பாதிக்க முடியாது சார் கவர்மெண்ட் எம்ப்ளாய் சார் சார் அதுக்கு மேல குறச்ச சார் சார் நீங்கள் பா நீ தான் சார் சார் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய் டிஸ்கவுண்ட்லாம் போட்டு கொடுக்கணும் மற்ற மாதிரிலாம் ஈச்சே பணம் கிடைக்காது சார் எங்களுக்கு ஃபைனலாக 7,00,000 சார் 3,00,000 குறைச்சிட்டேன் 7,00,000மா 5 சார் சார் அவ்வளோலாம் ஐயோ 50% சரி சார் ஓகே சார் 7 முடிச்சுங்க சார் ஓகே வாங்க யாருக்கு பில்லு போடணும் எனக்கு தான் அந்த மஞ்சள் சட்டைக்கு தான் மஞ்சள் சட்டை எனக்கு பில்லு அவருக்கு பில்லு அவருக்கு கார் எடை கொடுத்துருக்கப்போ இருங்க வரேன் ஆ சீக்கிரம் வாங்க சார் ஜஸ்டிஸ் ஃபார் மைதீன் என்னையாச்சு மைதீனுக்கு பின்னாடியெல்லாம் தூக்கி தூக்கி போடுதியா காரா அது பின்னாடி காரோட பிரச்சனை ப்ரோ அதுதான் 7,00,000 தராங்க என்கிட்ட 10,00,000 தான் இருக்குது 1,000,000 தான் வச்சுருக்கேன் நான் அக்கௌண்ட்டில் கரெக்டாக 1,000,000 ஸ்பெல்லிங் தெரியலையா எதுக்கு என்ன ஸ்பெல்லிங் தெரியல எவ்வளோ சாப்பாடு சாப்பிட வேண்டியதாக இருக்குது பிளாக் மணி வேறு இருக்குது அதை பண்ணுறேங்க சார் ஆ பண்ணிடுறேன் சார் பண்ணிடுறேன் சார் அட்டம்ப்ட் ஆஃப் கரெக்ஷனா எனக்கு யாரும் அந்த ஃபைன் போட்டு விட்டது சார் கலர் மாத்திரம் பாருங்க சார் கலர் வந்து பிங்க் கலராக கொடுங்க சார் என்னோட டார்லிங்காக தான் பிடிக்கும் சார் இந்த குரூப் கலர் தான் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் மெக்கானிக்ஸில் போய் மாற்றிக்கலாம் சரி சார் உங்கள் பேர் சொல்லி ஃப்ரீயாக மாற்றிக்கலாமா என் பேரா சொல்லுங்கள் சார் பில்லு எனக்கு போட்டுவாங்க அப்படியா உங்கள் பேர் சார் ஜோடியாக்குன்னு சொல்லுங்கள் ஜோடியாக சொன்னால் பில்லு உங்களுக்கு வந்துருமா என்ன சார் நீயா யோ வண்டி எடுக்க சொல்லியா இந்த கார்ல அப்போ நான் உங்க இந்த கரெக்டர்ல உங்களை கடத்துற மாதிரி இது பண்றேன் அப்படி ஐடியா யோ இந்த கேட்ட தான் நான் வெளியில போயிடுவேன்ல அதை கடத்திக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கடத்திக்கிறேன் நீ என்ன பண்ணுவீங்க தெரியும் கடத்துறேன்னா வாயிலே சுட்டுருவேன் என்னவே பேடா ஸ்டேஜ் பிடிக்கிற என்னவே பேடா ஸ்டேஜ் நடிக்க சொல்ற நீ இல்ல இல்ல பேடா ஸ்டேஜ் எனக்கு கண்ணு மட்டும் கொடுங்க கண்ணு எல்லாம் தர முடியாது அதெல்லாம் தப்பு எங்க கண்ணு தான் பிடியில வச்சுட்டேன் ஒரு பேசுறது கூட இல்லை மூணு போலீஸ் இருக்கும்போது நாலு போலீஸ் இருக்கும் எத்தனை போலீஸ் இருந்தால் கடத்த முடியும் 30 போலீஸ்
முப்பதா மூணா எத்தனை மூணு சாரி ப்ரோ என்ன ப்ரோ என்னாச்சு வாட் ஹப்பன் டு ஐடிஎம் என்ன நமக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் வாங்கிட்டு வந்து எடுத்துருக்காங்க யாரோ எப்படி பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கை கடத்திடலாமா எப்படி ஐடியா இல்லை மெக்கானிக் சார் உங்களை கடத்த பிளான் பண்ணுறான் சார் இவன் சார் அவன் அவன் ஒரு சின்ன பையன் சார் தோட்டா பாய் சேதுபதி சார் இல்லை இனிமே நீங்கள் இருப்பீங்க இங்கே தானே இருப்பேன் இல்லை நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா என்னை பற்றி நான் தான் ஒன்றும் பண்ணல யாரை பற்றி நான் யார் கழிவுக்கில் இல்லை யோ கொஞ்சம் தள்ளு கொஞ்சம் இனிமே கொஞ்சம் தள்ளுங்க இல்லை எல்லாம் கொஞ்சம் தள்ளுங்க இந்த ஆளை இந்த ஆளை இல்லை இப்போ தானே சொல்லி கூப்பிட்டதே ஏ ஐயோ என்ன ஏன் கொண்ண ஐயோ சாரி கோயில போக ப்ரோ அது சும்மா என்ன வச்சு டைம் பாஸ் போடுறாங்க ப்ரோ இல்லை டைம் பாஸ் போடாதீங்கய்யா ஏன் ஏன் நீங்கள் நம்ம நம்ம பசங்க ஐயா எப்படி பார்த்தாலும் நம்ம பசங்க ஐயா ஏன் ஏன் டைம் பாஸ் பண்ணுறீங்க சரி டைம் பாஸ் டைம் இது ஜாகுவா செமையாக இருக்கு ஏமா சிஎம்எஸ் இங்கே 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 என்ன நிறைய கம்ப்ளைண்ட் பண்றீங்களா எதுபதி நான் என்ன சார் கம்ப்ளைண்ட் பண்ணேன் எங்க சொல்றீங்க புரியல ஓசிய சொல்றீங்களா எப்படி சொல்றீங்க ஓகே தான் இல்ல ப்ரோ நான் யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேனே ஏன் என்ன எனக்கு தேர் இதா அந்த ஆரம்பத்தி நான் ஒரு மூட் வரும்ல அது மாதிரி வருது அது ரைட் ஒரு அது க்ளோஸ் கொடுங்க கீழ போய் எக்ஸிட் கொடுங்க தீபன் ப்ரோ நீங்கலாம் மாட விட்டு தூக்குனி இல்லையா காரை ஓட்ட முடியாது நான் இல்லையே ப்ரோ அது எக்ஸிட் போங்க எக்ஸிட் கொடு ப்ரோ அதுல எதுல என்னாச்சு ஆரம்பம் என்ன அது புரியல எனக்கு அந்த இப்படி வரும்ல அந்த சினிமாட்டிக் மூவ் ஆமா திருப்பி ஆரம்பத்துக்கு போயிரோம் இல்ல போக மாட்டேங்குது கவின் பாய் வாங்க ஏ சிட்டிக்குள்ள இருப்பியா போயிருவீங்களா ஒரு கார் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் என்னது கார் ஒன்று வேற கேரக்டருக்கு மாற்றணும் நான் இருப்பேன் ஓகே நான் இப்போ ரேஸ் நடக்க போது இருப்பேன் நான் அப்படி மாற்றலாமே நான் மாற்றலாம் ஐயா என் தெய்வத்தை காப்பாத்துங்க ஐடியா மேன் ஓடி பேர் கட்டி வாங்க கவின் பாய் வாங்க ஏன் லேட்டு வை லேட்டு ரொம்ப நேரமாக அந்த இடத்துல சமத்தலாரு இந்த மனுஷன் காப்பாற்ற மாட்டேங்குது தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ இங்கே யாரும் கார் டீலர் இருக்கீங்களா இங்கே கார் டீலர் இல்லை சார் நன்றி ஓடியவா இங்க வர இங்க போய் தொலை ஏய் டேய் மென் கார் தர வாங்க இன்னைக்கு ஃபேமிலி கூட்டிட்டு ஃபார்முக்கு போய்ட்டே அதான் லேட் ஓ ஓகே இது போஷே ஃபோர் சீட்டர் சாரி ப்ரோ நான் 5 ஏஜிக்கு வருவா ஆ சரி ப்ரோ போய்ட்டாங்க ஒன்றும் பிரச்சனை போய்ட்டாங்க பை ப்ரோ பை 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 பார்த்து போயிட்டாங்க ப்ரோ நான் மாலைக்கு எதை போச்சாலும் உடச்சி போடுறாங்கப்பா இங்கே இதுதான் இங்கே டெக்கார்டா
மீட்டிங்லாம் பங்கமா போகுது போல இருக்கு. ஏய் தள்ளி போடா டேய். வந்துச்சா? அவனே கீ போயிடுச்சு போங்க. யாருக்கு? ஏய் வினி கார் கீ முடி இருக்கு. என் கிட்ட வரலையே. ஆ வந்துருச்சு அது. காசு சேவ் பண்ணிக்கோ. நம்பர் கொடுங்க உங்களுக்கு நான் வந்து கூப்பிடுறேன். 888. 888 ஓகே. சரி வந்து கூப்பிடுறேன். இது என்ன ரொம்ப நியாயமா இருக்கு. நியாயம் நியாயம். ஓகே நம்ம டைம் டு சேஞ்ச் தி கரெக்டர். நான் மாத்திட்டேன் நினைக்கிறேன் ஏற்கமே. ஐ திங்க் மாத்திட்டேன் நினைக்கிறேன். வீடியோ ஆடியோ இதுல ஏற்கமே வந்து அதில் தான் இருக்குது. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஓகே டூல்ஸில் போயிட்டு ஆப்ஷனில் போயிட்டு யூஎஸ்பி டிஎஸ்பிக்கு லைன் ஒன் ஆடியோ கேபிள் தான் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டு வேறு எதுலேயும் மாற்றணுமே. ஸ்ட்ரீம் லேப்ஸ் அதான் யோசித்தேன். எங்கேயோ மாற்றணுமே முக்கியமாக மாற்றணுமேன்னு மறந்துட்டேன். ஓகே சாரி கவின் ப்ரோ, நான் கூட நம்ம போன்ற மாதிரி நீங்களும் ஃபேமிலி மேன் நினைக்கிறேன். மாறிடுச்சு ப்ரோ. டூலோ இல்லை அது உள்ளே வந்துட்டு வந்துடும் நினைக்கிறேன் ப்ரோ. ரெண்டு செக் பண்ணுறாங்க உள்ளே கொண்டு வந்துடும். I tested negative. No problem. I'm clean. 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 எனக்கு யாரும் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆஹா நீ ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? டேய் ஓ மை காட் புல்புல் தாரா, புல்புல் தாரா ஹவ் ஆர் யூ? ஃபைன், எப்படி இருக்கீங்க? ஆ யா ஃபைன். ஒரு நிமிஷம், கைய தூக்குமா? கார் குடியா ஃபர்ஸ்ட், அப்புறம் கை தூக்குறேன். நீ கைய தூக்கல, யார்ல நீ கார்னு கேட்டுட்டு இருக்க? இல்லை சேதுபதி கார் கொடுத்துட்டு போனால கார் குடியா? யார்ல சேதுபதி? இன்னைடி மணிக்குலாம் பண்ணக்கூடாது. நீங்க இல்ல கார் குள்ள, அப்புறமா தான் சீக்கிரம் ராபர் போலவாளே. நானும் வரேன் இருக்கேடி எனக்கே கார் கட்டுங்க.
சோ வர மாட்டீங்க யாக்கி ஒரு பீஸ் கேப்டன் கியூ கார் கீஸ் இல்ல இல்ல கேப்டன்ல அடிச்ச வராது நான் ஓகே ஓகே ஃபாலோ ஹே யாஸ் थैंक यू सो मच சிம்பிள் பண்ணாரியா ஏமா சும்மா எனக்கு நிறைய ஃபிரண்ட் இருக்கு அந்த சேதுபதி பைய வர பிடிச்சு உள்ள போடுவான் போயா நான் வரல ஸ்ட்ரக்கர் அபரி ஸ்ட்ரக்கர் நான் வரேன் நான் வரேன் வரலமா நீ பாட்டிக்கிட்டா நீ 10 நிமிஷம் ஜெயிலுக்கு போ நான் 30 நிமிஷம் போறோம் ஏ மாத்தம் பண்ணுவோம் தரமையா நல்ல நின்னு நடத்துறே சம்பாதிக்கிறான் போய் பண்ணிக்கோ அத காட்டு பிச்சை கூப்பிடு காட்டு பிச்சை கூப்பிடலாம் இங்க இருக்காரு அங்க சண்டை போட்டுட்டு இருந்தாரே I'm 17 years old, bro. I'm hearing you. I'm 12 years old, Dima. இல்லையா இல்ல இல்ல காட்டு வரையா சார் மச்சா 80 காட்டு வரையா காட்டு மேடம் சொன்னாங்க பழைய ரவுடி எல்லாம் திரிந்திட்டோம் இப்போ நல்ல புள்ளையா உலச்சிட்டு இருக்கோம் நீங்க போங்க போய் பான் ஷாப் ஓனர் நல்ல புள்ள ஓ மை காட் Black money மாத்திரவர் நல்ல புள்ள உங்களுக்கு நாங்க பழைய ரவுடி எல்லாம் திரிந்திட்டோம் நான் ஜாக் பெரோ சரி வா வினி வாஸ்டேஜ் வேணும் நம்மளுக்கு ஹாஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் மேஸ் வாங்குவோம் என்னது வாங்குவோம் மேஸ் மேஸ் மேஸ்கே வாங்கலையா போடுங்க இன்னொரு கரெக்டர்ல வாங்கனால இந்த கரெக்டர்ல இருக்கும் இல்ல அதுக்கா ரெண்டு தர போடு எனக்கு ரெண்டு கார் அது இது மார்க் பண்ணுங்க மேஸ் டாப் மேஸ் வாங்கிட்டு எத்தனை போறோம் எத்தனை படிச்சாங்க நாலு நாலு சொல்லு அந்த இது போலாம் அந்த ட்ரக் ராபரி எனக்கும் பங்கு வேணும் எடுத்துட்டு வருவா பண்ணுவோம் மாஸ்க் வர மாதிரி மாஸ்க் போட்டுருக்கீங்க ஓகேவா ஓகே வாங்க போலாம் முதல்ல போய் ஹேக் பண்ணலாம் வாங்க ஆமா இல்ல போலீஸ் கடத்தலாம் எப்படி ஐடியா ஓகே கண்டில இருக்க
கண்டிப்பா டெல்லி கன் வச்சிருப்பான் போ மண்டையிலே போட்டுருவான் நல்ல பீச்சா தெளிட்டா போலாம் காசு போட்டான் சைலன் 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 சார் வீட்டை விட்டு வெளியில போறேன் சார் இறங்குறேன் சார் ஊரை விட்டு வெளியில போறேன் சார் சார் உண்மையா சார் சரி அவரு விட்டு இந்த வெள்ள சட்டை தூக்கிட்டு வாங்க போலாம் போலாமா சார் வெள்ள சட்டை சார் டாட்டா போல 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 என்ன பையா இது மாத்தி விட்ட போலாம் வாங்க சார் நல்லா இருக்கீங்களா உங்க பேர் என்ன சேவ் பண்ணுங்க ப்ரோ சேவ் பண்ணு ப்ரோ பர்கர் இங்க கம்மியா இருக்கு சார் நீங்க ஆர்டர் பண்ணீங்களா இல்ல ஒரு நிமிஷம் கார் உள்ள எடுத்துக்கிறேன் சார் யோ கருப்பு சட்டை பார்ட்னர் கார் உள்ள இருக்கு ஏத்துக்கிற இறங்கியா லால் 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 ஒன்லி ஒன் போலீஸ் சார் வாங்க போலாம் என் போலீஸ் இல்லை என்ன எத்தனை பேர் ஏதாவது செய்ய போறீங்களா பண்ணலாமா இருக்கும் போலீஸ் இருந்தாங்க போயிட்டாங்க ஏறி 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 சீக்கிரம் ஓ அரே டாக்டரே சார் கண்ட்ரோல் அந்த கீழே போறீங்களா எல்லாம் தாள சதையிடும் விண்டில் கதை சதையிடும் கண்ட்ரோல் அந்த யாருங்க கிலோ கட்டா சார் உங்க பேர் என்ன அவல் பாண்டி என்ன பாண்டி அவல் வவல் பாண்டி வவல் பாண்டி ஓகே வவல்ல பாண்டி இருக்கா நல்லா இருக்கீங்க தோ எடுத்துட்டு இது குடுத்துறியா பாவையா நம்மால சுத்தமா இல்லையா என்கிட்ட அப்ப ரெண்டு மூட்டை எடுத்துக்கோ அது ரெண்டு காசு கொடுத்து வரலட்ட இதே அசால்ட் ரைஃபிளா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்மே உள்ள போய் ஹேக் பண்ணாதீங்க அப்படியே உட்கார்ந்தறலாம் வாங்க ஏய் என்னது இது கார் போறியா கீழ வாயா கார் கார் எடுத்து வரலங்க கார் நல்லா பண்ணிட்டா அதெல்லாம் பண்ணிட்டா ஆமா ஏ சாட் அமைதியா இருக்கு கம் ஆன் गाइस பஸ் ப்ரோவா மிஸ்டர் பாண்டி ஆர் யூ ஓகே பேபி இங்கயா பாண்டி காணோம் சார் பாருங்க கையில பாண்டி ஆர் யூ ஓகே பேபி பாண்டி பாண்டி சொல்லுங்க யா ரீசன்ட் ப்ராப்பர்ட்டி ஆமா ஆர் யூ ஓகே பேபி ஆ ஓகே அக்கா அக்காவா ஆமா டோன்ட் கால் மீ அக்கா எனக்கு அவ்வளவு வயசுல இல்ல ஓ அப்படியா நீங்க என்ன பண்றீங்கன்னா சாம்பிரே மோட் போட்டிங்க ஏ கோறீங்க இல்லனா வந்து ஓகே 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 நான் பண்றேன் நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கனா உங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகேவா ஆ நான் சரி ஆ நான் சரி நான் ப்ளீஸ் டாஷி சண்ட டாக்டர் ஹாய் ப்ரோ வெல்கம் ப்ரோ சார் தெரியும் தேறறேன் ஓகே சரிங்க ஆ இப்படியே இருங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க நாங்களே தரோம் ஓகேவா நான் வேணா உங்களுக்கு இது தரேன் என் பேர் தெரியுமா என்னன்னு தெரியலையே என் பேர் சொல்லுவா ப்ரோ வாய்ஸ் டுடே இருந்த மாதிரி இல்ல இல்லையா தெரியல ப்ரோ செட்டிங்ஸ் மாதிரி இருக்கா மோசமா இருக்கா ஓகேவா மோசமா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸ்டாங் இல்லீங்களா வாய்ஸ் இல்லீங்களா ஸ்டாங் இருக்கு நிறைய இது இருக்கு ரெண்டு போலீஸ் வந்துட்டாங்க போதும் நினைக்கிறேன் நான் ஸ்டார்ட் பண்றேன் வெயிட் இன்னொன்னு இல்ல 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 பண்ணாதீங்க 3 காஃபி ஆன்லைனா ஓ மை காட் போடுங்க இப்ப போடுங்க
போட்டுட்டிருக்கேன். ஸ்டார்டிங்லயே போட்டோம். அப்போ ஆன்டிட்டி வந்திருப்பார் போல. ரிசீவிங் ட்ரக்கில் போ. ஒரு நம்பர் செலக்ட் பண்ணும் ஸ்பேஸ் அமைக்க ஒரு நம்பர் செலக்ட் பண்ணும் அதெல்லாம் வந்து தள்ளுது. சும்மா அமைக்க பாருங்க. நிக்கும் பாருங்க, அந்த நம்பர் கரெக்டா? ஒரு ஆப்டிட்டி போயிட்டாரு, நம்ம கேட்டோம்னா சொன்ன மூணு போலீஸ் இருந்தாங்க, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடலாமா? அப்படியே ஐடியா, கோடு மாற மாட்டேங்குது. எங்க வச்சாலும் ஒரே கோடு தான் இருக்கு. ஒரு கோடு நிக்கும் பாருங்க, அந்த நிக்கிற கோட்ல நீங்க வைக்கணும். நல்ல விஷயம், அதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நீ ரொம்ப நல்ல ஆஃப்ஸ்டேஜாக இருக்க. உனக்கு வந்து 20% நான் உனக்கு வந்து கமிஷன் தரேன், ஓகேவா? ஓ நல்லா இருக்கே, நல்ல டீலா. சி மை கமெண்ட். என்ன என்ன ஜஸ்ட் ப்ரோ? பர்சன்டேஜ் மீன்ஸ் 20 ரூபீஸ். நல்லா அது பரவாயில்ல, அது ஒழுங்கா ரொம்ப பெரிய அமௌண்ட். அப்படியா? ஓகே. இங்க வந்து இது வந்து ட்ரக் ராபரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. சார் என்னோட ஆளு. ஓ நன்றி நன்றி. 20 ரூபா. சார் இஸ் மை டார்லிங். இதை வச்சு நான் டீ சாப்பிடுவேன். 20 ரூபா இல்லை, நான் 20% தரேன். எவ்வளோ ராபரி எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ 20% தரேன், ஓகேவா? பேர் என்ன சொன்ன? பாண்டி. அவள் பாண்டி. அவள் பாண்டி. மூணு போலீஸ் வந்த உடனே ஆட்டையை போடணும், ஓகேவா? புது போலீஸ் வருவார். தாரா என்னோட லிக்ஸ். ஒன்லி தட் நம்பர் வில் நாட் மூவ், யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட். ஓ அப்படியா? பிஜிபிக்கு வந்த சோதனை. பாருங்க, சின்ன ராபரி கூட பண்ண தெரியல எனக்கு. உங்ககிட்ட பெரிய கன் ஏதாச்சும் வச்சிருக்கியா தம்பி? ஷார்ட் கன் இருக்கு. இல்ல இல்ல மேடம், சுத்தமா காசு இல்ல. உங்க அண்ணன் மூணு வாட்டி பொடிச்சிட்டு உயிர வாங்கிட்டாரு. அவன் போட்டு தள்ளி இருக்க வேண்டியதானே? அது என்ன பண்றது, நல்ல மனசா பேசுங்க. தப்பா யூஸ் பண்ணாதீங்க. ஏன் உனக்கு உள்ள நீங்க? அது ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஓட பார்த்தேன், புது வண்டியாது. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தாரா ஐ லவ் யூ 3, ஐ லவ் யூ 4000, ஐ லவ் யூ 3000. அதான் ஒருத்தர் ஆண்டுட்டி போட்டிருக்காரு. அம்மா போட்டாரு, பட் நம்ம இது போலாம். பாண்டி ரெடி பண்ணி கொடு. பாண்டி உங்க நம்பர் கொடுங்க. புரியல. உங்க நம்பர், உங்க மொபைல் நம்பர். நம்பரா?
செட்டிங்ஸ்ல பார்க்கணுமா ஃபோன்ல பார்த்தேன் ஆ 417 ஹலோ என்ன பண்றே வண்டி ஏறிக்க போறேன் டாஷ் டாஷ்போர்ட் 3861 ஏன் சுடாதீங்கயா வண்டியை ரிப்பர் தானே பண்ணி கொடுத்துறேன் இன்போன்ல இருந்து எடுத்த மாதிரி I love you 3066 ரிப்பர் கிட்ட எவ்வளோ தெரியலையே சரி நம்ம மெக்கானிக்கலுக்கு போவாங்க மெக்கானிக்கலுக்கு கண்ணு தெரியுமா கண்ணு தெரியாதா அவன் கேட்க கூடாது அவருக்கு Can you give me the link how to play RP in mobile? Sure bro, I'm sure. Nah, I'll put it on. Okay bro, bye. Okay bro. Nah, Kathy bro, link put it on, bro. இங்க ஒரு காண்டினர்ஷிப் இருக்குல்ல இருப்பா ஐ டோ நோ எங்கயா போற சார் கேக்குதோ வண்டி ரெடி பண்ணோம் சார் ஹலோ ஓடிக்காமா இல்ல சார் இல்ல ஓ சார் வண்டி ரெடி பண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ் தாரா யாரு ப்ரோ பில் மட்டும் போட்டு ப்ரோ பீட்டர் பில் வாங்க மாட்டீங்களா நீங்க உங்களுக்கு பண்ண மாட்டேன் ஏன் வை உங்களுக்கு பண்ண கூடாதுனு சொல்லிருக்காங்க மேடம் எனக்கு பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா பண்ணா ஆமா மேடம் எடுத்துட்டு போங்க பை எனக்கு பிங்க் கலர் வேணும் அந்த கார் அந்த கார் கலர் சேஞ்ச் பண்ணனும் எனக்கு ஹலோ சார் மெக்கானிக் ஒர்க்கிங் ஹலோ ஹலோ கேக் ப்ரோ மெக்கானிக் சொல்லுங்க சார் சொல்லுங்க மேடம் எனக்கு அந்த கார் பிங்க் கலர் மாத்தணும் இதர்லாமே ஓகே வாங்க இந்த கார் தானே இந்த கார் தானே ஆ இந்த கார் தான் ப்ரோ லிங்க்ஸ் இந்த சாட் அது நம்ம லிங்க் தானா ஜிடிஆர் ஆ அந்த எஸ்ஏ லிங்க் தான் ஃபுல் அப்கிரேட் ஒரே இருக்கு ஒரே நிமிஷம்ங்க ஓகே இது ஃபுல் அப்கிரேட் எவ்வளவு சார்ஜ் ஆகும் ஒரே நிமிஷம் மேடம் பக்க மெக்கானிக்கா இருக்கார் போல வரேன் சார் அப்புறம் நீங்க நல்ல மெக்கானிக்னா வண்டி ரெடி பண்ணிக்கோங்க சார் சும்மா சொன்னேன் சார் மொக்க மெக்கானிக் சார் நீங்க நான் மொக்க மெக்கானிக் சொல்ல ப்ரோ பிளேயர் மெக்கானிக் என்ன அவ அப்புறம் கரெக்டா நீங்க வாங்க அது எங்க கார் அவர் பேச நீங்க கோச் பாருங்க நான் மெக்கானிக் மேடம் இல்லை மேடம் ஹாஃப் டியூட்டி உன்னால இருந்த மெக்கானிக்கும் போயிட்டாங்க நாட்டையின் போதுதான் போட்டதே ஆமா நான் தான் போட்டதே ஹலோ சொல்லுங்க மேடம் சார் உங்க பேர் என்ன என் பேர் கிம்சி மேடம் நீங்க என்ன பேரு கிம்சி கிம்சி எஸ் மேம் ஓ ஹாய் நைஸ் டு மீட் யூ நைஸ் டு மீட் யூ மேடம் உங்க பேர் மேம் என் பேர் புல்புல் தாரா ஓ ஓகே மேம் நீங்க ஊருக்கு புதுசா வரணும் உங்களை பார்த்தது இல்ல ஊருக்குள்ள
நானே வீட்டு விட்டு அவ்வளோ வெளில வர்றது இல்ல, வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். சிக்கன் டீம் கரெக்டா? என் பேப்பர் ஐடி எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாள் சிக்கன் எலெக்ஷன் வெக்டர் அம்பு பிடிச்ச பொம்பளையா இருப்பீங்க போல. ரைட். என்னது என்னது புரியல. இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, ரைட். மைண்ட் வாய்ஸ் தப்பி இல்ல சார். மெயின் கராஜ்ல விட்டுருங்க சார். இங்கராஜா மெக்கானிக் இல்லையா சார்? மெக்கானிக் கிளம்பிட்டாரா? மெக்கானிக் மெக்கானிக் இருந்தாரு. இந்த பையன் ரொம்ப வாய் பேசி தொடர்த்திருக்கான். ஐயா எவனோ ஒருத்த எல்லோ கலர் லேம்போல வந்து பின்னாடி முட்டிட்டான். பேக் பம்பர் கழுண்டுருச்சு, வேற தொங்கிட்டு இருக்கு. சரி வாங்க போலாம். சரி வாங்க போலாம். வாயா நான் கூட போறோம் சார். மெக்கானிக் சார் சொல்லுங்க மேடம். அந்த பையன் சொன்னதுக்கு நீங்க கோச்சிட்டீங்க. இல்ல மேடம், அது மாதிரிலாம் பேசக்கூடாது மேடம். சொல்லுங்க அருண் சொல்லுங்க. மெக்கானிக் சார் பேசுவ இந்த மாதிரி. சாரி சாரி சார் சாரி சார் அவன் அடிக்கிறேன் சார். நீங்க வேணும் ரெடி அடிச்சுக்கோங்க சார். அவனை மேடம் இத ஃபர்ஸ்ட் டச் பிங்கா. ஆ இத 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 ஆ மேடி 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 ஆ இத இந்த பிங்கா. ஆ இந்த பிங்கா இருக்கு மேடம். இது 15,000 வருது மேடம். வெறும் பெயிண்டிங் 15,000 ரூபாயா? ஆமா இது வந்து எக்ஸ்பென்சிவ் கார் இல்ல. சரி ஓகே போடலாமா? போடுறோம். என்ன லட்சம்? ஓ என்ன லட்சம்? வேற ஏதாவது பண்ணுமா? சரி உங்களுக்கு இன்வைஸ் போடுறேன். வண்டி விட்டு இறங்க போகிறேன். வரேன் சார். உங்களுக்கு இன்வைஸ் வேணும்னா பக்கத்துல நில்லுங்க. ஐயோ என்ன நோட் பண்றீங்க? நான் எப்ப செலவு பண்ண எழுதி வச்சுக்க. உங்களுக்கு வந்துச்சா? ஆ ஆ சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் இருங்க, Dress போட்டு வரேன். ஒரே நிமிஷம் இருங்க. சரி 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 போமா. எஸ் எஸ் போட்டிருக்காங்க. நானே வந்து ஆமா யாரும் போட்டு இருக்காங்க ப்ரோ. செம்ம கடுப்பா இருக்கு ப்ரோ.
Hello. Ah, hello. Telling him them. In your race put to for nangle. Adi adi anan challe ya. Ninga kekara. Cake da. Cake da. எனக்கு ஒரு 200 rupees கொடுங்க. எதுக்கு? காசு இல்ல வண்டி ரெண்டு இல்ல யாரு 100 rupees கேக்குறது கை தூக்குல இங்க ஆளு என்ன தைரியம் இருந்தா 100 rupees ஐயா மேடம் கராஜுக்கு வந்தான் ஏம்மா ஏம்மா தள்ளி போமா ஏம்மா தள்ளி போமா ₹100 கொடுங்க அடியா என்ன பம்பர் அடிச்சீங்க அவர் எதுக்கு நீங்க அடிச்சீங்க அவர் எதுக்கு அடிக்கிறீங்க அப்புறம் அவங்க சுற்றுவேன் எம்மா அது என் ஃப்ரெண்ட் தான்மா ஐயோ தம்பி அடி அடியா இருக்கணும் சுட கூடாது என்ன என்ன அடிக்குற தேய்த்து குடுங்க ₹100 கொடுங்க யாராவது Hello. டெஸ்டை எடுத்துட்டு போனேன் எந்த டேமேஜ் பண்ணல ட்ரிப் இந்த மாதிரி வந்து பண்ணா அப்புறம் மைண்ட் செட்டே மாறுது டாக்டர் ஐ திங்க் யாஷ் யாஷ் பண்ண மாட்டாருமா தெரியும் பேசாதீங்க
விளையாட்டுக்கு பண்ற இல்ல ப்ரோ, சீரியஸா நினைச்சு ப்ரோ, செகண்ட் சொல்லு நினைச்சேன். இந்த நீதி பட ரூல்ஸ் நினைச்சேன் செகண்ட்ஸ். ஹலோ ஹலோ லேடி என்ன பாடி நான் லேடி புல்புல்டாரா சொல்லுங்க போலீஸ் ஆபீசர் சுட்டு சுட்டு லாடுவா செத்து செத்து லாடுவோமா எதுக்கு சார் சொல்றீங்க சென்ட்ரல் காரை சுடாதீங்க சார் அவன் ஓவர் ஸ்பீட் போறான் நான் சுட்டு லாடுறேன் ஓவர் ஸ்பீட் போட்டா சுட்டு லாடுறா சார் நீங்க ஃபைன் தான் சார் போடணும் நீங்க போலீஸ் ஆபீசர்ல இல்ல சார் நான் ஆஃப் டியூட்டி போலீஸ் ஆபீசர் சார் இருக்கீங்களா சார் போலீஸ் சார் சொல்லுங்க மேடம் சார் அங்கே உங்கள் ஐஜி இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் கண்ணை வச்சு உங்கள் காரை பார்த்து ஷூட் பண்ணார் சார் ஆஃப்டியில் நான் பார்த்தேன் நான் பக்கத்தில் தான் சார் இருந்தேன் அப்புறம் கண்ட காமிச்சு சென்னை மாட்டினார் சார் ஓகே மேடம் ஒரு நிமிஷம் சாருங்க என்ன சார் குளிச்சு குளிச்சு வரீங்க நினைக்கிறேன் அப்புறம் இந்த கார் வந்து பென்ஸ் இது வந்து லைக் அ நைப்பர் ஸ்பீட் இது வந்து போஸ் ஹலோ ஹலோ மேடம் ஹாய் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம் இதே இந்த பாத்திரம் கட்டி பிடிக்க நீ ஒரு டீசன்சி இல்லையா உனக்கு மேடம் பார்த்து என்னதான் கட்டி பிடிப்பாங்க அதுக்கு கத்திலாம் பிடிக்க கூடாது யாருன்னு எனக்கு தெரியாதுல உங்க பேர் கூட தெரியாது எனக்கு என்னாச்சு மேடம் ஏதாவது பிரச்சனை எனக்கு உங்களை முன்னையே பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்து இவர் வந்து யாருன்னே தெரியாது வந்த உடனே அலோ சொல்லி கட்டி பிடிக்கிறாரு இவர் இந்த கருப்பு கலர் போட்டு போட்டு ஏ சார் என்னாச்சு சார் தெரியுமா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களை போன ஜென்மத்துல தெரிஞ்சோம் சார் ஓ பக்கத்துல வர பார்த்தவேனே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார் தள்ளி நில்லுங்க அது தாராளமா நீங்க எப்படி வாங்க சார் என்னாச்சு இல்ல அவர் வந்து அவங்க பெர்மிஷன் இல்லாம வந்து கட்டி புடிச்சாங்களா அதனால அய்யோ சண்டை போட்டு பாத்து சார் கேஸ் கொடுத்தாங்கனா ஜெயில் தான் அப்புறம்
அவரு குடுக்க மாட்டாங்க குடுக்க மாட்டாங்க உங்க கார இது இல்ல என்ன கார்ல ஓ இவர்தா தெரியல யாரோ கேந்துதான் ஓகே ஓகே நைஸ் கார் சரி ஈவென்ட்க்கு எல்லாரும் போறாங்களா இதோ பஸ் வந்துருச்சு பஸ் போயிடலாமா இதோ 8th ஆப்ல நிக்குது பாருங்க சிக்கன் இதுல அது உங்க வண்டி ஆ இல்ல ப்ரோ வண்டி உள்ள இருக்கு அந்த வண்டி வந்து இந்த வண்டி ஈவென்ட்க்கு தான போகுது இல்ல எஸ் எஸ் ஓ லா 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 லே ஓ லா 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 லே யா போ நீ ரெண்டு வர ஆயி வந்து நீ பாத்து போறாதீங்க யா யா அதே ஐயோ வண்டி இடிச்சாங்க யா என்னயா பண்றீங்க ரெண்டு பேரும் அடியே மன நில்லனா நிக்காத டி யோ தோள என்னயா பூச்சி வந்திருக்கறியா கொரோனாக்கா வண்டி பூச்சி மண் தரிக்கிறாங்க போல நல்ல மனுஷன் அவளதான் போலீஸ் வந்து ஓடு 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 இருக்காரு பஸ்ல ஏறிட்டாரு பஸ் ஏத்தி கொண்டுட்டீங்க ஒரு போலீஸ் ஆபீசர இந்த பின்னாடி பஸ்ஸுக்கு போயிட்டார் சார் எப்ப சார் போவீங்க பாய் போலீஸ் காரங்க போயாச்சு ஓ பஸ் கிளம்புது சார் பாத்து போட்டுடுங்க சார் லாங் டிராவல்ல போர் அடிக்கும் கோயிந்தா 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 சார் நாம திருப்பதி போல சார் ரேஸ்க்கு போறோம் சார் ரெண்டு ஒண்ணுதான் ஐயோ இப்படி போனா நாளைக்கு தான் போய் சேதம் அடையும் சிக்னல் எல்லாம் நிக்கவேங்களே அவர் கூகுள் மேப்லாம் ஓபன் பண்ணிட்டான போவாரு ஓ ஓகே சார் எத்தனை வருஷமா பஸ் டிரைவரா இருக்கீங்க நானோ சுமார் 1.5 வருஷமா மேடம் கண்டக்டர் யாரும் இல்லையா சார் கண்டக்டர் இல்ல சார் ஃப்ரீயா ஓட்டுறாங்க 1.5 வருஷமா ஃப்ரீயா ஓட்டுறீங்களா பெரிய ஆள் தான் சார் நீங்க ரொம்ப பெரிய அளவு அரே ரெட் கலர் பிரா போட்டிருக்க பேட்டி பேட்டி ஒரு பாட்டு பாடுங்க யார் அது பேட்டி நேத்து ஏன் நீங்க ஆபாசமா டான்ஸ் ஆடினீங்க தியேட்டர்ல பேட்டி ஒரு பாட்டு பாடுங்க நேத்து நான் வரவே இல்லையே இல்ல பேட்டி உங்களே மாதிரியே யாரோ ஒருத்தர் டிரஸ் போடாம ஆடுது வயசான காலத்துல பார்க்க வேண்டிய காட்சியா அதெல்லாம் அது நான் இல்ல நான்லாம் 7 மணிக்கு மேல வீட்டுக்கு வெளியிலே வர மாட்டேன் தெரியுமா நேத்து யாரோ போட்டு ஆடுனாங்களே யாருன்னு நமக்கு தெரியல சரியா இல்ல தெரியல நானும் தான் வந்து சென்ட்ரல் காலேஜ்ல ஒரு சட்டி போட்டு கீழே படுத்துறாரு நீங்க பண்ணீங்கன்னு கேட்டனாங்க நீங்க மட்டும் என்ன பார்த்து கேக்குறீங்க இல்லை பேட்டி இது லேடிஸ் ஆட்டம் இருந்துச்சு இந்த சிட்டியில நிறைய ஜென்ஸ் இருக்காங்க அதனால நீங்க வேற வேற யாராச்சும் பாட்டு கேட்கலாம் ஆனா லேடிஸ் கம்மியா தானே இருக்குது அதான் நான் நீங்கள நினைச்சிருச்சு தப்பா பேசியிருந்தா அந்த சிட்டே மன்னிச்சுக்கோ பேட்டி சார் போய் விட்டு தொலைச்சிட போதீங்க சார் விட்டாலும் வந்துராது ஐயா வரு இன்னார் இறங்கணுமா அரே பகவான் 120 இருக்குது இதுக்கு மேல பெட்ரோல் போட்டு இல்ல இல்ல உள்ள இறங்க எல்லாம் உள்ளே இறங்கோ
உள்ளேதுங்க எல்லாம் டீ சாப்பிடணும் சாப்பிட்டு வரீங்க சாப்பிட்டே போதுமே வாங்க எல்லாம் சார் இந்த புகை அடிக்கிறத போச்சுடுங்க சார் இறங்கினா புகை அடிச்சாரு எல்லாம் போயிடுவாரு பாட்டு போடுங்க ஐயா போடாதீங்க மேடம் அப்புறம் வச்சு செஞ்சுட்டு போறாங்க மேடம் உங்களை புரியல அப்படின்னா ஐயோ சாப்பிட்டாரான்றல்ல மனுஷன் வாங்க நான் ஓட்டுறேன் வாங்க வண்டி எடுப்போம் மேடம் நீங்க போய் டிரைவர் பக்கத்துல உட்காருங்க மேடம் இல்லன்னா நாளைக்கு தான் மேடம் போக முடியும் ஐ டென்னிஸ் கோர்ட் இங்க எல்லாம் வந்ததே இல்ல இதுக்கு முன்னாடி இப்ப வண்டில ஒரு கேம் விளையாடுவோமா விளையாடுவோமா என்ன விளையாடலாம் நான் மாத்தி மாத்தி 1 ரூபாய் கொடுத்தனா யாருக்கு அதான் உங்களுக்கு லக் அடிச்சு அப்ப அம்மா விளையாட விளையாடு என்னது யாரோ வேற பாத்து பண்ணாங்க யாருக்கு மிஸ்டர் சைலன்சர் யாரல எல்ல வெச்சி கால 1 ரூபாய் கொடுத்துக்கற வெச்சி கால கொடுக்கறதே யார இல்ல அந்த பிச்சைக்கார பைய 1 ரூபாய் கொடுத்துருக்குது வெச்சிக்கோங்க எல்லாம் பதிசா வச்சுக்கோங்க ஒரு நான் குடுக்கற பரிசு அவர் என்ன பரிசு கொடுக்க நான் குடுக்கறேங்க பார்த்து செலவு பண்ணுங்க புல்புல் தாதா யாருமா அது ஐயோ ஐயோ இது ரொம்ப தப்பான பஸ் அட்டைக்கு ஜொல்லெல்லாம் தரீங்க என்ன கல்யாணம் பகவான் மொட்டை மொய் வச்சிருக்குது ஐயா ஜொல்லு குடிக்கிறீங்க ஐயே பகவான் வேற லெவல் பகவான் ஐயா பகவான் அந்த மாதிரி ஐயா நல்ல புண்ணியவர் யாரே இல்ல நம்பியா யாதா எனக்கு ஜொல்லு கொடுத்திருக்காங்க ரொம்ப நன்றி இன்னொரு ரெண்டு கொடுங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கு வந்துருச்சா யாராச்சும் மிஸ் பண்ணிட்டனா எனக்கு இன்னும் அதல மேடம் இப்ப போலீஸ் மட்டும் எல்லாரும் ஜெயிலுக்கு போலாமா ஆமா எல்லாரும் பங்க் அடிக்கிற எல்லாம் செத்து போவோமா பாதி சால் சி மேடம் உங்க அண்ணனாவது எல்லாரும் சென்னை குடுத்து போலீஸ் போட்டுட்டாமா மேடம் அமைதி ஆயிட்டாங்க அண்ணனை பத்தி தப்பா பேசணும்னே மேடம்க்கு கோவம் வந்துடுச்சு அப்பத்தி பேசினாலே எனக்கு கோவம் வரும் ஐயோ எங்களுக்கும் அப்படிதான் மேடம்
எல்லாரையும் புடிச்சு ஜெயில்ல போட்டுட்டா நாள் மேடம் ना साल ना भगवान मंडी नहीं डर चुके पेट्रोल ले आया भगवान आरंत कुछ अवली एनिमल क्रॉसिंग ना पिन्नाड़ी आदा यो ये आना होना खीले रंग की जाए वेट पने का ओके अरे भगवान नंबर पिन तोड़ने दे पुलिस ना विलिया ओडी ट्रिक दो अरे यारो आड़ी पट्टे सागा अरे ये रफ यार ना दिन तो बच्चे ले वर्रा तो अरे भगवान ओपन बाथरूम अरे भगवान ओपन ओपन भगवान कीले எல்லா ஓபன் தான் ஓ கீழ விழுந்துருமா ஜனல பெரிய ஜனல தரந்துட்ட அடிங்க எல்லாம் இறங்கிங்க வண்டி வர இது பெட்ரோல் பங்க் வெச்சனா நானும் யூஸ் பண்ணலாம் இல்ல அப்படியே போதர்க்குள்ள போங்க இங்க இருக்கறதா நம்ப முடியாது சாத இப்படியே பண்ணீங்கன்னா உங்க டயர்ல அடிச்சு விட்டுறேன் இந்த பஸ் போறமா ஐயோ ஐயோ யார் இது ஓடுங்க ஓடுங்க எனக்கு வித்த தென்ன வித்த பண்ணியறேன் யோ மேடம் மேடம் இறங்க 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 பஸ் போதே இல்ல இல்ல சீக்கிரம் சீக்கிரம் அந்த பஸ் புடிச்சா தான் நம்ம ரூட்டுக்கு போக முடியும் ஏறுங்க அடிச்சு ஓட்டியா வண்டியே ஏன் உங்களுக்கு வண்டி அப்ப இடம் தெரியாதா சீக்கிரம் ஏறுங்க நான் 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 அரே யார இந்த பேட்டி வண்டி நிக்கறதுக்குள்ள வண்டி என்ன ஏத்துறீங்க ஐயா வண்டி அத ஓட்டியா அடிச்சு ஓட்டுங்க ஐயா ஓட்டியா அந்த வண்டி ஐயா அந்த வண்டி வந்துருச்சு அந்த வண்டி வந்துருச்சு அங்க ஒருத்தர் சுயினேனே எழுந்துட்டு வந்துருக்குது அரே பகவான் வண்டி நிப்பட்டு வந்தனே கோளாறு இருக்கு ஐயா அவ ஃப்ரெண்டியா வரே செகனியா அரே பகவான் அது வண்டி இறங்காதே அது சுயினேனே அரே பகவான் ஏ பகவான் உங்களுக்கு என்ன கிறுக்கறவள யோ எவ்வளவு பாத்ரூம் போ ஐயா பஸ் சைக்கிள் சைக்கிள் போடுமா சீக்கிரம் மேடம் எல்லாத்துலயே ஃபாஸ்ட் தான் இவர இல்ல இல்ல பகவான் பஸ்ஸே உருட்டாதே ஓட்டு லேட்டர் மேகி இப்போ எல்லாம் பேசினா அப்ப மலையில ஊட்டி வர பாத்து போங்க ஆயா யோ வண்டி போகவே மாட்டீதே சார் வண்டி டாப் ஸ்பீட் எவ்வளவு சார் சார் நான் போலீஸ் 2 மீட்டர் மாட்டிக்கறாங்க 80 தாண்ட மாட்டேங்குது சத்தம் வண்டி எடுத்து ஜோடியா கந்த எடுத்து வந்து ஏ மலை மேலே ஏறுது யா இந்த மலை மேலே ஏறுமா இந்த மலை மேலே ஏறிடுமா இந்த வண்டி ரோட்லயே போவாதே ஐயோ இந்த டிரைவர் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்ல ஐயா நம்ம நடந்து போலாம் காசு கொண்டு போய் விட்டுருவாருன்னு தோணுது ஐயா வழி தெரியலையா எங்க ஐயா எங்க ஐயா நமக்கு முதல்ல நம்ம வந்த வழி கேட்டு போய்க்கலாம் வாங்க ஆட்டோ காரண்ட வழி கேளுங்கயா கூகுள் மேப் தரது பா காணுங்கயா அரே சைத்தான் யார் அது வண்டியில வண்டி வந்து முன்னாடியில ஒளிக்குது சாவி ஆசை ஐயோ ஐயா பகவான் ஐயா ஐயா மைனா மைனா நீ குள்ள வந்துதே
பஸ்ல கடமுடன் சவுண்ட் வருதே நான் போறேன் அந்த பஸ்ல பைக்கறேன் பகவான் கரி ஜாவோ பகவான் ஐயே ஐயா எல்லாம் இறங்குங்க இங்க பாரு திருப்பி ஒரு ஆக்சிடென்ட் ஐயோ நல்ல வேளை ஆபீசர் ஐயோ ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லுங்க சார் அந்த வண்டில எல்லாரும் இந்த இது ஜெல் டீல் பண்ணிட்டாங்க ஆபீசர் எல்லாரும் செக் பண்ணுங்க எல்லாரும் ஜெல் இருக்காங்க தம்மா பேர் என்ன என்னம்மா இந்த அம்மா பேர் என்ன அந்த வண்டில எல்லாரும் ஜெல் டீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆபீசர் ஜெல் ஜெல் ஏ தாரா நீ ஜெல் இல்ல ஏ தாரா ஏ எப்படி இருக்கு அப்படியே நல்லா இருக்கு ஐயோ சாங்கா கட்டிக்க மாட்டீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கயா ஐயா உங்களுக்கு என்னைய நீ நல்லா இருப்பையா ஐயா என்ன கையெல்லாம் குடுக்கல பஸ்ல வரும்போது ருக்கு ருக்கு கூட்டி போய்டாங்க சாமி தாரா தாரன் கத்திக்கிட்டு இருக்காரு ஹாய் என்ன திப்பி இங்க இருந்து எப்படி காணோம் சாப்பிட்டீங்களாக்கா இன்ன சாப்பிடலையே நான் வந்து ரேஸ்ல ஜெயிச்சு தான் போய் சாப்பிடணும்னு இருக்கேன் ஓ அப்படியாக்கா ஓகேக்கா நம்மள தெரியதா தெரியுதே மஞ்ச சக்கா போட்டுருக்கீங்களே ஆடா இந்த வெச்சு வாங்க சாமா காவட சரி பை ஆடா இந்தால வெச்சு வாங்க வா பண்ணுங்க போலாம் எங்க அங்க எங்க கூப்பிடுற நீ அங்க கூப்பிடலாம் வா எங்க அங்க அங்கனே இங்க அங்க தான் வா இந்த இங்க தான் ஏ என்ன அடிக்குறே ஒரு லைட் பாம் பண்ணு எங்க நோக்க சொல்லுங்க மேடம் இங்க தான் மேடம் இங்க பாருங்க ஐயோ சாமி ஐ சென்சிட்டி உங்களுக்கு லிக்க சார் வாரன்றக்க அரே இல்ல சார் ஐயோ 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 எஸ்கே மிஸ் எஸ்கே சார் போஸ்ட் பைன் சாமி ஐயோ ஐயோ இறங்க இடியம் இறங்க ஐயோ நான் போலீஸ் ஆபீசர் யாரும் இல்ல அங்க பாரு ஒருத்தர் கமிஷனர் சார் உள்ள போந்து அவர்தான் போலீஸ் வெற்றி மெடலோட வாங்க திருப்பி ஆ வெற்றி மெடலோட திருப்பி வாங்க ஏதோ ஒரு சாமி என்னது ஃபேன்ஸ் ஷர்ட் எல்லாம் போட்டு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் போட்டு நம்ம எங்கேஜ்மென்ட் எனக்கு இந்த வயசுலயா எங்கேஜ்மென்ட் ஆமா இந்த அப்ப எவர்ஸ் நடக்கும் எங்கேஜ்மென்ட் அப்புறம் இது நடக்குது இல்ல இது இது நடந்து செவ கட்டிட்டே நிக்க அத நான் கட்டி புடிச்சல்ல நீ அடிக்க வெட்டி கூண்டாங்க ஒருத்தர் செஞ்சு அல்ட்ரா ஏசிலயா இருக்க சாமி எட்டடா நீ நான் கடத்தியா சாமி சாமி அர்ஜென்ட்டா வருது சாமி எங்க போகுது சாமி கொஞ்சம் நல்லல எங்க அங்க வரணும் ஐயோ சேஞ்ச் ஆச்சு பண்ணனும் ப்ரோ பிடிச்சே ஆ எதுக்குலாம் பண்ணலாம் வந்துருக்கங்க என்ன பண்றீங்க சாமி சாமி ப்ரோ தொட தொடாம ஒரு டீசன்சி இல்லையா ஐயோ ஐயோ சாமி மேடம் மேடம் மைலன் நோ மைலன் ஒரு முன்னாடி தியா இல்ல சார் அவரை நான் கட்டி பிடிக்கிறார் சார் அரே பகவான் இது என்ன ப்ரோ அப்படியா ஏன் சாமி உங்களை ஒரு பெரிய மனிதர் நினைச்சா கட்டி பிடிக்கிறீங்க ஒரு பொண்ண போய் அபச்சாரமா தெரியல ஒரு மையத்துக்கு செய்யற காரியத்தை பாத்தீங்களா இல்ல ஐயா இந்த 1000 ஆண்டு ஆகற வயசுக்கு இதுக்கு ஒரு பொண்ண இளம் பொண்ண கிடைக்கிற எல்லாம் பாரிய இளம் பொண்ணு மாதிரியா இருக்கு ஆமா ஆண்டியா ஆண்டி ஆண்டியா தெரியல இருங்க எலி ஏறுங்க ஐயோ ஆண்டி தெரியல இருங்க பை சட்ட பேசுறேன் அடே ஏ சாமி ஆண்டி இது கண்ணல இருக்கு என்ன ஐயா எடுக்கயா அந்த பொண்ணு சொல்றியா ஐயா சுடுதியா 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 ஐயா சுடுதியா சாரா வண்டில முடியாதா புடிங்க சாமி புடிச்சு கொடுத்தீனா உங்களுக்கு ஒரு முத்தம் தருவே ஓகே சாமி இறங்கிரு சாமி இறங்கு சாமி நெட்டி போட்டு போட்டு இறங்கிரு இறங்கு இறங்கு மேடம் கேக்குதா மேடம் கண்ணலா யூஸ் பண்ணாதீங்க மேடம் சார் அவர் இது கேக்க கட்டி பிடிக்கா சார் அத கேளுங்க சார் சார் நோ ஆர்பி மேடம் சார் இவங்க தானா கூட்டி வரலமா 2.0 தாரா ப்ரோ தரல ப்ரோ புரியல மேஜர் ப்ரோ என்ன மாடு தரல ஆ குடுத்துறேன் ப்ரோ குடுத்துறேன் மேடம்
எந்த வே பாயிண்ட் தெரியுமா வண்டிலே போய்லாம் அப்படி தான் இந்த மலையா மேல மேல ஏதோ ஒரு ஏய் ருக்கு மேடம் ஐயோ ருக்கு அக்காவா இல்ல நான் தாரா நீங்க தாரா ஓகே உள்ள இருக்கு இவங்க ஒரு அக்கா இருக்காங்க இல்ல வெல்ல வெல்ல ஓ ஹேய் ருக்கு அக்கா ஹலோ ஹலோ ருக்கு அக்கா சொல்லுங்க ஒரு செகண்ட் இருந்து இரண்டாவது அக்கா மறந்துட்டீங்களா பாத்து பேரு பாதி பாதி அக்கா ஃபீட் இருக்கா ஐயோ ரெண்டும் சந்திக்கும்போது பேச முடியல கம்ப்யூட்டர் மறந்துட்டீங்களா இல்லையே யாரால உங்களாலயா பஸ் கொண்டு சுறிட்டாங்க ஐயோ ஐயோ உள்ள என்ன பண்றீங்க அக்கா என்ன விட்டு ஓகே அக்கா எங்க போறீங்க கொண்டு ஓடு சரி நம்ம உள்ள தூங்குவோம் போ தாரா அக்கா வந்திருக்காங்க ஓகே ஓகே வந்துட்டாரு ஏ ஐயா ஐயா இங்க வாங்க ஐயா கார் டீலர் ஐயா போலீஸ் சண்டே அடிக்குறாப்ப அரே பகவான் ரவுண்ட் 1 ல இருக்கவங்க எல்லாம் போயிட்டாங்க பகவான் பகவான் ஆ என்ன ரவுண்ட் சார் அது சி மேடம் அத நீங்க இதுல பாருங்க நீங்க எதுல இருக்கீங்க ஐயோ நான் பார்க்கவே இல்லையே ஆ பாருங்க இப்போ இந்த போய் பார்க்கணும் சார் அது ஐயோ மேடம் அது ரேடியோல இருக்கும் அங்க பாருங்க அகானக பகவான் நீங்கள் குழப்பத்துல இருக்கதுன்னு நினைக்கிது மேடம் சொல்லுங்க கிளம்பலாமா எனக்கு ஒரு முத்தம் தரணும் சொன்னீங்களே நீங்க சாமி காணோமே சாமி தொலைஞ்சு போய்டான் அவன பிடிச்சு ஓடிட்டான் இருங்க நான் எந்த எந்த ரேஸ் பத்தி தெரியாம இருக்கேன் எந்த ரவுண்ட்ல தெரியாம இருக்கேன் ஐயோ அதே தான் எனக்கு சார் சீசா ஹலோ மேடம் கேக்குதா ஹலோ மேடம் கேக்குதா மேடம் ஆ கேக்கு சொல்லுங்க ஆ ஓகே பேசல நீங்க இருக்கீங்களா சொல்லுங்க எந்த இது நீங்க ஆமா காணோம் மெசேஜ் சார் போக இருக்கீங்க சேனா சொல்றாருங்க நல்லா இருக்கு எதுலயும் இல்ல நானே நான் போன் நம்பர் கொடுக்கல அதனால சரி இப்ப போடுங்க போன் நம்பர் இருங்க எல்லையாவது போடலாம் வண்டி வேற ஏறாதுங்கறாங்க எது எந்த வழியே தெரியல எனக்கு நீங்க இங்க இருக்கீங்களா ஏ அல்ட்ரா கேக்குது பாட்டு இது சர்வர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு ஆமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு நம்ம யாரால வரீங்களோ வாங்க நான் அப்படி தான் ப்ளேட் பண்ணிட்டேன் ஐயோ இங்க கூட டிப்ல இந்த ரோமியோ காணோம் நான் ரேஸ்லே இல்ல இல்ல இந்த ஜோடி இல்லையே ஒரே டிஸ்கால கேட்டு தந்த இந்த பாருங்க சைக்கிள் ஏறிடுவேனா சைக்கிள் ஏறிடுவேனா பின்னாடி இல்லங்க தலைவரே என்ன பேர் கொடுத்த எதுலயே இல்லையே பேர் என்ன மேடம் புல்லட் பேர் ஓகே ஏதோ பேரா சைக்கிள் ஏறிடுவேனா அங்க நில்லுங்க அங்க நில்லுங்க மேடம் புல்லட் சார் சைக்கிள் யார ஏறிடுறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கேக்கல ஏகேவா மேபி ஐயோ எது கேக்கறாங்க என்ன ஹலோ ஹலோ ஒருத்தங்க
ஏலியா வண்டில ஏலியா டபுள் அம்பு கூடாது யாருமே அப்படியே தான் உட்கார்ந்திருக்கணும் டபுள் அம்பு நீனா கீழ போய்டுவீங்கன்னு சொல்லுங்க ஆமா ஏல இருக்க நானே ஏல ஐயோ ஏல இரண்டாவது செக் பண்ணா அதே ஸ்டார்ட் பண்ணது ரவுண்ட் ஏ எங்க போறோம் உங்க ஐடி சொல்லுங்க உங்க ஐடி சொல்லுங்க சார் சார் அங்க நில்லுங்க சார் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க ஆமா ப்ரோ சொல்லுங்க டக்குனு போய் 120 புலி விட்டு செத்து இருக்கு இடி நீ என்ன என்ன இதுயா டீம் சியா என்னது நீ ஆ இல்ல இவன்ல 120 யா நீ என்ன பட்டா செஞ்சதா நீ வெடி போடு படாத இடத்துல வந்துட்டே இங்க வந்திருக்கேன் மேடம் சைக்கிள் எடுக்க வேணா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க அங்க போய் கேட்டுக்கோங்க சைக்கிள் ஏற வேணா நிம்மல் நிம்மல் செட்டு பட்டு கொஞ்சம் செட்டு எங்க செட்டு தெரியல கண்ணுக்கு சிங்க என்ன ஆகுது தெரிஞ்சிக்கலாமா டாக்டர் வர வாங்க டாக்டர் மேல வாங்க மேடம் யாருக்குலாம் ஹீல் பண்ணுங்க கை தூக்குங்க பகவான் ஆஹா நாம் ரவுண்ட் பி ரவுண்ட் பியா ஏமா ஃபுல் ஃபுல் தரா போலீஸ் காரர் மருந்து போடுறாரே கீழ போங்க ப்ரோ ரேசிங் மருந்து சாதாரணமா ஜோடி ப்ரோ எடமே சொல்லிட்டீங்களா வர்ச்சு ஒர்க்கா நாட்டக்கு இல்ல நல்ல பேர் சாதி யாருக்கு ஹீல் பண்ணும் கை தூக்குங்க பார்க்கலாம் தெரியுமா வெட்டி இங்க புள்ளி வெட்டி தெரியாது வெட்டி ரேஸ் ரெண்டு கது ரேஸ் எண்ட் ஆகுது ஸ்டார்டிங்ல எண்ட் எண்ட் அது உங்களுக்கு தெரியும் ஒரு தெரியும் வரமா மேப்ல காமிக்கமா இல்ல லைட் பார்த்து போணுமா வெட்டி மேப்ல வரும் ஆ ஓகே உங்களுக்கு செக் பாயிண்ட் வந்துச்சுனா மேப்ல செக் பாயிண்ட் ஓஹோ ஆ ஓகே இந்த செக் பாயிண்ட ஸ்கிப் பண்ண வேணா பார்த்து ஓட்டுங்க ஓகே ஏய் சாமி என்ன பண்ணுது அப்புறம் ரேடியேட்டர் என்ன சொல்றீங்க இந்த ரெட் கலர் சைக்கிள் தான் வேணும் சார் சொல்லுங்க திருமதி எது எனக்கு ரெட் கலர் சைக்கிள் தான் வேணும் அது உங்க சாமி சீனி மாதிரி இல்ல வண்டில ஏற கூடாது வண்டில ஏறி உட்கார்ந்து டபுள் அடிச்சிட்டீங்க வண்டி போயிட்டே இருக்கும் ஸ்டார்ட் பண்றது மாதிரி சாமி டபுள் சாமி சீனி மாதிரி இல்ல இல்லமா சு 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 வேற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் ஒண்ணாக்கிட்டீங்க சார் நீங்க இல்ல மொத எட்டு தரா வச்சிருக்காங்க சரி ஓகே நான் அடுத்து சொன்னா வந்து கிளப்பிட்டேன் சாமி இதுவே பண்ணனா கை தூக்கு பார்க்கலாம் போய் சாமி வாப்பி போடுறேன் நீ கை தூக்கு உன்னை ஹீல் பண்ண சொல்றேன் சாமி நீங்க நெல்லுங்க பார்க்கலாம் என்னோட ஃப்ரெண்ட் இல்லங்க அக்கா கூட போறேன் அக்கா தள்ளி போறீங்க பில்பில் தரா இருந்துங்க போட்டோ எடுப்பி வாங்க சார் எங்க நிக்கிறோம் எங்க நிக்கிறோம் சும்மா ப்ரோ ஆ முன்னாடி எங்க நிக்கலாம் நான் வந்துட்டேன் நான் சைக்கிள் பின்னாடி சைக்கிள் பின்னாடி நின்னுங்க சைக்கிள் உட்கார வேணாம் கேதா சைக்கிள் பக்கம் நிக்கலாமா என்னென்ன சைக்கிள் வேணும் சைக்கிள் பின்னாடி போய் நின்னுங்க சார் நீங்க பின்னாடி சைக்கிள் குமார் நீங்க போய் நின்னுங்க சார் நான் அந்த சைக்கிள் ப்ரோ நீங்க நிக்க ப்ரோ வந்து ஓகே அப்புறம் பட்டு கொஞ்சம் ஆகும் சார் இந்த சைக்கிள் எடுத்துக்கலாமா ஹே டெத் விஷ் கேமர் ப்ரோ வணக்கம் என்ன சைக்கிள் எடுத்துங்க போய் நின்னு சார் இந்த சார் பண்றீங்க ஏ தல வெல்கம் பேக் ஓகே இது பச்சே சந்தம் எனக்கு என் டிரஸ் கலர்ல போட்டுருக்கேனே சந்தம் இல்ல எஸ்எம் எல்லாரும் எஸ்எம் க்குங்க டபுள்யூ எம் முன்னாடி போயிரோம் சைக்கிள் உட்கார்ந்தானே எஸ்எம் க்குங்க சாமி போய் நில்லுங்க சைக்கிள் கிட்ட சாமி வயசான சாமி வாங்க சத்தமா சொல்லுங்க காதுல கேட்காது அடிக்காதீங்க ஐயோ சைக்கிள் போகுது சார் அவங்க ரெண்டு பேரும் என்ன புல்புல் நான் ஓமடியில உட்கார்ந்துட்டேன் சும்மா ப்ரோ நீ என்ன பண்ணுறடா சொல்லு
ஐய் சாமி ஐயா புலி வெட்டி ஐயா வாங்க ஐயா இங்க வாங்க இங்க வாங்க இங்க எப்படி இருக்கீங்க வர சொல்லுங்க எட்டு பேர் ஐயா என்ன ஞாபகம் இருக்கு ஐயா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் சாமி இருந்தா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் ஐயா நல்லா யார் யோசி பிசில இருக்கு உங்க மட்டும் வர சொல்லுங்க ஒவ்வொரு பைக்ல உட்கார்ந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் பிளான் குரங்கு சம்பந்தப்பட்ட ஓனியா நான் உட்கார்ந்து எஸ்எம் க சொல்லுங்க பக்கன்னு ஓகே வண்டி லோக்காலிட்டி எஸ் மட்டும் எடுத்துங்க டபுள்யூ எடுத்து வேணாம் அந்த சிட்டில இருந்து நான் வாங்கிட்டே வந்துட்டே அங்க எஸ் ஆறு பேர் தான் இருக்காங்க இன்னும் டபுள்யூ எடுத்து வேணாம் டபுள்யூ எடுத்து வேணாம் டபுள்யூ எடுத்து வேணாம் சைக்கிள் இருக்கு என்ன போதும்ல ஐயா நீ ஐயா யூ வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு நம்ம தாங்க ஐயா வண்டி டபுள்யூ எடுத்து கூடாது டபுள்யூ எடுத்து கூடாது டபுள்யூ எடுத்து கூடாது எஸ் மட்டும் எடுத்துங்க டபுள்யூ எடுத்து போயிருவீங்க சரிங்கமா சைக்கிள் ஓகே எஸ் மட்டும் எடுத்துங்க டபுள்யூ எடுத்து கூடாது டபுள்யூ எடுத்து கூடாது அந்த பர்சன் யாரு யோ ஐயா போய்ட்டாரு எஸ் மட்டும் எடுத்துங்க டபுள்யூ எடுத்து கூடாது டபுள்யூ எடுத்து கூடாது ஐயா இப்ப ஜம்ப் பண்ணலாம் முக்கியமா சரி அடுத்துங்க இடிக்காத சார் இடிக்காதீங்க சார் என்னயா பண்றீங்க ஊந்துருவீங்கயா ஓ மை காட் ரியல் ரெட் குள்ள குடிச்சுக்கலாமா அது உங்க இஷ்டம் சரி ஓகே செக் பாயிண்ட் கொடுங்க சாப்பிட்டு மீ இதுக்கு வரைக்கும் ஜெயிக்கிறது கஷ்டம் ஐயா நிக்கவே முடியலயா இதே கோ மூலனா நீங்க ஏய் டம்மால் மேடம் குதிங்க மேடம் டம்மால் சாமி ஏய் டம்மால் டம்மாலா ஏய் டம்மால் சோ எந்த பட்டன் பிரஸ் பண்ணாதீங்க ரவுண்ட் என்ன வந்துட்டீங்களா எல்லாம் சொல்லுங்க வந்தாச்சு வந்தாச்சு சைலன்ஸ் வந்துட்டீங்களா கிளிக் பண்ணாதீங்க குமார் ஈவென்ட் ஆயிச்சு சைக்கிள் மட்டும் போடு ஈவென்ட் ஆயிச்சு ஓகே ரேஸ் இன்னும் ரெண்டு பேர் வரணும் ஆறு பேர் இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் யாரு நான் முன்னாடி நிக்கலாமா சைலன்ஸ் சார் எந்த பட்டனை அமுக்காம நில்லுங்க சார் ஓகே சார் கொஞ்சம் திட்டுறியா சைலன்ஸ் ஏ சும்மா இருக்காது போல புள்ளுங்க இது எப்படி நிக்க வைக்கறாங்க நான் அப்படியே உட்கார வேண்டியதா இருக்கு கால் வச்சு பெடல் அமுக்காம தான போடி ஓகே ரேடியோ இன்னும் ரெண்டு பேர் வரல வந்தாங்கனா ரே ஸ்டார்ட் பண்ணிரலாம் எனக்கு பின்னாடி ஓகே அவங்க ரெண்டு பேர் டிஸ்குவாலிஃபைட் ரே ஸ்டார்ட் பண்ணிரலாம் ப்ரோ செக் பாயிண்ட் ஓடுமா ப்ரோ பயம் படுக்கல சாமி வயசானவர் செக்ரோட் செக்டார்னா சைக்கிள் இறங்கிட்டேங்க பட்டு கொஞ்சம் தாரா உன கரெக்ட் பண்ணிட்டே நான் ஜீப் இங்க நில்லுங்க பலாளோ கேக்கல சாமி சத்தமா அப்படியே நில்லுங்க பட்டு கொஞ்சம் சைக்கிள் இறங்கிட்டேங்க ஐ ஜான் ஐயோ போயிட்டாரு சைக்கிள் ரேஸ் ஆ சார் டாக்டர் அரவிந்த் டாக்டர் அரவிந்த் ஏன் கை சும்மா மொக்க ப்ரோ நீங்க இருக்கீங்களா நான் ஸ்பேஸ் போட அமுக்கிங்க சைக்கிள் விட்டு இறங்கிட்டே இருங்க இறங்கிட்டே இருங்க பட்டு கொஞ்சம் சார் நீங்க மொக்கையா சார் நிக்கிறீங்களா ஏதோ காமிக்கிறாரு பாரியா புடிட்டியா ஆமா ஆமா நான்தான் இதோ புடிதேனே நான்தான் ஓகே அப்பா அம்மா பிளாங்கர் லங்கர் அடுத்த டீம் கொண்டு வரவேனா இப்ப சொல்றதை கொண்டு வரவேனா மேல எல்லாத்தையும் கூட்டி வராங்க கூட்டி வரவேனான்னு சொல்லுங்க ஐயா ஃபர்ஸ்ட் 3 செலக்டட் ஆயா கதவ சார் மாடு குடுப்பார்னு கேளுங்க சாமி குடுப்பார் என்ன பண்ண போறோம் மாடு பேர் தானா இல்ல யார் தெரிய சொல்றியா குமார் ஜோடி அங்க ரெண்டு பேர் தான் மேல இருக்காங்க ஈவென்ட் வாய்ஸ்ல இன்னும் 26 லைக்ஸ் வந்தா 100 ரீச் பண்ணலாம் வெறும் 26 லைக்ஸ் தான் மறக்காம லைக் போட்டு போங்க எல்லாரும் சார் ஃபர்ஸ்ட் 3 பேர் செலக்டா இல்ல ஃபர்ஸ்ட் 2 பேர் தானா புள்ளியடையா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா குமார் ஏதோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாயா ஒரு சைக்கிள் வராங்களா பாருங்க இல்ல அந்த சைக்கிள் எடுத்து அங்க கொண்டு போங்க நான் ஸ்டார்ட் பண்றேன் ஓகே ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே சார் நான் ரே ஸ்டார்ட் பண்றேன் எல்லாரும் ரெடியா இருங்க நீ எல்லாரும் ஈ பிரஸ் பண்ணனும் அங்க கடைசில சாமி கேக்குதா கேக்குதா சார் சொல்லுங்க சொல்லுங்கயா ஈ பிரஸ் பண்ணனும் சொன்னாரு சாமி ஓகே சாய் 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 எல்லாரும் ஈ பிரஸ் பண்ணிக்கோங்க சாமி கேக்குதா எனக்கு சொல்லுங்க சார் என்கிட்ட 1 ரூபி இல்லையே அப்ப வெளியில போங்க நீங்க ரேஸ் பாத்து காதலியானை வருகிறரே மோயா புத்தம் இந்த ஒதுபா எல்லாத்தையும் வண்டில இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டேனே ஹாய் புல்புல் நல்லா வரீங்களே யோ மண்டை மேல வாயா வர வர வா சார் மத்தவங்க பின்னாடி தள்ளி போங்க சார் ஐயா ஆல் தி பெஸ்ட் ஐயா ஐயா உனக்கும் ஐயா
சாமி எனக்கு விட்டு கொடு சாமி விட்டு கொடுத்தீனா உனக்கு அம்மா எனக்கு விட்டு கொடு நான் சரேன் ஐயா நம்ம பின்னாடியே லெட்ஸ் கோ ரேஸ் ஸ்டார்ட் ரேஸ் ஸ்டார்ட் ஆசி ஏ சாமதம் போகல அதசியா போ बेटी पास बेटी उसकी बेटी अल्लाह पोंग प्लीज पापा फास्ट का पोंग दिए वेट पने का नान वाला बेटी बात बेटी स्लो वांगा पापा बेटी ना வந்து ப்ரோ ஒண்ணா முடிப்போமா வேண்டாம் பாப்பா ஆதி வந்துனே ठीक हो रहा है नहीं कुछ वगैरह की थी ऐसी कहीं ऐसी कहीं है नारुम दिख पे टांगले इसको तो எவ்வளவு Hey, yes, fine. Welcome back. Yeah, so it's a fast phone. I'll phone another phone later. கேக்குதா புலிவெட்டி நீங்க நில்லு எங்க இருக்க நீங்க தான் நில்லுங்க வந்துட்டார அவரு Thank you.
மொக்கன் புலிவெட்டி நீங்க ரெண்டு பேரும் இருக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் செலக்ட் ஆ Thank you ஐயா நான் இல்ல Thank you ஐயா மிக்க நன்றி Thank you நீங்க நாலாவது வந்து வா ஓடி சொல்லு ஓ யா பேபி ரெண்டு பேர் தான் போடா ஓடா புரியல எனக்கு ஓ யா பேபி நீங்க ரெண்டு பேர் டிஸ்கார்ட்ல இருக்கலாம் மத்தங்க Thank you okay for joining Okay Thank you என்னமா அவமானப்படுத்துறியா ஐயோ அப்பலாம் போனா விட்டுருங்க சாமி லிஃப்ட் தந்து அப்படியே போற என்னையா புரியல லிஃப்ட் தந்தியா அப்படியே விட்டு போயிட்டானா அதையா சைக்கிள காணோம் பஸ் 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 வச்சிட்டீங்க இல்லனா எல்லாரும் சைக்கிள காணோம் பஸ் டைட் சைக்கிள் இல்லையா ஐயா என் சைக்கிள் நிக்காம போயிட்டே இருக்குது எப்படி நிறுத்துறது நீ ஐடியா மாடி அதே பண்ணீங்க மாடி அதே மசல் வண்டிக்கும் சார் என்னது சார் இது மழை